श्रीमान वेंकटनाथार्य कवितात्तिकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि लक्ष्मीनाथ समारंभां नाथ यामुना मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये पितामहस्यापि पितामहाय प्राचेतसा देशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् दिव्ये दयाजलनिधौ दिविषन्नियन्तुः तीर्थं निदर्शितवतस्त्रिजगन्निषेव्यम् प्राचःकवीन्निगमसंहितसूनृतोक्तीन् प्राचेतसप्रभृतिगान् प्रणमाम्यभीक्ष्णम् पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्यकविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयपतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम् तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च पदं निशामयध्वं वैदेहीसहितं सुरद्रुमतले कैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितं अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं जयत्याश्रितसन्त्रासद्भान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः उत्तममर्तलममैत्तदोरिट्टन्वित्तगनयाल् अत्तिरलरक्कन्मुडिपत्तम् उरुकोत्तन उदीर्ततिरलोन् मत्तुरुमिगुत्ततैर्मैत्तवणैवैत्तदुन्मत्तनिडमाम् அத்திகிரி பத்தர் வினை தொத்தர வருக்கும் அணி அத்திகிரியே ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகி மகரிஷி அருளி செய்யும் போது அதுல எத்தனை காண்டங்கள் எத்தனை சர்க்கங்கள் எல்லாமே அவரே விபாகம் பண்ணார். அந்த காண்டங்களுக்கு பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் என்ற பெயரும் அவரே தான் வச்சார். அதனால ராமாயண பாராயணம் பண்ணும்போது இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே அப்படின்னு பாலகாண்டே சதுர்வம்சி தேசிகாயாம் சம்ஹிதாயாம் பாலகாண்டே அப்படின்னு அதுவும் சேர்த்து சொல்கிற வழக்கம். பாராயணத்தில் அதை விட்டுட்டு பாராயணம் பண்ணக்கூடாதான். அதுவும் வால்மீகியே பண்ணியிருக்கிறபடினால அந்த வாக்கியமும் வால்மீகியே பண்ணியிருக்க இத்தனாவது சர்க்கம் முடியும் அடுத்த சர்க்கம் ஆரம்பம் அப்படிங்கிறதும் வால்மீகியே அருளி செய்தபடினால அதையும் சேர்த்து தான் சேவிக்கிற வழக்கம். அதே மாதிரி தான் ஸ்ரீபாஷ்யத்திலையும் ஸ்ரீ பகவத் ராமானுஜ விரச்சிதே அப்படின்னு சொல்லியிருக்கிறதும் அதுவும் சேர்த்து முக்கியமான விஷயம். ஏன்னா அதுவும் பகவத் ராமானுஜரே அருளி செய்தார் அப்படின்னு சொல்கிற வழக்கம். அப்போது பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் அப்படின்னு வால்மீகி பெயர் வச்சபோது சுந்தரகாண்டம்னு பெயர் வச்சிருக்கார். இதுக்கு ஏன் அப்போ மற்ற காண்டங்கள்லாம் சுந்தரகாண்டம் சுந்தரமாக இல்லையா, இது மாத்திரம்தான் சுந்தரமாக இருக்கா அப்படின்னா கேள்வி வரும். பாலகாண்டத்தை பெருமாள் ஸ்ரீராமனுடைய பால்யாவஸ்தையில் பாலகாண்டம்னு பெயர் வச்சார். அயோத்தியில் நடந்த சரித்திரங்களை சொல்லச்சா அயோத்தியா காண்டன் பெயர் வச்சார். காட்டில் நடந்த சரித்திரங்களை சொல்லச்சா அரண்ய காண்டன் பெயர் வச்சார். கிஷ்கிந்தையில் நடந்த சரித்திரங்களை சொல்லச்சா கிஷ்கிந்தா காண்டன் பெயர் வச்சார். யுத்த வைபவத்தை சொல்லும்போது யுத்த காண்டன் பெயர் வச்சார். அப்போ இதுக்கு என்ன பெயர் வைக்கணும் அப்படின்னா லங்கா காண்டன் பெயர் வச்சா கொஞ்சம் சரியாக இருக்கும். லங்கையில் நடந்த கதையை சொல்ல அப்படின்னால லங்கா காண்டம்னு. ஆனால் அதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லையாம் வால்மீகி, லங்கா காண்டன் பெயர் வைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. வேறு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னா ஆஞ்சநேய காண்டம் அப்படின்னு பெயர் வைக்கலாம்னு ஒன்று யோசிச்சாராம். மொத்தமாக ஹனுமானுடைய வைபவம் இருக்கிற அப்படின்னால ஹனுமத் காண்டம் அப்படின்னு பெயர் வைக்கலாம்னு யோசிச்சாராம். ஆனால் அதை அவர் ஒத்துக்கலையாம், ஹனுமான் ஒத்துக்கலையாம், என் பேரில் எதுவுமே கூடாது அப்படின்ட்டார். அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்து இதுக்கு சுந்தரகாண்டம்னு பெயர் வச்சிருக்கார். அப்போது ஹனுமானுக்கே ஹனுமான் அவ அம்மா வந்து சுந்தரன்னு கூப்பிட்ற வழக்கம். சுந்தரன் கூப்பிடப்படினால அவர் பெயரும் வச்சா மாதிரி இருக்கும். அவருக்கு சுந்தரன் ஒரு திருநாமம் இருக்கு, அதனால் அவர் பெயரும் இதில் வச்சா மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுந்தரகாண்டன் பெயர் வச்சிருக்கார். ஹனுமானுக்கு திருப்தி ஆகிடுது. எது அழகாக இருக்குது சுந்தரகாண்டத்தில்? எல்லா காண்டத்தை காட்டிலும் எது அழகாக இருக்குன்னா சுந்தரே
சுந்தரி சீதா சுந்தரே சுந்தரி கதா சுந்தரே சுந்தரி லங்கா சுந்தரே கிம் ந சுந்தரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்கிற சுந்தரகாண்டத்தில் மொத்தம் வந்தால் சுந்தரமாக இருக்குது அதனால நல்ல பெயர் பொருத்தமாக இருக்குது ராமாயணம் மொத்தத்தை காட்டிலும் சுந்தரகாண்டம் ரொம்ப விசேஷமாக இருக்குது சுந்தரகாண்டத்தில் சுந்தரே சுந்தரி கதா அப்படிங்கிற கதா ரொம்ப சுந்தரமாக இருக்குது எல்லா காண்டத்தை காட்டிலும் என்னன்னு கேட்டால் ராமாயணத்தில் பிரதானமான அந்த பாகம் இங்கே வந்துருக்கு நஷ்டப்பட்டு போன ஒரு திரவியமானது திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு கூட சுந்தரன் பெயராம் அதுக்கும் சுந்தரன் பெயர் உண்டுங்கிறான் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தில் என்ன கேட்டால் நஷ்டப்பட்டு போன திரவியம் காணாமல் போன திரவியம் திருப்பி கிடைச்சிருத்துன்னா அதை போல் சந்தோஷம் எதுவும் கிடையாது புதுசாக ஒன்று கிடைக்கிறத காட்டிலும் காணாமல் போனது கிடைச்சிருத்துன்னு வச்சுக்கோங்க அதில் ரொம்ப சந்தோஷம் ஒன்றும் இருக்காது ஒரு 200 ரூபா காணாத போயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்க எங்கேயாவது 200 ரூபா காணாத போயிடுது இங்கே தான் காணாமல் போயிடுது எத்தையே சொல்லிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் 2000 ரூபா வந்திருக்கும் ஆனால் அது தெரியாது இவனுக்கு அது இன்னும் அந்த 200 ரூபா எங்கே கொச்சோ தெரியலையேன்னு அதையே சொல்லிட்டு இருப்பான் அப்புறம் 200 ரூபா போய் அதுக்கு பதில் 2000 ரூபா வந்தாலும் அதில் திருப்தி இருக்காது அந்த 200 ரூபா வரலையேன்னு சொல்லுவான் அதனால் நஷ்டசிய லாபா அப்படிங்கிறது மனுஷனுக்கு பெரிய விஷயமா இருக்குது இது இந்த இடத்துல அழகாக கிடைக்கும் சீதா பிராட்டி அவர் காணாமல் போனவர் திருப்பி கிடைச்சார் அப்படிங்கிறபடினால அது ரொம்ப விசேஷமாக இருக்குது அதனால் சுந்தரகாண்டம் படிக்கிறது ரொம்ப விசேஷம் ஒருத்தர் என்ன பண்ணார் ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார் அவர் ஒன்று அழகான பேனா ஒன்று வச்சுட்டு இருந்தார் ரொம்ப விலை உயர்ந்த பேனா ஒன்று அது காணாத போயிடுது அவருக்கு ரொம்ப கஷ்டம் போகிற வரவாட்டாலும் சரி இந்த பேனா ஒன்று வச்சுட்டு இருந்தால் அது காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி வயசானவர் பசங்கள்கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தார் அது காணும் எங்கே போச்சோ தெரியலையே அப்படின்னு அதுக்கப்புறம் வேற ஏதோ வாங்கி கொடுத்தா ஆனால் அதில் திருப்தி இல்லை அவருக்கு அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து அந்த பேனா கிடச்சிது அது போய் அவர்கிட்ட கொடுத்தா இந்தா தாத்தா நீ கொடுத்த பேனா நீ சொன்னிய பேனா காணும்னு அது இங்கே இருக்குது அப்படின்னா அந்த பேனாவை கையில் எடுத்துட்டாரான் அப்பா இது கிடச்சி கொடுத்தா இது இல்லாமல் 4 நாளாக எனக்கு தூக்கமே இல்லை இது கிடச்சிடுத்தோ இல்லையோ இனிமேல் இது தேவையில்லைன்ட்டேன் தொலைஞ்சா கூட பரவாயில்லன்ட்டேன் இப்போ கிடை என்ன கிடைச்ச சந்தோஷம் வந்துடுத்தோ இல்லையோ இனிமேல் இது தொலைஞ்சா கூட பரவாயில்ல அப்படின்னாரான் அந்த மாதிரி அந்த விஷயத்தை சொல்கிறது இன்னும் நமக்கெல்லாம் நாம் எதை நஷ்டப்பட்டு இருக்கோம் நமக்கு என்ன நஷ்டம் இருக்குது அப்படின்னா பகவானை தான் நாம் இழந்து நிற்கிறோம் இதோ மறுவிடம் என்ன மலரடி சூடும் வகை பெறிடும் கருடன் வந்த கடுவினை ஆற்றில் விழுந்து அப்படிங்கிற நாமும் பெருமாளோட கூட சேர்ந்து இருக்க வேண்டியவன் நம்ம அதை விட்டுட்டு இழந்து நிற்கும் போது அதை நமக்கு சேர்த்து கொடுக்குறபடினால நஷ்டப்பட்ட விஷயம் திரும்பி கிடைக்கிறபடினால அதுக்கு சுந்தரன் பெயர் அதனால் இந்த பெயர் இதுக்கு பொருத்தமாக இருக்குதுன்னு ஒன்று இன்னொன்று சுந்தரே சுந்தரி கதா அப்படின்னா பெருமாள் ஸ்ரீராமனுடைய சரித்திரமே கூட சுந்தரகாண்டத்தில் தான் நல்லாயிருக்கான் ஸ்ரீராம சரித்திரத்தில் ஆஞ்சநேயர் வந்து மரத்து மேலே நின்றுண்டு ராஜா தசரதோ நாம அப்படின்னு ஆரம்பித்து ராமனுடைய கதையை ஆரம்பித்து சொல்கிறார் சொல்லி தான் அங்கே தேட வந்தது வரைக்கும் அந்த இடத்துல சொல்கிறார் முன்னாடி நடந்த கதையெல்லாம் இங்கே வந்துடுது ராமாயண மொத்தம் இங்கே வந்துடுது சுந்தரகாண்டத்தில் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் திருவடி சொல்லிடுறார் அதுக்கப்புறம் பின்னாடி என்ன நடக்க போகிறதோ அதெல்லாம் த்ரிஜட்டாக சொல்கிறார் த்ரிஜட்டா சொப்னத்தில் வருது அதனால் அதை சொல்லிடுறார் அப்புறம் ராமாயணம் பூர்த்தியாக இங்கே வந்துட்டு அப்படின்னால சுந்தரகாண்டம் படித்தால் ராமாயணம் பூர்த்தியாக பாராயணம் பண்ணத்துக்கு சமானம் சுந்தரகாண்டம் சேவித்தால் அப்படின்னு விசேஷமாக சொல்கிறதுக்கு இந்த கதை பூர்த்தியாக இங்கே இருக்குங்கிறபடினால சுந்தரே சுந்தரி சீதா சீதாதேவியானவர் மற்ற எல்லா விவாக பிரகரணத்தெல்லாம் காட்டிலும் இங்கே தான் சுந்தரமாக இருக்கும் அழகாக இருக்கார் அப்படின்னார் ஏன்னு கேட்டால் பாதிவிரத்திய தர்மத்தில் ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கார் இந்த இடத்துல அதுதானே அழகு ஸ்திரீகளுக்கு அழகு எதுவோ அந்த அழகு இங்கே அழகாக தெரியுறான் ரொம்ப நல்லா தெரியுறான் ஒரு விஷயம் யோசித்து பார்த்தோம்னா பெருமாள் வந்து வானரங்களை அனுப்பிச்சார் திருவடியும் போகிறார் அங்கே போய் சீதா பிராட்டியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனால் சீதா பிராட்டி இவர் முன்னாடி எப்பாவது பார்த்துருக்காரா பார்த்துருந்தா தானே யாரும் கண்டுபிடிக்க முடியும் காணவில்லை கண்டுபிடித்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லச்சக்கூட ஒரு அடையாளம் சொல்கிறான் இத்தனை அடி உயரம் 5.3 இன்ச்சு அப்படின்லாம் சொல்கிறான் நமக்கு புரிய மாட்டேங்குது என்ன 5.3னா நம்ம என்ன டேப் வச்சு அளக்கவா முடியும் என்னன்னு தெரியல அப்போ 5.3 இன்ச்சு இருந்தார் இத்தனை இருந்தால் இந்த ட்ரெஸ்ஸு போட்டுருந்தார் கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவர் அப்படின்லாம் போடுறான் ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையோ பெருமாள் என்ன அடையாளம் சொல்லி கொடுத்தார் இவர் என்ன புரிஞ்சில்லை
இவர் எப்படி கண்டுபிடிச்சார்? முன்னாடி பார்த்து கையில போட்டோவாவது வச்சிருக்காரா? ஒண்ணும் கிடையாது. இவர் எப்படி கண்டுபிடிக்கிறார் இவர்? திருவடியும் ராவணனுடைய அந்தப்புறத்துல பூர்த்தியா பார்க்கிறார். அங்க நிறைய பேர் படுத்துருக்கா. ஸ்திரீ வனம் அப்படிங்கிற வால்மீகி, ஸ்திரீகள்னாலே ஒரு வனம் காடு ஒன்று இருக்கான், அந்த மாதிரி ஏகப்பட்ட பெண்கள் படுத்துருக்கா ராவனுடைய அந்தப்புறத்துல, ராவனுடைய பத்திரிகள். ஒருத்தி ஒருத்தியும் பார்க்கிறார் இவர், இவளா இருக்குமோ இவளா இருக்குமோ அப்படின்னு பார்க்கிறார். இன்னும் சொல்ல போனால் மந்தோதரியை பார்த்து அவர் பிரமிச்சுட்டார், இவளாக இருக்கலாம் அப்படின்னு கூட பிரமிச்சுட்டார். ஆனால் அவர் கண்டுபிடிச்சிட்டார் கடைசியில் இவர் இல்லை, இங்கே யாருமே இல்லை அப்படிங்கிறத அவரே தீர்மானம் பண்ணிட்டார். எந்த அடிப்படையில் தீர்மானம் பண்ணார் அப்படின்னா, ராமேண வியுக்தாசா சொத்து மருகதி பாமினி ந போக்தும் நா பியலங்கருத்தும் ந பானம் உபசேவித்தும். சீதா பிராட்டி இந்த மாதிரி சந்தோஷமா தூங்கிட்டு இருக்க மாட்டார். முதல்ல பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருக்கிற பிராட்டி சந்தோஷமா படுத்துட்டு இருக்க மாட்டார், சந்தோஷமா தூங்க மாட்டார், சந்தோஷமா ஆகாரங்கள்ல சாப்பிட்டு இருக்க மாட்டார். அவர் ரொம்ப உபவாச கிருஷாம் தீனாம் அப்படின்னு சொல்ற மாதிரி உபவாசத்துல ரொம்ப இழைச்சு போய் ஆன ஆகாசத்தை பார்த்துட்டு இருப்பாரு, தவிர இப்படியா போகத்தை அனுபவிச்சுட்டு இருப்பார். அதனால அந்த ஒரு காரணத்தினாலே இவர் சீதா பிராட்டி இல்லைங்கிறத அவர் நிர்ணயம் பண்றார். அதுதான் ஆச்சரியமான விஷயம். அதான் பகவத் வியோகத்துல எப்படி இருக்கணுங்கிறத காமிக்கிறார். அந்த ஒரு விஷயம் அதான் சுந்தரே சுந்தரி சீதா. சீதா பிராட்டினுடைய சௌந்தரியம் இந்த இடத்துக்கு பெருமாளை விட்டு பிரிஞ்சு ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல நன்னா கொஞ்சம் 10 மாசம் இருந்திருக்கார். இப்போ 10 மாசம் இருந்தவர், அப்ப கொஞ்ச நாள் ஆச்சுன்னா சோகம் குறைய முடியும். யாரை விட்டு பிரிஞ்சாலுமே, யார் தான் யாரை விட்டு பிரிஞ்சாலும் அது 1 மாசம் இருக்கும். பித்து சோகந்துஷான் மாசம், மாத்ரு சோகந்து வத்சரம், பாரியா சோகம் புனர்பாரியா அப்படின்னா, அப்போ ஒரு ஒரு சோகத்துக்கு கணக்கு வச்சிருக்கா, அது அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு. புத்திர சோகம் நிரந்தரம் அப்படின்னு பெயர் அந்த ஸ்லோகத்தில். அப்போ எதுவும் சொல்கிறாள் இல்லையோ, இந்த ஸ்லோகத்தை தான் ஒரு தினம் சொல்லிட்டு இருந்தேன். பித்ருசோகந்து ஷான் மாசம் பித்ருசோகம், மாத்ருசோகந்து வத்சரம், வத்சரம்னா 1 வருஷ காலம், பாரியா சோகம் புனர்பாரியா, புனர்பாரியா பாரியன்னு அர்த்தம். புத்திர சோகம் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது உபன்யாசம் முடிஞ்ச உடனே ஒரு அம்மா வந்து கேட்டாள், நீங்கள் ஏதோ சோகம் லிஸ்டெல்லாம் சொன்னங்களே, அதில் பர்த்ரு சோகம் வரவே இல்லையே அப்படிங்கிறாங்க. பர்த்ரு சோகம் எவ்வளோ நாள் அப்படின்னு வரவே இல்லையே அப்படின்னா, நான் வாயை திறக்கிறதுக்குள்ளே பக்கத்தில் வேறு ஒருத்தர் பதில் சொல்லிட்டான், ஒருவேளை அது சோக லிஸ்ட்லேயே வரலையோ என்னமோ அப்படின்னு, சோகத்தில் லிஸ்ட்லேயே அது காணுவோம். அப்போ இந்த மாதிரி கணக்கெல்லாம் இருக்குச்ச. அப்போ சோகம் அப்படிங்கிறது, சோகம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் குறைஞ்சுட்டே வரும் பொதுவாக, அப்படி தானே? ஆனால் பிராட்டிக்கு நாளுக்கு நாள் சோகம் அதிகமாகிட்டே வருதான். பெருமாளுக்கும் அப்படிதான், மமச்சா அபஷதக்காந்தாம் அகன்யகனி வர்த்ததே அப்படிங்கிற பெருமாள், எனக்கு என்ன சோகங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறார். பிராட்டிக்கும் நாளுக்கு நாள் சோகம் அதிகமாகிட்டே இருக்கு அப்படிங்கிறார். அதனால 10 மாச காலம் அவர் அப்படியே இருக்கார். 1 மாசம் 2 மாசம் ஆச்சு, அதுக்கப்புறம் சோகங்கள்லாம் குறைஞ்சி வச்சு ஓரளவு சரியாச்சு, நார்மல் ஆகிட்டார் அப்படிங்கிறது இல்லையா, அப்படியே இருந்துட்டு இருக்கார் 10 மாச காலம். அப்படின்னா அதா சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே கிம் ந சுந்தரம், சுந்தரத்தில் இதுதான் சுந்தரம் இல்லை, சகல விஷயங்களும் இருக்குது. அது மாத்திரமல்ல நம்மளுடைய கதை இருக்குது பிரதானமாக, ஆச்சாரிய பிராப்தி அப்படிங்கிற ஒரு கதை, சரணாகதி அப்படிங்கிறது, சரணாகதனானவன் எப்படி இருக்கணும் முதலான தர்மங்கள் எல்லாமே சிரேஷ்டமாக இருக்கிறபடினால சுந்தரகாண்டம் ரொம்ப விசேஷம். சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணால் எல்லா பாராயணமும் பண்ணதுக்கு சமானம், மொத்தமும் பண்ண முடியாதவாள், இது மாத்திரம் பண்ணால் கூட போரும் இப்படி எல்லாம் நிரூபணம் பண்ணியிருக்காள். பெரியவாள்லாம் ஸ்தாபிச்சிருக்காள். அது மாதிரி பலன்களை எல்லாம் அவள் பெற்றுருக்காள் சுந்தரகாண்டத்து மூலமாக நமக்கும் சொல்லி கொடுக்கிறார். அதில் பெருமாளுடைய சரித்திரம் ஒன்றும் கிடையாது. சுந்தரகாண்டத்தில் ஆச்சரியமாக பார்த்தானா, திருவடிக்கு போய் பிராட்டியை பார்த்து திரும்பி வர்றான்னு பிராட்டியுடைய சரித்திரம் தான் பூர்த்தியாக இருக்கு. சுவாமி தேசிகனும் ரகுவீர கத்தியத்தில் ஒரே ஒரு சூர்ணிக்கு தான் சாதிச்சிருக்கேன் சுந்தரகாண்டத்தில். அபார பாராவார பரிக பரிவிருத பரபுர பரிசிரித தவ ஜகன ஜவன பவன பவ கபிவர பரிஸ்வங்க பாவித சர்வஸ்வதான. அது ஒன்றுதான் சுந்தரகாண்ட பூர்த்தியா. ஏன்னா பெருமாளுடைய சரித்திரம் சொல்லிட்டு வரும்போது இதில் ஒன்றும் கிடையாது, பெருமாளுடைய சரித்திரம் ஒன்றும் கிடையாது, பிராட்டியினுடைய வைபவம் தான் பூர்த்தியா இருக்கு இதில். அது ஆஞ்சநேயர் எத்தனை அழகா லோகத்துக்கு காண்பிக்கிற அப்படிங்கிறது சுந்தரகாண்டம்.
முதல்ல சமுத்திரத்தை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னு அவர்கள்லாம் பிரார்த்திச்ச போது ரொம்ப உற்சாகத்தோடு கூடியும் ரொம்ப வீரத்தோடையும் அவர் எழுந்து நிற்கிறார்கள். அதை பார்த்தாலே இவர் இந்த காரியத்தை சாதிப்பார் அப்படின்னு தெரியுதான். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம் வத அப்படிங்கிறார். அசாத்தியத்தை சாதிக்கிறவர் அது எப்படி தெரியும்னா சாதிச்ச அப்புறம்தான் தெரியுங்கிறது இல்லை, அது சாதிக்கிறதுக்கு முன்னாடியே அவ அதுக்கு தயாராகிறாயோ அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவர் இதை செய்வாரா மாட்டாரா அப்படிங்கிறது அவளை பார்த்தே தெரியும். சரி இப்படி பார்த்து செய்யலாமோ போமோ நம்மளால முடியுமோ அப்படின்னா ஒரு நாள் முடியாது. சரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினான்னு வச்சுக்கோங்க, அதுல கட்டாயம் முடியும். அதுதான் அந்த சுந்தரகாண்டத்துல முதல் சர்க்கத்துல ஆரம்பத்துல அந்த பர்வதாகிரத்திலேருந்து அவன் சமுத்திரத்தை தாண்டி தயாராகி கிளம்புறோம் அந்த வர்ணனையும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி தயாராகிறார் அப்படின்னு அப்படி வாழை சுத்தி ஒரு தட்டு தட்டுறாரா மலையில, உடனே அங்க அங்க இருக்கிற புஷ்பங்கள்லாம் கீழே உதிர்றது, அங்க இருக்கிற ரிஷிகள்லாம் பயப்படுறா, சித்தர்கள்லாம் ஓ அனுமார் கிளம்பிட்டார் போல இருக்கு அப்படின்னு அவெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நன்னா ஆஜா பெரிய ஆகாரம் ஒன்று பிரம்மாண்டமா ஒரு ஆகாரத்தை ஒன்று எடுத்துட்ட சமுத்திரத்தை தாண்டறதுக்காக, நான் இங்கிருந்து கிளம்பி இப்பவே நான் கூப்பிடுறேன் அதி வேகமாக எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன் நான் எப்படி போகிறேன். அஞ்சனி பிராங்க கிருத்வா பவனாய ஆத்மயோனையே, அதே சமயம் தன்னுடைய அப்பா வாயுவுக்காக அந்த பக்கத்தை பார்த்து ஒரு நமஸ்காரம் ஒன்று பண்ணார். பெருமாளை மனசால் நினச்சிட்டார், வாயுவை அப்படி ஒரு நமஸ்காரம் பண்ணார், கையில் ஸ்ரீராம மோதனம் கையில் வச்சுட்டுருக்கார், அதை சேவிச்சுட்டார். அதுக்கப்புறம் அப்படி எழுந்து நின்றவர் அவகிட்ட ஒரு வார்த்தை, உற்சாகமான வார்த்தை, ஆஞ்சநேயரும் போனாரே என்ன ஆச்சோன்னு நினைக்கக்கூடாது. அதனால் அவகிட்ட உற்சாகமான வார்த்தை, நான் இங்கிருந்து அதி வேகமாக போகிறேன் ரொம்ப வேகமாக போகிறேன் அப்படின்னார். எவ்வளோ வேகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம் இல்லையோ, அப்போ வாயு வேகத்தில் போகிறேன், இப்போ அப்பா தானே வாயு, வாயு வேகத்தில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லையா. வாயு வேகத்தை காட்டிலும் நம்மளே சொல்லுவோம் வாயு வேகம்னு சொல்லுவோம், வாயு வேகத்தை காட்டிலும் வேகம் எது அப்படின்னா மனோவேகம். அதனால் மனோவேகத்தில் மனசில் வேகமாக போயிடுறாங்க, அதனால் மனோவேகம் அப்படின்னு மனோவேகத்தில் போகிறேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதையும் சொல்லலை, வாயு வேகத்தை காட்டிலும் வேகம், இன்னும் மனோவேகத்தை காட்டிலும் வேகம் எது அப்படின்னா நம்ம பண்ணுற சந்தியா வந்துடும் அதை காட்டிலும் வேகமாக இருக்கு அப்படின்னா அதையாவது சொல்லணும், இல்லை அதையும் சொல்லலை. பின்ன அதை காட்டிலும் வேகம் எதுனா யதா ராகவ நிர்முக்தா சரஹ ஸ்வசன விக்ரமஹா கச்சே தத்வத் கமிஷ்யாமி, ராகவனுடைய சரம் என்ன வேகம் போகுமோ அந்த வேகம் போகிறேன் அப்படின்னா, தான் பெருமாளுடைய சரம் போகிற வேகத்தில் சர வேகத்திலே நான் போகிறேன் அப்படின்னா, இங்கிருந்து போய் லங்கையில் போய் சீதா பிராட்டியை பார்த்து அவரை கூட்டுன்னு வரேன், அப்படி சீதா பிராட்டி நான் தேடி கிடைக்கலனா லங்கையே அப்படியே பேத்து எடுத்து கொண்டு வந்துடுறேன், அப்படி லங்கையே பேத்து எடுத்துன்னு வர முடியல என்னால், இல்லை அங்கே சீதா பிராட்டி இல்லைன்னா அந்த ராவணனை கொண்டுட்டு அந்த படவாவை எடுத்துன்னு வரேன் அப்படின்னு இப்படிலாம் வார்த்தை சொல்லும்போது ஒன்று ஒன்றுக்கும் பக்கத்தில் இருக்கிற வானரங்கள் ஜே 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 அப்படின்னு அவருக்கு வாழ்த்தி அனுப்புறதாம். அவர் அங்கிருந்து வேகமாக அதி வேகமாக கிளம்ப இவருடைய வேகத்தில் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கும் இல்லையோ அதெல்லாம் இவரோட கூடவே வேகமாக வருதான். ஏன்னா அந்த வேகத்தில் பின்னாடியே ஒரு மூலியோ ஒரு மாருதி கார் ஒன்று போச்சுன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி இருக்கிற குப்பை கூடலாம் அது பின்னாடியே போகும். மாருதி கார் போகும்போதே எப்படி இருந்தால் மாருதி போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ என்ன ஆச்சுக்கிட்டால் மரங்கள்லாம் அப்படியே பின்னாடி எல்லாம் வரும், தம் ஊருவே கோன்மச்சிதாகா தரவகா, மரங்கள்லாம் வேகமாக போய் நேராக சமுத்திரத்தில் போய் விழுந்துருத்தான், போய் பொத்துன சமுத்திரத்தில் விழுந்துருத்தோம். ஏன் அப்படின்னு கேட்டான்னா அங்கே தான் இந்த வால்மீகி அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார், அதிதிகள் இருக்காங்களையோ ஆற்றுக்கு அதிதிகள் வந்தான்னா அவளை கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து விடணும், திருப்பி போகும்போது நம்ம ஆற்றுலேருந்து போயிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது. அதிதிகளை அனுப்புறதுங்கிறதுல எத்தனையோ சூக்ஷம் இருக்குது. நான் போகிறேன் அப்படின்னா சரி போயிட்டு வாங்க, எல்லோரும் என்ன பண்ணுவோம் திரும்பியும் அதிதி வர்றாருன்னா அப்போ வாங்க சந்தோஷம் அப்படின்வா, அப்போ அவருக்கு வேண்டியதெல்லாம் சொல்லுவா, செஞ்சு முடிச்சு கடைசியில் அவர் போகிறேன் போயிட்டு வரேன் அப்படின்னா அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்வா. முதல்ல இதுதான் நடக்குது எல்லா இடத்துலையுமே, நம்ம அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்வோம். ஆனால் தர்மபுத்தர் அழகாக ஒரு விஷயம் சொல்கிறேன், தர்மபுத்தர் ராஜசூரிய யாகம் முடிஞ்ச உடனே நிறையா ராஜாக்கள் எல்லாம் அவர்கிட்ட விடை பெற்றுட்டு போகிறாளாம், அப்போ அவளை நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறான். இவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியானாலும் சரி போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. போகிறேன்னு சொல்கிறவாள் நீங்கள் போக வேண்டாம் கொஞ்ச நாள் இங்கே இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும், அதுதான் நல்ல உபச்சாரம் அப்படிங்கிறது. ஆனால் தர்மபுத்தர் கொஞ்சம் இருங்கோ அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, உடனே அவள்லாம் இருந்துடும், ஏன்னா சக்கரவர்த்தி ராஜசூ யாகம் பண்ணுறவர் இவர் எதை சொன்னாலும் கேட்டாகும் அவள்லாம்.
அவளுடைய சம்மதியில தான் இது நடக்கிறது. நீங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் ராஜாக்களுக்கெல்லாம் நீங்க ராஜா அப்படிங்கறது ஒத்துண்டு தான் அந்த ராஜசூயாகமே நடக்கிறது. அதனால அவர் சொன்னார்னா உடனே எதுவானாலும் கேட்டு விடுறோம். அப்ப தர்மபுத்தருக்கு என்ன சங்கடம்னு கேட்டா அவளுக்கு எத்தனையோ காரியம் இருக்கும், அவளை போய் நீங்க இன்னைக்கு இருக்கலாமே அப்படின்னா சரி மகாராஜா என்ன சொல்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவோம், இல்ல போலாம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அது நியாயம் இல்லை, போறேன்னு சொல்றாலும் போயிட்டு வாங்கன்னு சொல்றது நியாயம் இல்லை. அப்ப தர்மபுத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா அவளை நான் அங்க போயிட்டு வரேன் அப்படின்னா புனர் தரிசனம் வஸ்து அப்படியா கம்யதான் புனர் தரிசனம் ஐயா திருப்பி பார்க்கலாமே என்னவோ அப்படின்னு இது அழகா ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரீதியில அதிதிகளை திருப்பி அனுப்பும் போது நல்ல வார்த்தைகளா பார்த்து சொல்லணும். அப்போ என்ன பண்ணணும் கேட்டானா கொஞ்சம் தூரம் கொண்டு போய் விடணும், ஜலாசயம் வரைக்கும் கொண்டு விடணும் இருக்கு. கிராமங்கள்ல ஜலம் எங்க இருக்கோ ஒரு குளம் வரைக்குமோ இல்ல ஏரியோ ஏதாவது இருக்கும் அந்த ஜலாசயம் வரைக்கும் கொண்டு போய் விடணும் அப்படின்ட்டு. அது மாதிரி இப்போ ஆஞ்சநேயர் கிளம்பும் போது அந்த மரங்கள் எல்லாம் இவர் அதிதியா நினைச்சிட்டு இருக்கான், இவர் மரத்துல தான் இருக்கிறவர் அதனால அதிதியா நினைச்சிட்டு இருக்கான். அதனால சுகந்துமிவ துக்கிதா தன்னுடைய பந்துக்களை எப்படி துக்கத்தோடு கூட கொஞ்சம் விடுவாளோ அந்த மாதிரி பிரஸ்திதம் தீர்க்கமத்வானம் சுகந்துமிவ துக்கிதாஹா அப்படியாக கொஞ்சம் தூரம் கொண்டு கடைசி நாங்கள் ஜலம் வந்துருத்தா சமுத்திரம் வந்துருத்தா அந்த சமுத்திரத்தில் விழுந்துருத்து அப்படின்னு எதுக்காக சொல்கிறேன். ஒரு தர்மத்தை எத்தனை அழகாக இங்கே நினைக்கிற வால்மீகி உதாரணமாக சேர்க்கிறார். ஆனால் இதே மாதிரி தர்மம் மொத்தத்தையும் நிறையா சொல்லியிருக்கார். அப்படி கொண்டு விட்டுடலாம். ஒரு சமயம் என்னாச்சு தெரியுமோ, திருவனந்தபுரத்தில் அடியாருடைய ஆற்றுல இந்த மாதிரி தான் ஒரு அதிதிகள்லாம் வந்தால் எங்காத்து பக்கத்தாத்துகளில் சில அதிதிகள்லாம் வந்தால் நாங்கள்லாம் கொண்டு விடுறதுக்கு போயிருந்தோம். அப்போ பக்கத்தாத்தில் இருக்கிற அவரும் அவரை கொண்டு விடுறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அவர் வந்திருந்தேன். அப்போ அவரை பார்த்து நான் இந்த விஷயத்த சொன்னேன், ரொம்ப நல்ல விஷயம், அந்த காலத்தில் ஜலாசயம் வரைக்கும் போவா, இந்த காலத்தில் இந்த ஜலாசயம் இருக்கும் இல்லையோ ஏரி அதெல்லாம் தான் பஸ் ஸ்டாண்ட் ஆயிருக்கு எல்லா ஊர்லேயும், அதனால இந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகிறது அப்படிங்கிறது இப்போ நியாயமான விஷயம்தான், பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுடு இது பெரிய தர்மம் அப்படின்னு சொல்லி நம்மளாம் தெரியாத பண்ணுறோம், தெரியாத பண்ணால் கூட இது ஒரு தர்மமாக சொல்லியிருக்கார் வால்மீகி எடுத்து சொல்லியிருக்கார் ராமாயணத்தில். அதனால் நீங்கள் பண்ணுறது சிரேஷ்டமான விஷயம் அப்படின்னு அவர் சொன்னார். இல்லை நான் அதுக்காக பண்ணலை, இவரை கொண்டு போய் பஸ்ஸில் ஏற்றிட்டோம், பஸ்ஸு போயிடுத்தான்னு பார்த்து வந்தால் தான் எனக்கு நிம்மதி, எங்கேயாவது திரும்பி வந்துட்டா தான் என்ன பண்ணுறதுன்னு பயம், அதனால் தான் நான் கொண்டு விடுறேன் அப்படின்னார். நான் அந்த விதத்துலேயும் ஒரு லாபம் இருக்குது இதில் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்போ இந்த மாதிரி அவர் திருவடி கிளம்பும் போதோ இத்தனை ஆச்சரியமாக அந்த மரங்கள் உட்பட பாறைகள் எல்லாம் பிளக்கிறதாம், மரங்கள் எல்லாம் கூட வருதாம், அப்படியே திரும்பி நேராக போகிறார். அடுத்தது அவருக்கு மூணு காரியங்கள் சமுத்திரத்தை தாண்டி போகிறதுக்குள்ள ஒரே சர்க்கத்தில் சொல்கிறார். ஏன்னா இது ஒரே தாவு, திருவடி தாண்டினும் ஒரே தாவு, அதை போய் பத்து சர்க்கம் சொல்லக்கூடாது. அதனால் 200 ஸ்லோகம் இருந்தால் கூட ஒரே சர்க்கத்தில் வால்மீகி சொல்லிடுறார். அதே மாதிரி ஒரே மூச்சில் இப்போ நம்ம சொல்லணும். முதல்ல என்ன கேட்டான்னா மைனாக்கம்னு ஒரு பர்வதம், அது மேலே திடீர்னு மேலே எழுந்தது. அதிதி கீழ பூஜார்கா பிராகிருதோபி விதானதா, நீங்கள் அதிதியாச்சே, அதிதியானா நான் பூஜிக்கணும், அதனால் இந்த இடத்துல நீங்கள் தங்கிட்டு போகணும் அப்படின்னு ஆஞ்சநேயர் அந்த பர்வத்தம் சொல்லிது. அதிதியானவர் யாராக இருந்தாலுமே அவரை பூஜிக்கணுமா, பிராகிருதோபி ஒன்றும் இல்லாதவனாக இருந்தால் கூட நம்மாத்துக்கு வந்திருக்கிற அதிதி அவர் ஒன்றும் பாண்டித்யம் இல்லாதவராக ரொம்ப ஒன்றுமே படிக்காதவராக இருக்கலாம், ஒன்றுமே பைசா இல்லாதவராக இருக்கலாம், ஒன்றுமே ஆச்சாரம் இல்லாதவராக இருக்கலாம், ஆனால் எதுவானாலும் அதிதின்னு வந்துட்டு சொல்லுவோம் அவர் தான் நமக்கு தெய்வம், அதிதி தேவோபவ அப்படின்னு கொஞ்சம். அதனால் அவரை தெய்வமாக வச்சு கொண்டாடணும், பிராகிருதமாக இருந்தால் ஒன்றும் இல்லாதவனாக இருந்தால் கூட அதிதி தான் பூஜ்யம், அதிதிக்கில் பூஜா இருக்கா அப்படின்னு தர்மம் கொஞ்சம். அதனால் மைனாக்கு பர்வதம் இதை சொல்லி நீர் வந்து இந்த பர்வதத்தில் வந்து தங்கி விசிரமிச்சுண்டு அதுக்கப்புறம் போகணும் அப்படின்னு பிரார்த்திச்சேன். ஆனால் அது அப்படியே மெதுவாக தொட்டுட்டு துரத்தே காரியகாலோமே அகஸ்டா பிரதிபர்த்ததே, ரொம்ப நாழியாக எடுத்து ராம காரியமாக போயின்னு இருக்கேன், இங்கே போய் கொஞ்சம் விசிரமிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் படுத்துட்டு போங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் படுத்துட்டு இன்னும் 4 எடுத்துன்னு போகக்கூடாது, நாழியாக எடுத்து அப்படியே தொட்டுட்டு அப்படியே அங்கேயே கிளம்பிட்டேன். இது விஷயம், முதல் விஷயம் அனுமாருடைய தைரியம் கிளம்பும் போது. ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி ஒரு தீர்க்க திருஷ்டி, மேலே அடுத்தது காரியம் இருக்குல்ல, அடுத்தடுத்த காரியத்தை மேலே செய்யணும், சரி அவர் தான் சொன்னார் நீ சொன்னேரேங்கிறதுக்காக 2 இருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, தன்னுடைய காரியத்தில் திருஷ்டி இருக்கணும். இது ரெண்டாவது விஷயம். அடுத்து மூணாவது விஷயம், இவர் வேகமாக போயிட்டு இருக்கும்போது நாக மாதா ஒருத்தர் சுரசா அப்படின்னு பெயர், அவள் வந்து பிடிச்சி இழுக்கிற ஆஞ்சநேயரை ஆணு வாயை புழக்கிறார். தேவர்கள்லாம் அவளை சொல்லியிருக்கா நீ போய் வாயை புழந்து இந்த ஆஞ்சநேயரை உடுக்குள்ள முழுகிடும்,
அவர் என்ன பண்றான்னு பார்க்கலாம். தேவர்கள் தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா, இது மொத்தத்தையும் தேவர்கள் பார்த்துட்டு இருக்கா, ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. அவர் என்ன பண்ற, நீ வாயத்தந்தா உன் வாய்க்குள்ள போறாரா இல்ல உன்னை எப்படியாவது ஜெயிக்கிறாரா, இவருடைய பிரபாவத்தை பார்க்கணும் அப்படின்னு அப்படி சொன்னா, அவ வாயை திறந்து என் வாய்க்குள்ள போயிடு, இதை தாண்டி போக முடியாது உன்னாலன்னுட்டா. ஏன்னா அப்படி ஒரு ஏற்பாடு ஆயிருக்கு, என்னை தாண்டி போறவா, நான் வாயை திறந்தா என் வாய்க்குள்ள போய் தான் ஆகணும், அதனால நான் வாயை திறக்கிறேன் என் வாய்க்குள்ள போ அப்படின்னுட்டான். திருவடி பார்த்தார், சரி உன் வாய்க்குள்ள போனோம் அவ்வளவுதானே, முடிஞ்சால் என் சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி உன் வாயை ஆக்கிக்கோ அப்படின்னு பெருசாகிட்டேன். இவர் அவளும் விடல, அவளும் வாயை இன்னும் பெருசாக்கிண்டார். இவரும் தன்னுடைய திருமேனியை பெருசாக்கிண்டார். அவளும் தன்னுடைய வாயை இன்னொன்னு மேலே பெருசாக்கிண்டார். இப்படியே ரொம்ப பிரம்மாண்டம், ஒரு பெரிய குகை மாதிரி வாய் அனுப்புறோம். ஒரு க்ஷண காலத்தில் சின்ன ரூபத்தை பட்டுன்னு எடுத்துட்டு வாய்க்குள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டார். இப்படி ஆணும் வாயத்திலேருந்து கொட்டா வரும்போது கொசு உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடும் இல்லையோ, அந்த மாதிரி இவர் உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டார் பட்டுன்னு. இப்போ நீ என்ன சொன்ன, வாய்க்குள்ளே போகணும் தானே சொன்னேன், வாய்க்குள்ளே போயிட்டேன் வந்தாச்சு, ஆளை விட்டுடுன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த இடத்துல இல்லை அவர். அதை பார்த்து தேவர்கள்லாம் கொண்டாடுறான், ஆஹா என்ன சாமர்த்தியம் இவருக்கு, ஒரு ஆபத்து வந்தால் சமாளிக்கிற சாமர்த்தியம் ஒன்று இருக்கணும் இல்லையோ, அது எத்தனை ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு கொண்டாடுறான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் சிம்ஹிகான்னு ஒருத்தி சாயா கிராகி, அவள் நிழலை பிடிச்சி இழுக்கிறான், ஆஞ்சநேயரோட நிழலை பிடிச்சி இழுத்துட்டுருக்கான். அவள் ஏன் எனக்கு நீ பக்ஷணம், நான் உன்னை முழுங்கிடுவேன் அப்படின்னா, இவகிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. திருவடி அவர் வாயத்துக்குள்ளேயே போயிட்டார், உள்ளே போய் வயத்தப்படுந்துன்னு வெளியில் விட்டார், காரியம் முடிஞ்சு போச்சு. விடா சொல்லு, நேரம் வந்து அடுத்த க்ஷண காலம் அந்த கரையில் வந்து குதிச்சுட்டேன். அப்படி கிட்டு கிட்டு மொத்தத்தையும் ஏன்னு சொன்னான்னா, ஜலத்தில் நீந்துற மாதிரியோ இல்லை ஆகாசத்தில் பறவைகள் பறக்கிற மாதிரியோ பறக்கலை. ஒரு ஒரு லாங் ஜம்ப்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து, அதே மாதிரி இங்கேருந்து கிளம்பில பட்டினம் போய் குதிச்சுட்டோம் அவ்வளோதான். அதுக்கு நடுவில் இத்தனையும் நடந்திருக்கு. வானரங்களுக்கெல்லாம் பொதுவாகவே இந்த சாட்டம், அதாவது தாண்டி போகிறது குதிக்கிறதுங்கிறது நம்மள மாதிரி கிடையாது, விசேஷமாக உண்டு. அதில் இவருக்கு ரொம்ப விசேஷமான அந்த சக்தி இருக்கு. அப்படின்னால ஒரே இதில் கோஷ்பதி கிருதவாச வராசிம் மசகி கிருத ராட்சசம் அப்படின்னு தானே சொல்கிறோம். அந்த சமுத்திரம் அப்படிங்கிறது கோஷ்பதமாக இருக்கான். கோஷ்பதம்னா ஒரு மாடு மிதித்து அந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளம் வந்துருச்சுக்கோம். மழை காலத்தில் மாடு குளம்படிப்பட்டதுன்னா அந்த இடத்துல ஒரு பள்ளம் வந்துருச்சுக்கோம், நாம் என்ன பண்ணுவோம், அது தாண்டு தாண்டுவோம். அந்த மாதிரி சமுத்திரத்தை தாண்டியிருக்கார் அவர். அப்படி போய் அந்த பக்கம் போய் இறங்கினாராம். அப்போ தேவர்கள்லாம் பார்த்தார் ஹனுமானுக்கு விசேஷமான அனுகிரகம். இது மொத்தத்தையும் பார்த்தவன், யஸ்யத்வேதானி சத்வாரி வானரேந்திர யதாதவா திருதிர் திருஷ்டிர் மதிர் தாட்சியம் ச கர்ம சுனசீததி. வானரேந்திர உனக்கு இருக்க மாதிரி இந்த நாலு யாருக்கு இருக்கோ அவன் எந்த காரியத்தையும் சாதிப்பான். ஒன்று திருதி தைரியம், ரெண்டாவது திருஷ்டி தொலைநோக்கு பார்வை, மூணாவது மதி புத்தி சாமர்த்தியம், நாலாவது தார்க்ஷ்யம் காரிய சாமர்த்தியம். புத்தி சாம உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டார் இல்லையோ, அது புத்தி சாமர்த்தியம். அதனால் தைரியம் திருஷ்டி புத்தி சாமர்த்தியம் காரிய சாமர்த்தியம் இந்த நாளும் ஒன்ன மாதிரி யாருக்கு இருக்கோ அவன் எந்த காரியத்தை வேணாலும் சாதிப்பான், அவனால் சாதிக்க முடியாத காரியமே கிடையாது அப்படின்னு அவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணாலாம் தேவர்கள் எல்லாம். அவர் அப்படி அந்த இடத்துல லங்கையில் அப்படி வந்து நின்று, இது என்ன சமுத்திரங்கிறது இவ்வளோதானா, நான் ஏதோ நிறையா இருக்கும்னு நினச்சேனே, ஒன்றுமே இல்லையே, இன்னொரு 90 யோஜனை தூரம் இருந்தால் நன்னா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நினச்சார். நக்லானி மதி கச்சதி, அவ்வளோ தூரம் வந்தவருக்கு கொஞ்சம் வேர்வையானா இருக்கணும் இல்லையோ, ஒன்றும் இல்லை அப்பா அப்படின்னு வேர்வை இருந்து தொடச்சி ஏதாவது பண்ணணுமே, ஒன்றும் இல்லையாம், அனாயாசமாக வந்து குவிச்சுட்டு இவ்வளோதான் போல இருக்குது. சரி பெருமாள் ஸ்ரீராமனுடைய மோதிரம் நம்ம கையில் இருக்கு, பெருமாள் ஸ்ரீராமனுடைய திருநாமத்தையும் இல்லை அவருடைய அனுகிரகத்தையோ பெற்றுண்டவன் சம்சார சாகரத்தையே தாண்டான் அப்படின்னும் போது, இந்த சாகரத்தை தாண்டது இது என்ன பெரிய விஷயம், இது சாதாரண சமுத்திரம் தானே, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டாராம். அப்படியே மெதுவாக இனி வந்த காரியம், லங்கையில் போய் சீதா பிராட்டியை அன்வேஷணம் பார்க்கணும் அப்படின்னா சாயங்கால காலமாக இருக்குது, இப்போ போனால் யார் நீ என்ன எதுன்னு கேட்டுருப்பான், அஸ்தவனமாகட்டும் அப்படின்னு காத்துட்டிருந்தார். இருட்டில் போனால் தெரியாதுன்னு நல்லா இருட்டி போன சமயத்தில் சந்திரோபிசா சிவ்யம் இவாசிய குரு வண்ணு, சந்திரன் மெதுவாக வந்தானா இவருக்கு சகாயம் பண்ணுறானா, சந்திரன் பஞ்சபூதங்களும் இவருக்கு சகாயம் பண்ணுறார்கள் அப்படின்னு இருக்கு. ஆகாசம் சகாயம் பண்ணுறார், ஏன்னா ஆகாசத்தில் வர்றார். வாயு சகாயம் பண்ணுறார், இவருடைய அப்பாவே இருக்கிறபடினால. சமுத்திரம் சகாயம் பண்ணுறார், எல்லா ஏன்னா மைனாக் பருவத்தை கொடுத்து விடுறார். இப்படியாக பார்த்தா எல்லாருமே சகாயம் பண்ணுறாள். அப்போது
சந்திரனும் நான் சகாயம் பண்றேன்னு சொல்லிட்டு மேலே எழுந்து வர திருவடியானவர் தன்னுடைய ரூபத்தை எவ்வளோ சுருக்கிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சுருக்கிண்டு சின்ன பூனை மாதிரி ஒரு ரூபத்தை ஒன்று எடுத்துட்டு மெதுவாக லங்கையில் பிராகாரத்தில் அப்படி வைக்கிறார். பிராகாரத்தில் ஏறி மேலேருந்து பார்த்தான்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு நகரம், அப்படியே பிரகாசமாக இருக்குது. ராத்திரி வேளையில் அப்படி பிரகாசமாக இருக்கக்கூடிய நகரம், ரொம்ப அழகாக இருக்கே, இதை வேடிக்கை பார்க்குறதுக்கே போனோம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டார். அந்த லங்கையில் ஒரு வழியாக உள்ளுக்குள்ளே அப்படி பிரவேசம் பண்ணும்போது அங்கே ஒருத்தி தடுத்து நிறுத்திட்டான். யார் ஒன்று இவரை தடுத்து நிறுத்தி, யார் நீ அப்படின்னா இவர் பார்த்தார். யார் நீ அப்படின்னு கேள்வி கேட்டால் உடனே பதில் சொல்லக்கூடாது, உடனே நாம் ஒன்றும் சொல்ல மாட்டோம். யார் நீ அப்படின்னா முதல்ல கேட்குறவர் யாருங்கிறத பார்த்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கூட்டி குறைச்சி ஏதோ பதில் தான் சொல்லணும் நம்மளை பற்றி. இப்போ யார் நீ அப்படின்னா இவர் பார்த்தா, நீ யார் அப்படின்னு கேட்டார். நான் இந்த லங்கைக்கு தேவதை, நீ யார் இந்த ஊருக்கு நீ போக முடியாது, என்னை எனக்கு பதில் சொல்லாமல் போக முடியாது, நீ யார் குரங்கை, நீ யார் சொல்லு அப்படின்னா சொன்ன, எனக்கு ரொம்ப நாளாக வாழ்நாள் ஒரு ஆசை, ரொம்ப அழகான நகரமாக இருக்குது, இந்த லங்கையை ஒரு தூரம் நல்லா சுற்றி பார்க்கணும்னு எனக்கு ஆசை, அதுக்காக தான் வந்திருக்கேன், நான் இப்படி லங்கையை சுற்றி பார்த்துட்டு திரும்பி வந்துட போகிறேன் அப்படின்னா. அதெல்லாம் போக முடியாது அப்படின்னா, வெறும் சுற்றி பார்த்துட்டு தானே வரப்போனா, இதுக்கு போய் என்ன போக முடியாதுன்னு ஒன்று நினச்சா வழிவிடு அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் குனிஞ்சிட்டு கீழ் வழியாக போனேன். அவன் என்ன பண்ணால், அவன் பிடிச்சி அடிச்சுட்டான். அவர் இடது கை முஷ்டியை சின்னதாக மடக்கிண்டு ஒரு தட்டு தட்டினார், அதை தாங்கவே முடியல அவளுக்கு, உடம்பு முழுக்க வலி. ஸ்திரீ சேதி மன்யமானேன நாதி குரோதா ஸ்வயம் கிருதா, ஸ்திரீ ஆச்சே அப்படின்னு பார்த்து கோபிச்சுக்கலையாம், அடிக்கல வர் வெறும தட்டியிருக்க, ஸ்திரீ தானே தட்டி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு தட்டி இருக்க, உடம்பு முழுக்க வலி, அப்படியே மொத்தமும் வலி, கை கூப்பி போயிட்டு வா நீ தயவு பண்ணி போயிட்டு வா அப்படின்ட்டான். என்ன அப்படின்னா, இல்லை பிரம்மா ஒரு தடவை சொல்லியிருக்கார், எப்போ ஒரு குரங்கு ஒன்று அடிக்கிறதோ அப்போ லங்கா நகரமே நாசமாகும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பிரம்மா சொல்லியிருக்காராம். அதனால் தாராளமாக நீ போய் என்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு வந்துக்கோ, வெறும் பார்க்குறது மாத்திரம் இல்லை, நீ ஏதோ லட்சியம் வச்சுட்டு இருக்கே இல்லையோ அதையும் நீ சாதிச்சுன்னு வந்துடும் அப்படின்னு அனுமதி கொடுத்து அனுப்பிச்சுட்டான். இவர் இந்த ஸ்திரீ மாத்திரம் இல்லை, ராவணனையே அடிக்கிறேன்னு ஒரு கதை வருது யுத்த காலத்தில் வரப்போகுது, ராவணனே இவர் அடி தாங்காமல் நில குழிஞ்சு விடறா அப்படின்னு இவள் பாவம் திருப்பி அனுப்பிச்சுட்டா. நேரம் அங்கிருந்து வந்து சக்கரே தபாதம் சவ்யந்து சத்ரு நாம் சது மூர்தனி, லங்கையில் கால் எடுத்து வைக்கச்ச இடது கால் எடுத்து வச்சார். முதல்ல சத்ருக்குருடைய நகரத்துக்கெல்லாம் போச்சா இடது கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. நல்ல நமக்கு வேண்டி வாழாத்துல நல்ல இடங்கள்லாம் போகிறதா இருந்தால் வலது கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். கல்யாணத்தில் கூட சொல்லுவாள் இல்லையோ, வலது கால் எடுத்து வச்சு முதல்ல வாமா ஆத்துக்குள்ளே வரைச்சேன் அப்படின்வா. அந்த பொண்ணுக்கிட்ட முதல்லையே அப்பா சொல்லியிருப்பார், நீ வலது கால் போ ஞாபகம் வச்சுக்கோ, உள்ளுக்குள்ளே போச்சா ஆரத்தி கரைப்பா, கருத்து முடித்து வாசப்படி தாண்டி உள்ளே போச்ச வலது காலை எடுத்து வச்சு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. இந்த பொண்ணும் சரி அப்படின்னு சொல்லியிருப்பா. அதே மாதிரி கரெக்டாக வலது காலை எடுத்து வச்சு அப்போ தான் பார்த்து, நான் வலது கால் வலது கால் வலது கால் தான் பத்து பேர் கத்துவாள உடனே மாற்றி வச்சுட்டோம் போடுக்குன்னு சொல்லிட்டு இடது காலை எடுத்து வச்சுருவோம். அது அதை ஒருத்தர் சொன்னால் அழகாக இருக்கும், வெறும டென்ஷன் எல்லாருக்கும், ஒரு தப்பாக பண்ணிட்டோம் போடுக்குன்னு சொல்லிட்டு போட்டு இடது காலை எடுத்து வச்சுருவோம். அதனால் ஆனால் இவர் நன்னா தெரிஞ்சபடினால ராவணனுடைய கிரகத்தில் ராவணன் தலையில் இந்த இடது காலை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து வைக்கிறார். அவன் தலையில் எடுத்து வைக்கிறேன். எப்படி இருந்தாலும் சுவாமி தேசிகன் பகவத் ராமானுஜர் மதத்தில் யார் தோஷங்கள் சொல்கிறாளோ அவளுடைய தலையில் இடது காலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரோ இல்லையோ, அந்த மாதிரி பகவத் ராமானுஜருடைய மதத்தை யார் ஆசிரயிச்சிருக்காளோ அவளுடைய திருவடிகளை என் தலையால் தாங்கிறேன் அப்படிங்கிறார். யார் இதை எதிர்த்து நிற்கிறாளோ அவா தலையில் என் காலை வைக்கிறேன் அப்படிங்கிற ஆச்சரியமான ஸ்லோகத்தில் அந்த மாதிரி இவர் இடது காலை எடுத்து வச்சு லங்கைக்குள்ளே பிரவேசம் பண்ணி அந்த வீதியில் மொத்தமாக பார்க்குற வீதியெல்லாம் பார்த்துட்டே போகிற ஒரு ஓரமாக நின்று பார்க்குற யாருக்கும் தெரியாது. அங்கே நிறையா கிரகங்கள்லாம் இருக்குது, பிரகஸ்தன் விபீஷணன் அகம்பணன் அவளுடைய கிரகங்கள்லாம் யார் யாரும் எல்லாத்தையும் பார்த்துக்கிற பின்னாடி உபயோகப்படும், எல்லாமே தீ வைக்கச்சு உபயோகப்பட போகிறது. அதனால் எல்லாத்தையும் யார் கிரகம் இந்த கிரகம் அப்படிலாம் பார்த்து கடைசியில் ராவணனுடைய கிரகம் வந்தது. அந்த கிரகத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளவே அப்படி இப்படி தேடி பார்த்துட்டு ஒவ்வொரு இடமா பார்த்தா புஷ்பக விமானம் இருக்குது ஒரு பக்கம், இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போகிறேன். எங்கேயுமே சீதா பிராட்டி இல்லை, இங்கெல்லாம் எங்கேயும் இருக்க மாட்டேன். கடைசியில் அந்த புறத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். அங்கே ஏகப்பட்ட ஸ்திரீகள் முதல்லையே சொன்ன மாதிரி அர்த்தராத்திரி ஆகிடுச்சு, இவர் போச்ச ராத்திரி வேலை ஆகிடுச்சு, எல்லாம் படுத்துட்டுருக்கு, பாதிக்கு மேலே குடிச்சிட்டு படுத்துட்டுருக்கு மொத்தமுமே. ஆனால்
அங்கே எல்லாருமே ராவணனுக்கு ரொம்ப வேண்டியவாளா ரொம்ப வேண்டியவனா இஷ்டமில்லாத அந்தப்புரத்துல ராவணன் அபகரிச்சின்னு வந்துட்டான் யாருமே கிடையாது எல்லாரும் ராவணன் மேல ஆசைப்பட்டு வந்தவர்கள் மொத்த பேரும் அப்படி அநேக பேர் படுத்துட்டு இருக்குச்சு இப்படி போய் ஒரு ஒரு முகமா போய் பார்க்கறார் இவர் சீதா பிராட்டா இவர் சீதா பிராட்டா இப்படி பார்த்து பார்த்து இது இல்ல இது இல்ல இந்த மூஞ்சியை பார்த்தா சீதா பிராட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போறார் ஒண்ணு ஒன்னா பார்த்துட்டு போய் கடைசியில அந்த மந்தோதரி படுத்துட்டு இருக்கிற மந்தோதரியோட சயன கிரகத்துல மந்தோதரியை பார்க்கும்போது மந்தோதரிக்கு திரிலோக சுந்தரி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடியவளாம் அங்க போன உடனே சீதாதேவிய பார்த்துட்டோம் சந்தோஷத்தினாலே ஆஞ்சநேயர் அப்படியே தட்டினாராம் தோளை தட்டினாராம் சுச்சும்ப புச்சம் தம் வாழை எடுத்து முத்தம் கொடுத்தாராம் சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்போட்டையாச சுச்சும்ப புச்சம் நடந்த சிக்ரீட ஜகௌ ஜகம அப்படியே குதிச்ச பக்கத்துல ஒரு பெரிய ஸ்தம்பம் இருந்தது அந்த ஸ்தம்பத்துக்கு மேலே ஏறி உட்காந்து விட்டார் ஸ்தம்பா நரோகன் நிபபாத பூமோ அங்கிருந்து இன்னொரு ஸ்தம்பத்துக்கு போனார் அங்கிருந்து கீழே குதிச்சார் சந்தோஷத்துல என்ன பண்ணுவா அப்படின்னா ரொம்ப அதிகமா சந்தோஷம் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த குரங்கு மாதிரி தான் ஆடுவான் கிரிக்கெட்லாம் அப்படி தான் ஆடிந்துருக்கான் அப்போ அந்த மாதிரியாக இவன் அங்கேயும் மேலே எங்களையும் குதிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு சீதாதேவியை பார்த்தாச்சு அப்படின்னு நினைச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு க்ஷண காலத்துல என்ன தப்பு பண்ணிட்டோம் நம்ம சீதாதேவி போய் இப்படி இருப்பாரா நராமேண வியுக்தாசா சொப்துமர்கதி பாமினி பெருமாள் ராமனை விட்டு பிரிஞ்சு இருக்கிற நிம்மதியா தூங்குறதாவது ஒரு நாளும் இருக்காது சீதா பிராட்டியாக இருக்கவே இருக்க மாட்டார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக ஒரு முடிவு எடுத்தார் அந்த இடத்துல நாம தான் தப்பா நினைச்சிட்டோம் அழக பார்த்து தப்பா நினைச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வந்த அந்த புறத்துல இத்தனை ஸ்திரீ ஜனங்களை பார்த்துருக்கோமே இது என்ன பெரிய தப்பாச்சே அதர்மமாச்சே அப்படின்னு அவருக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுருந்தார் பெரிய மகான்களுக்கு இருக்கக்கூடிய சுபாவம் என்னன்னு கேட்டா தப்பு பண்ணிட்டா தன்னைத்தானே சிக்ஷிச்சுப்பான் ஐயோ இந்த மாதிரி தப்பு நடந்துருத்தே அப்படின்னு சொல்லிட்டு தப்பு நடந்தா கூட தைரியமா அப்படியே வெளியில போறவன் கழியோ அவன் நீச்சன் ஆமா என்ன போ இவன் தப்பு பண்ணலையான்னா நாம என்ன போட்டோம் அதிகமா பண்ணிட்டோம் அவன் என்ன பண்ணாது நாம பண்ணிட்டோம் ஊர்ல உலகத்துல எல்லாரும் பண்றது தானே நான் பண்ணேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பான் மகான்களா இருப்பான் நடந்த தப்பு அபராதத்தை நினைச்சிட்டு மனசுக்குள்ள கஷ்டப்படுவான் அந்த மாதிரி திருவடியானவர் ஒரு அந்த புறத்துல உள்ளுக்குள்ள நுழையிறதே தப்பு அதுவும் ஸ்திரீகள்லாம் படுத்துட்டு இருக்கும்போது அவளை பார்க்கறதே தப்பு நான் போய் இத்தனை ஸ்திரீகள் படுத்துட்டு இருக்கும்போது சுத்த பிரம்மச்சாரியான நான் போய் அவளை ஒருத்தி ஒருத்தியா முகத்து போய் பார்த்துருக்கேனே இது எந்த விதத்துல நியாயமாகும் அப்படின்னு கேள்வியை கேட்டுட்டார் பதில அவரே சொல்லிட்டார் அப்படியானா கூட ஒரு தோஷமும் கிடையாது ஏன் அப்படின்னா நான் எந்த பாவத்துல பார்த்தேன் என்னுடைய மனசுல எந்த தோஷமும் இல்லையே நான் சீதா பிராட்டியா அப்படின்னு சீதா பிராட்டி தான் மனசுல நினைச்சுட்டு பாக்குறேன் அவளை மனசுல நினைச்சுட்டு பார்க்கலையோ இல்லையோ அதனால எந்த தோஷமும் கிடையாது அப்படின்னு அதுக்கு ஒரு சமாதானம் அப்படி தோஷத்தை நாம நினைச்சோம் வச்சுக்கோங்க சமாதானத்தையும் பெருமாளே காமிச்சிடுவார் ஏதாவது வழியில சமாதானத்தை பெருமாள் நமக்கு காமிச்சுக்கணும் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு அனுதாபாது உபரமாது அப்படிங்கிறார் ஒரு அனுதாபம் ஒண்ணு மனசுல இருக்கா தப்பு பண்ணப்ப மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்கா கஷ்டம் இருந்தா இதுக்கு ஏதாவது தண்டனை என்ன ஆகும் இதுக்கு என்ன பண்றதுன்னு நினைச்சோம்னா அப்ப என்ன பண்ணணுங்கிறது பெருமாள் நமக்கு காட்டி கொடுத்துருவோம் நம்ம ஒண்ணு சிரமப்பட வேண்டாம் அவர் இவர் நினைச்சு பார்த்தார் நான் மனசோமே நான் வைக்கிருத்தியம் உபபத்தியது என் மனசுல எந்த தோஷமும் இல்லை நான் சீதா பிராட்டியை தான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் இங்கே தான் தேட முடியும் பெண்களுக்கு இந்த சீதா பிராட்டியை தேடும் போது பெண்கள் இருக்கிற இடத்துல தான் தேட முடியும் இன்னொரு இடத்துல போய் அவரை தேட முடியும் ஸ்திரீயோகி ஸ்திரீஷு திருஷ்யந்தே பெண்களை தேடணும்னா பெண்கள் கும்பலா இருக்கிற இடத்துல போய் அங்கதான் போய் தேட முடியும் மானை தேடணும்னா மான் கூட்டத்துல போய் தேடணும் புலி கூட்டத்துல போய் மானை தேட முடியுமா அப்படின்னு இதெல்லாம் ஒரு சமாதானம் இவரே ஒருத்தர் என்ன பண்ணா வாட்ச் தொலைஞ்சு போயிடுது அந்த வாட்சை தேடிட்டு இருக்கான் ஒரு இருட்டா இருக்கு இருட்டில் போய் அங்க தேடிட்டு இருக்கான் மண்ணில் இங்க காணும் இங்க காணுமே இங்க காணுமே பக்கத்துல ஒருத்தர் வந்த லைட்டு போடுறேன்னு பாருங்கோ என்ன தேடிட்டு இருக்கோங்க அப்படின்னா என் வாட்ச் காணும் அதான் தேடிட்டு இருக்கேன் சரி நான் லைட் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டார் அப்புறம் வந்து வாட்சை எந்த இடத்துல தொலைஞ்சிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டார் நன்னா தெரியும் அதோ அந்த இடத்துல தொலைஞ்சிருத்து அப்படின்னா எங்கே தொலைஞ்சுன்னா வேற ஏதோ ஒரு இடத்துல தொலைஞ்சிருக்கு அப்படின்னா ஒன்று ஏன் அங்கே தேடாம இங்கே வந்து தேடுறதுக்கும் அப்படின்னா இங்கே தான் கொஞ்சமாவது ஒழிச்சவருக்கு அங்கே ஒரே இருட்டா இருக்கு அங்கே போய் தேட முடியுமாண்ணா அப்படின்னு சொன்னால் அவன் ஒன்றா நம்ம ஒரு பைத்தியக்கார தேடுறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று வேணும் இல்லையோ அதனால அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த புறத்தில் பெண்களுக்கு நடுவில் தானே சீதா பிராட்டியை தேட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தேடுவாங்க இதனாலே ஒரு தோஷமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டாராம் ராமாயண உபன்யாசம் நடந்துருக்கும் போது நிறைய ஸ்திரீகள்லாம் நிறைய பேர் வந்து உபன்யாசத்தை சந்தோஷமாக கேட்கணும்னு கேட்டுருக்கா
அதில் ஒரு மாமா ஒருத்தர் வந்தார். அவர் ஆற்றுல இன்றைக்கி லேட்டாக வர்றார், சாவி இல்லை. ஆற்றுல மாமியை பூட்டி சாவி கொண்டு வந்துட்டான். இவர் இன்றைக்கி வரத்துக்கு நாழி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டி பண்ணி வச்சுட்டு இப்போ பூட்டி கொண்டு வந்துட்டான் சாவி இந்த இடத்துல. இவர் வந்து மாமி எங்கே இருக்கான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வர்றார். வந்து ஒவ்வொரு மாமியாக பார்த்துட்டு இருக்கார். என்ன மாமியா எங்கே இருக்கா, இவர் இருக்காளா, அவர் இருக்காளா, எங்கன்னா எந்த இடத்துல இருக்காளா, எல்லா மாமியும் பார்த்தா தானே எங்கள் மாமி தெரியும். இவாத்து மாமி இருக்காள், அவர் ரொம்ப கட்டிக்காரு. இவர் வந்திருக்காரு, உடனே தலையை குனிஞ்சு விட்டான். மொத்தமுமே இது வந்து கூட்டு போக வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்துட்டு போயிட்டோம். அப்படி இல்லாட்டா கொஞ்சம் இங்கே உட்காருக்குமே கொஞ்சம் நேரம் அவருந்தோம் அப்படிங்கிறதுக்காக தலையை குனிஞ்சுட்டு உடனே இவர் எல்லாரையும் பார்க்குறாரு, ஒருத்தர் பாக்கி இல்லாமல். உடனே அவர் மேலே ஏதாவது தோஷம் சொல்ல முடியுமா, எல்லோரும் பக்கத்தில் மாமி சொன்னோம் உங்களுக்கு உங்காத்து மாமி தானே வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அந்த மாதிரி அவர் யாரும் தோஷம் சொல்ல மாட்டார். அதே மாதிரி திருவடியும் தனக்குத்தானே ஒரு சமாதானம் சொல்லிக்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுது. இல்லது எல்லா இடமும் தேடிட்டோம், லங்கையில் ஒரு இடம் பாக்கி இல்லை, மொத்த இடமும் தேடியும் சீதா பிராட்டியும் நம்மளால் தேட முடியும் கிடைக்கலையே, எங்கே இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப சோகத்தில் மூழ்கிட்ட. இனிமேல் நாம் என்ன பண்ணலாம், ஒரு இடம் பாக்கி இல்லை, எல்லாரும் தேடியாச்சு, என்ன பண்ணலாம், திருப்பி போய் நான் லங்கைக்கு போய் பார்த்துட்டேன், சீதாதேவி இல்லவே இல்லை, நான் அவகிட்ட போய் சொன்னால் அதை காட்டிலும் அனர்த்தம் கிடையாது. பெருமாள் கிட்ட போய் சொன்னால் அவர் பிராணத்தியாகம் பண்ணுவார், சுக்ரீவன் சொன்னால் அவன் பிராணத்தியாகம் பண்ணுவார். அதெல்லாம் வேண்டாம், இங்கேருந்து போய் அங்கே தான் ஜாமான் முதலாளிட்ட அவள்கிட்ட போய் சொன்னால் அவள் பயத்திலேயே பிராணத்தியாகம் பண்ணிடுவான். இங்கே போய் நாம் அவள்கிட்ட போய் சொல்கிறத காட்டிலும் பேசாமல் இங்கேயே இருந்துவிடலாம். இந்த இடத்துலையே ஒரு சன்னியாசி வேஷத்தை போட்டுட்டு இங்கே எப்படியாவது காலத்தை கழிச்சு விடலாமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்தேன். வேண்டாம், இங்கேயே ஆகாரம் இல்லாமல் உபவாசத்தோடு இருந்துவிடலாமா அப்படின்னு யோசித்தார். என்னென்னமோ யோசிச்சுட்டு அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் அனிர்வேத பரம் சுகம் அப்புறம் சொன்னார். சி, ஏன் இப்படி நமக்கு ஒரு நிர்வேதம் வருது, ஒரு கஷ்டம் வரக்கூடாது, எந்த காரியத்தை சாதிக்கிறதா இருந்தாலும் அப்படியே டவுனாகி போயிடக்கூடாது, அப்படி உற்சாகத்தோடு மறுபடியும் திரும்பி கிளம்பணும். படுத்து அடியோடு மட்டமானால் கூட மறுபடியும் எழுந்து திரும்பி கிளம்பணும். அனிர்வேதம் அப்படின்ற கொல்லியோ, உற்சாகங்கிறது கொல்லியோ, அதுதான் பெரிய ஐஸ்வர்யம். உற்சாகம் இல்லாட்டா எந்த காரியமும் சாதிக்க முடியாது அப்படின்ட்டு நாம் போய் எதுக்கு சோகப்பட்டு இருக்கணும், சோகத்தை மொத்தத்தையும் உதறி தள்ளிட்ட, உற்சாகத்தை கையில் எடுத்துட்ட, இனி எப்படியாவது சீதா பிராட்டி நமக்கு கிடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சார். பெருமாளை நினைச்ச, நமோஸ்து ராம யச லக்ஷ்மணாய தேவியை சதசி ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரய மாநிலேபிய நமோஸ்து சந்திரார்க்கமருட்கணேபிய. முதல்ல எல்லா தேவர்களையும் சொல்றதுக்கு முன்னாடி பெருமாள் சொன்ன, நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய, இதுவரைக்கும் பார்த்தே இல்லாத சீதா பிராட்டிய சொல்ற, தேவியை சதசி ஜனகாத்மஜாயை அப்படின்னு அவளை மனசுக்குள்ள நினைச்சிருந்து மறுபடியும் ஒரு உற்சாகத்தோடு கூட இனி கிளம்புறேன், சீதா பிராட்டி எங்கே இருக்காங்கிற மறுபடியும் யோசித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்த்தால் அப்போ பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே அங்கே கொடியில் ஒரு தோட்டம் ஒன்று தெரியுது, அதான் அசோகனுங்கிற தோட்டம். அந்த தோட்டம் இருக்கிறதே இது வரைக்கும் கண்ணுக்கு தெரியல, அவருக்கு இருட்டில் தானே பார்க்குறாரு, இருட்டில் தோட்டம் சரியாக தெரியாது. அந்த தோட்டம் இருக்கிறதே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கச்சேன். எப்பவுமே பெருமாளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் என்ன கேட்டால், முதல்ல இருக்கிறது கண்ணுக்கு தெரியும், பெருமாள் அனுகிரகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறதே கண்ணுக்கு தெரியாது, நமக்கு நேராக இருக்கிறதே கண்ணுக்கு தெரியாது, படும் எங்கேயோ தொலைஞ்சு கொடுத்து தொலைஞ்சு கொடுத்துன்னு அழுதுட்டுருப்பான். ஆனால் அவர் அனுகிரகம் இருந்துருத்துன்னா நேராக இருக்கிறது கண்ணுக்கு தெரியும், எங்கேயோ இருக்கிறதும் நமக்கு கண்ணுக்கு தெரியும், புத்திதோ அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. கிருதி பதிஸ்திதம் திஷ்டதி தெய்வரட்சிதம் கிரகேஸ்திதம் தெய்வகதம் வினசதி அப்படின்னு பாகவதத்தில் வரும். நடு வழியில் ரோட்டில் ஏதாவது ஒன்று தொலைஞ்சிருத்துன்னு வச்சுக்கோங்க, அது தெய்வரட்சிதமாக இருந்தால் அது திருப்பி கிடைக்கும் நமக்கு. இல்லை ஆத்துக்குள்ள லாக்கரில் போட்டு பூட்டி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்கோ, அது தெய்வ அனுகிரகம் இல்லை அப்படின்னா அது கள்ளம் கொண்டு போயிடுவோம். அதனால பகவத் அனுகிரகம் தான் எது வேணா கிடைக்கும். அப்படி பார்த்தா ஏதோ அசோகவனம்னு ஒன்று இருக்கு, இந்த வனத்தை நாம் இது வரைக்கும் தேடவே இல்லையே, நாம் தேடாத இடமாச்சே, இங்கே போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வர பெருமாளுடைய அனுகிரகத்தினால அந்த அசோகவனத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுறோம். பெரிய காடாக இருக்கு உள்ளுக்குள்ள, இப்படி எந்த இடமும் ஒவ்வொரு இடமா பார்த்துன்னு போகிறார். எல்லாம் பெரிய காட்டில் எங்கேயும் தேட முடியும். அப்படி பார்த்தா அங்கே ஒரு சைத்திய பிராசாதம் அப்படின்னு ஒரு மண்டபம் ஒன்று, இந்த மாதிரி ஆயிரங்கால் மண்டபமா, அது பெரிய மண்டபம், பல 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 பலன் இருக்கான், பிரகாசமாக இருக்கான், அது ஒரு தூசு தும்பு கிடையாது, மொத்தம் சுற்றி சுவர்ணங்கள் எல்லாம் இருக்குது, பக்கத்தில் மரங்கள்லாம் இருக்குது, ஆச்சரியமான ஒரு மண்டபம். மேலே அதுக்கு மேலே ஒரு விமானம் ஒன்று, அந்த மண்டபத்துக்கு மேலே ஏறின, அந்த விமானத்தில் உட்காந்து இப்படியே அங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா
அந்த மண்டபத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிற இடத்துக்கு கீழேயே நிறைய ராட்சசிகள்லாம் இருக்கா. இப்படியே உட்காந்து ஆரவர தூக்கத்தில் எல்லாம் இந்த பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி ஒன்று ரெண்டு பேசின்னு இருக்கு. சுற்றி இல்லை ஏகப்பட்ட ராட்சசிகள் இதுங்கெல்லாம் ராத்திரி வேளையில் தூங்குறத விட்டுடும். இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கு எல்லாம் அங்கே பார்த்தா அந்த புறத்தில் எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. இதுக்கு பாவம் கொட்டாய் விட்டுணும் ஆணு கொட்டாய் விட்டுணும் ஒன்று கொண்டு பேசிட்டு தூக்கத்தை கட்டுப்படுத்தி இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் அப்படின்னு ஒரு ஒரு ராட்சசியாக பார்த்தார். இது என்ன இது என்ன இப்படி இருக்கு இதை பார்த்தா ஒன்று ஒன்று கோரமாக இருக்கு இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ராட்சசிகளுக்கு நடுவில் உபவாச கிருஷாம் தீனாம் அப்படி பார்த்தோம்னா பிராட்டியானவர் இப்படி ஆகாசத்தையே பார்த்துட்டுருக்கார். உபவாசத்தினால திருமேனி மெலிஞ்சி இருக்கான். வஸ்திரங்கள் மொத்தம் மலினமாக அழுக்கடைஞ்சி இருந்துட்டு இருக்கான். கண்ணிலேருந்து தாரதாரியாக ஜலம் கொட்டின்னு இருக்கான். ஸ்ரீ ராமா ராமா ராமாங்கிறது வாயில் வந்துட்டு இருக்கான். ஆகாசத்தையே வெறிச்சு பார்த்துன்னு முழுக்க சோகத்தோடு கூட அப்படி ஒரு பெண் ஒருத்தி இருக்கிறத ததர்ஷ சுக்லபக்ஷாந்தே சந்திரரே ததர்ஷ சுக்லபக்ஷாதோ சந்திரரே காமிவாமலாம் சுக்லபக்ஷத்தில் அமாவாசை கழிஞ்சு முடிஞ்ச உடனே சுக்லபக்ஷத்தில் முதல் நாளோ ரெண்டாம் நாளோ இதுவாக சந்திர ரேகை ஒன்று இருக்கும் இல்லையோ அந்த மாதிரி இருக்காராம் இவர். இத்தனை இருட்டு நடுவில் இத்தனை ராட்சசிக்கு நடுவில் அப்படி உபவாச கிருஷமாக ஒரு ஆபரணம் இல்லாமல் அவனு ஆகாசத்தை விரிச்சு பார்த்துட்டு மனசு வாயில் ஏதோ நாமம் இருந்துன்னு இருக்கு ராமா ராமா ராமன் ஆஞ்சநேயர் பார்த்துட்டு வால்மீகி ரொம்ப அழகாக சொல்கிறேன் இப்படி பிராட்டியை பார்த்துட்டார் ஆஞ்சநேயர் இப்படியா அல்லாடி அல்லாடி கடைசி ததர்ஷ ததர்ஷன பெருமை பார்த்தேன்னு அர்த்தம் இல்லை பார்த்துட்ட ததர்ஷ சுக்லபக்ஷாதவும் பார்த்து இவராக இருக்குமா யோசிச்சு பார்க்குற சட்டுன்னு முடிவெடுக்கலை மந்தோதரி மாதிரி ஆகிடக்கூடாது. பார்த்தா அந்த வஸ்திரத்தை பார்த்த உடனே அன்னைக்கு ரிஷ்யமுகத்தில் ராவணன் அபகரிச்சுன்னு போகும்போது ஒரு வஸ்திரத்தில் ஆபரணங்கள்லாம் தூட்டி முடிச்சு போட்டு அப்படி கீழே போட்டு போயிருக்கார் பிராட்டி. அந்த வஸ்திரம் அதே பாடல் அதே புடவை. ஓ அந்த புடவை தான் இது தெரிகிறது. பெருமாள் பிராட்டி பற்றி ஒன்று ரெண்டு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருக்கார். அதெல்லாம் அப்படியே இருந்திருக்கு. எப்படி இருப்பார் அப்படின்னா பெருமாளே சொல்கிறார் ஹம்ச சந்தேசத்தில் தேசியன் அழகாக சொல்கிறார் ராமா ராமான்னு சொல்லின்னு இருப்பார் ஆகாசத்தை பார்த்துட்டுருப்பார் எல்லாம் பெருமாளையும் சொல்லி ஆடுவார். அதெல்லாம் பார்த்தார். சில ஆபரணங்கள்லாம் பார்த்தா அந்த வஸ்திரத்துக்குள்ளே இருக்கிற ஆபரணங்களுடைய மிச்ச பகுதி இங்கே இருக்குது. இதெல்லாம் பார்த்தார். காரணே இருப்பபத்தி பிகி இந்த காரணங்கள்லாம் வச்சு இயம் சா இவர் தான் அவர் அப்படிங்கிறது மெதுவாக மனசுக்குள்ளே முடிவு பண்ணிட்டாராம். பார்த்து இராட்டி இருக்காரு எப்படி இருக்கார் இப்போ பார்த்துக்கோமே இவர் இயம் சா யத்கிருதே ராமஹா சதுர்பிஹி பரிதப்யதே ஸ்திரீ பிரணஷ்டேதி காருண்யாது ஆசிரித்தே தியாண்டு சம்சியதா பத்ரீ நஷ்டேதி சோகேன பிரியேதி மதனே நச்ச ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக மூணு மாதமாக நாலு மாதமாக பார்த்துட்டு இருக்கோமே பெருமாள் ராமன் நித்தியம் அழுதுன்னு இருக்காரே இவளுக்காக தான் அழுதுன்னு இருக்கேன் அதான் தெரியுது அவருக்கு ஈயம் சா தோ இவருக்காக தானே அங்கே அழுதுன்னு இருக்காரு இங்கே ஒரு ஆகாரம் கிடையாது ஒன்றும் இல்லாமல் அழுதுன்னு இருக்காரு. ஸ்திரீ பிரணஷ்டேதி காருண்யா அது ஒரு ஸ்திரீ அவள் காணாத போயிட்டாளேன்னு கருணையினாலே அழகாராம் ஆசிரித்தே தியான் சம்சியதாக நம்மை நம்பி வந்த ஒரு பெண் நம்ம மேலே எத்தனை விசுவாசம் இருந்தால் காட்டுக்கு வந்திருப்பாள் காட்டோட காட்டில் சிம்மம் இருக்குமா மிருகம் இருக்குமா மா சிம்மம் இருக்குது புலி இருக்குது யானை கூட்டம் கூட்டமாக வரும் அப்படின்னா சொன்னால் கஜம் வா வீக்ஷத் சிம்மம் வா கஜத்தை பார்த்தாலும் சரி சிம்மத்தை பார்த்தாலும் சரி பயப்படுறதே இல்லையா உடனே ஸ்ரீராமனுடைய தோளில் சாஞ்சிடுவாளாம் பிராட்டியானவர். கஜம் வா வீக்ஷ சிம்மம் வா நாகாரயதி சந்திராசம் பாகு ராமஸ்ய சம்சிதா உடனே பெருமாள் அந்த வில்லிருத்த தோல் இருக்கும் இல்லையோ அந்த தோளில் அப்படியே சாஞ்சுட்டானா ஒரு பயமும் கிடையாது அவருக்கு. எதுக்கு பயப்படணும் பதினாலு பேரை கொள்ளக்கூடிய தோளாச்சே அது பதினாலாயிரம் பேரை கொள்ளக்கூடிய தோல் இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படிப்பட்ட அப்படி நம்மளை நம்பி வந்தவர் அவரு கடைசியில் காணாத போயிட்டாரே அப்படின்னு பெருமாள் வந்து அந்த கஷ்டத்தில் இருக்கார். ஸ்ரீ பிரணஷ்டேதி காருண்யாது ஆஸ்ரிதே தியாண்டு சம்சியதா பத்னி நஷ்டேதி சோகேன மூணாவது பத்னி கல்யாணமாகி பத்னின்னா கூட இருக்கணும் சகதர்மச்சாரிணி அப்படிதான் கூட தர்மச்சாரங்கள்லாம் பண்ணணும். ஆனால் அப்படிப்பட்ட பத்னி என் கூடையே இருக்க வேண்டியவர் என் கூட தர்மாச்சரணம் பண்ண வேண்டியவர் அவர் இல்லாத போயிட்டாரு அப்படின்னு அதை நினச்சி சோகப்படுறாராம். பிரியே தி மதனே நினச்ச மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானவர் அப்படிங்கிறதுனால ஒரு காம வேகத்தினாலே கஷ்டப்படுறாரு. ஒரு பர்த்தாவுக்கும் பாரியக்கும் இப்படி தான் சொல்கிறா பாருங்க பத்ரி நஷ்டேதி சோகேன பிரியே தி மதனே நினச்ச இப்படி பெருமாள்லாம் கஷ்டப்படுறாரு
அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிறார். சீதா பிராட்டியை பார்த்து இந்த நிலையில பார்த்த உடனே மனசுனாலே பெருமாளை நினைச்சு பார்த்தாராம். உடனே ஆஹா எப்படிப்பட்டவா, இவ ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் அந்த சேர்த்தி சேவையை சேவிக்கிறதுக்கு எத்தனை கொடுத்து வச்சிருக்கோம், அது எனக்கு இப்ப இல்லை இனிமே கிடைக்கும். அந்த பெருமாளும் தாயாருமாக தனித்தனியா சேவிக்கிறது இருக்கட்டும், அந்த சேர்த்தி சேவை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தார். அப்போ ரொம்ப பொருத்தமாக ரொம்ப அழகாக இருக்கும். ராகவோர்கதி வைதேகியும் தஞ்சே யமசிதே க்ஷணா, இவருக்கு அவர் தான் பொருத்தம், அவருக்கு இவர் தான் பொருத்தம் அப்படின்னு மனசினாலேயே ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சார். சேர்த்து வச்சு அங்கே ஒரு சேர்த்தி சேவையை முதல்ல ஆஞ்சநேயர் சேவிச்சார் ரொம்ப அழகாக. அப்புறம் துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஹீனோ யதனயா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் ந துக்கேனாவசீததி. அவருடைய சிந்தை மொத்தமும், ஆஞ்சநேயருடைய சிந்தை மொத்தமும் நம்ம வாயால் சொல்ல முடியாது தெரியுமா. ஏன்னா மேலே அப்படி மெதுவாக பிராட்டி அந்த இடத்த விட்டு பக்கத்தில் சிம்சவா விரக்ஷம்னு ஒரு விரக்ஷம் இருக்குது, அந்த விரக்ஷத்துக்கு போகிறார். அவரும் அந்த விரக்ஷத்துக்கு போயிட்டு இருக்கார் ஆஞ்சநேயர். ஆனால் அவரை நினைக்கும் போதெல்லாம் ஆஞ்சநேயருக்கு அவர் ஆட ஆரம்பிச்சுட்டார். சீதா ஆசிரித்ய தேஜஸ்வி ஹனுமான் விலலாபக, தன்னுடைய ஜென்மத்தில் இது வரைக்கும் அழுகைன்னா என்னன்னு தெரியாதோ அன்னைக்கு ஆட ஆரம்பிச்சாரா. இப்படி ஒருத்தர் உட்காந்துருக்காரு நினச்சி பார்த்து அவர் கண்ணை ஜலஞ்சலம் விட்டு ஆஞ்சநேயர் அழுதுட்டு இருக்கார். ஏன்னா எதி சீதாபி துக்க மான்யா குரு விநீதஸ்ய லக்ஷ்மணஸ்ய குரு பிரியா எதி சீதாபி துக்கார்த்தா காலோஹி துரதிக்ரம. எங்க லக்ஷ்மணன் இருக்காரு, லோகத்தை மொத்தத்தையும் புரட்டி போடுவார் லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணனுடைய மன்னி அவருக்கே இந்த கஷ்டம் அப்படின்னா காலம்ங்கிறது சிரேஷ்டம், விதி வலி இதுன்னு சொல்றாங்களோ. ஏன்னா லக்ஷ்மணனு கூட விதி வலி தான் இருக்க முடியும், மொத்தத்தையும் உலகத்தையே கிரகமாவது நவ கிரகமானது தேவர்களாவது மொத்த பேரையும் புரட்டி போட்டுருவார். அந்த லக்ஷ்மணனுடைய மன்னிக்கே இந்த கத்தினா அப்ப விதி வலியுதுங்கிறது நல்லா தெரியுது அப்படின்னார். ஸ்ரீராமனை பத்தி நினைச்சு பார்க்கிறார். ஆஹா அவர் எத்தனை கஷ்டப்பட்டார். துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா, இவரை பிரிஞ்சு அவர் எத்தனை கஷ்டப்பட்டு இருக்கார் அப்படின்னு நினைச்சு பார்த்தார். தாரயத்யாத்மனோ தேகம் சொல்றார். ஆனால் அவர் துக்கப்பட்டதெல்லாம் போறவே போறாதுன்னுட்டார். இந்த துக்கங்கள்லாம் போறவே போறாது, இன்னும் நன்னா துக்கப்பட்டிருக்கணும், என்ன பண்ணணும் கேட்டாங்க. ஏன் போறாதுன்னு சொல்றாருன்னா இன்னும் உயிர் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னா, இன்னும் உயிரோட தானே இருக்கார் அவர். இவரை பிரிஞ்சு இருக்கிற இன்னும் பிராண தியாகம் பண்ணாமல் பிராணனோட இருக்கார் அப்படின்னா அவர் பட்ட துக்கங்கள் எல்லாம் போறவே போறாது அப்படின்னு இவரே சொல்றார். கிஷ்கிந்தையில் இருக்கும்போது மாலிவர் பருவத்தில் அங்கெல்லாம் இருக்கும்போதெல்லாம் பெருமாள் வந்து ரொம்ப துக்கத்தில் சில சமயம் வாயால் பிதற்ற வழக்கம். லக்ஷ்மண கூட்ட லக்ஷ்மணா அது பார்ப்பாதோ மேகங்கள்லாம் போகிறதேப்பா, இதெல்லாம் இந்த தெற்கு பக்கம் போகிறதே, அப்போ அந்த மேகங்கள் எல்லாம் நேர சீதா பிராட்டி இருக்கிற இடத்துக்கு தானே போகும்னு ஓன அழகு. ஏதாவது நல்ல புஷ்பங்கள்லாம் வசந்த காலத்திலயோ ஏதாவது புஷ்பங்கள்லாம் பூத்துதுன்னா லக்ஷ்மணா இந்த புஷ்பம் பூத்து இருக்கு, இது சீதா பிராட்டிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, இப்ப இந்த புஷ்பம் அவள் இல்லாமல் இந்த புஷ்பம் இருக்கேன்னு ஓன அழகு. எதை பார்த்தாலும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இவாளுக்கெல்லாம் சந்தேகம், மாணவர்களுக்கெல்லாம் என்ன இவர் இப்படி இருக்கார், ஒரு தீர புருஷனா இருக்க மாட்டேங்கிறாரு. ஒரு தீர நாயகன்னா எப்படி இருக்கணும்னா துக்கத்தை சகிச்சுக்கணும், அவன் தானே தீரநாயகன். எந்த துக்கம் வந்தாலும் அந்த துக்கத்தை சகிச்சுக்கிறவன் தானே தீரநாயகன். சக்கரவர்த்தி குமாரா இருக்கவர் ஒரு தீரநாயகனா இல்லாமல் ஒரு பாமர ஜனம் போல ஊனு கதறிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு சந்தேகம். இதுல அந்த சுக்ரீவன் வேற பெருமாள் கிட்ட போய் அவன் சொன்னான், இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, பத்னி வியோகத்திலே கவலைப்படுவா, எனக்கு கூட தான் பத்னி இல்லை, நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் பாரு, நீ போய் கஷ்டப்படுறீரு அப்படின்னு வேற சொல்றான். லக்ஷ்மணர் பார்க்குறார், ஏண்டா படவா உன் பத்னியும் இவள் பத்னியும் ஒன்றா, எனக்கு கூட தான் பத்னி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், ரெண்டும் ஒன்றா ஆகிடுவான்னு நினச்சிக்கிறார். ஆனால் குரங்குகளுக்கெல்லாம் புரியல, இல்லை இப்படி கூட ஒருத்தர் சோகப்படுவான், இல்லை இவ்வளோ சோகம் இருந்தால் அவன் என்ன தீரநாயகன் அப்படின்னு நினச்சாரான். ஆனால் இப்போ அதுக்கு ஆன்சர் கிடைக்கிறது ஆஞ்சநேயர். இந்த இடத்துல இவரை பிரிஞ்சு பெருமாள் பண்ணது துக்கமே இல்லை, இந்த துக்கங்கள்லாம் போகாது. ஏன்னா தாரைய தியாத்மனோதோக்கம் என்ன துக்கேன அவசியதி, தேகம் இருக்க எப்படி இருக்கு, அவர் துக்கத்தினால கஷ்டப்படவே இல்லை அப்படிங்கிறார். இந்த அழகா அந்த பெரியவாச்சான் பிள்ளை சுவாமி அழகா சாதிக்கிறார், ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சாதிக்கிறார். அன்று அவர் செய்தது தவறு என்று இருந்தோம், அன்னைக்கு பார்க்கும்போது இவர் செஞ்சது தப்பு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம், இன்னைக்கு என்னன்னா இன்றும் இவர் செய்தது தவறுன்னு, இப்பவும் இவர் செய்யறது தப்பு தான், ஏன்னா உயிர் வச்சுட்டு இருக்காரு. அன்னைக்கு அவர் செஞ்சது தப்புன்னா இந்த மாதிரி துக்கப்படுறாருன்னா இன்னைக்கு அவர் இன்னும் பிராணத்தை வச்சுருக்காரு, எப்படி வச்சுருக்காரு அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு. அப்புறம் சொல்கிறார், அதுக்கு அவரே ஒரு சமாதானம் அவரே சொல்லிக்கிறார்.
अस्या देव्या मनस्तस्मिन्ने तस्य च स्यां प्रतिष्ठितम् तेनेयम् स च धर्मात्मा मुहूर्तमपि जीवति। ये जीविच्चिन्रकार अप्पडिन् केट्टारना इवर विट्टु अवर एप्पडि जीविच्चिन्रकार அவர் விட்டு இவர் எப்படி ஜீவிச்சிருக்கார் அப்படின்னு கேட்டான்னா, ஒன்றும் இல்லை, இவருடைய மனசு அங்கே இருக்கு, அவருடைய மனசு இங்கே இருக்கு, இவா சரீரத்தில் பிரிஞ்சிருக்காளே தவிர மனசளவில் இவர் பிரிய, இவருடைய பிராணன் அந்த இடத்துல இருக்கு, பிராணன் போகணும்னா எப்படி போகும், சீதா பிரியனுடைய பிராணன் அங்கே இருக்கு, ஸ்ரீராமனுடைய பிராணன் இங்கே இருக்கு, இங்கே தான் அது எப்படி போகணும்னா எப்படி போகும், அது பத்திரமாக எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல உயிர் அப்படின்னு சொல்கிறாள், உயிர் இந்த இடத்துல இருக்கான் தேனேயும் சச்ச தர்மாத்மா. இப்பதான் வால்மீகி அழகா ஒன்று சொல்றார், தர்மாத்மான்னு போடுறார், இது ஏதோ காதல் கதை நினைக்காதுங்கோ, தர்மம் மொத்தமும் மொத்தமும் பத்தி பத்னிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தர்மம். அழகா பகவத்கீதையிலே கிருஷ்ணன் சொல்லும்போது, தர்மாவிருத்த காமோஸ்மி பூதானாம் பரத ரிஷப, தர்மத்துக்கு அவிருத்தமான தர்மத்தோடு சேர்ந்த காமமாக நான் இருக்கேன் அப்படின்னே சொல்லிட்டான். வால்மீகி ராமாயணம் மொத்தமுமே தர்மந்தான், காமார்த்தகுண சயுக்தம் தர்மார்த்தகுண விஸ்தரம் சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம் அப்படின்னு முதல்ல ஆரம்பத்தில் வரும். கொஞ்சம் காமம் கலந்துருக்கும், கொஞ்சம் அர்த்தம் கலந்துருக்கும், மொத்தமும் தர்மமாக இருக்கும். தர்மத்தை அனுசரித்து இது ரெண்டும் வரணுங்கிறத காமிக்கிறது தான் ராமாயணமே. சமுத்திரமிவ ரத்னாட்யம், சமுத்திரத்தில் ரத்தங்கள்லாம் கொட்டி கிடக்கிற மாதிரி தர்மங்கள் மொத்தமும் கொட்டி கிடக்கக்கூடிய இடம் ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னு முதல்ல ஆதியில் வரும். இது தேனேயம் சச்ச தர்மாத்மா, ஒரு பத்னி கிட்ட இத்தனை ஒரு பிரேமமும், இவருக்கு அவர்கிட்ட இத்தனை பிரேமமும் தர்மம். எது அதர்மம் அப்படின்னா, ராவணர் பண்ணுறது அதர்மம், மகாதர்மம், அதை காமிக்கிறதுக்கு தான் ராமாயணமே மொத்தமே. முகூர்த்தம் அப்பி ஜீவதி அப்படின்னு ஒரு சமாதானத்தை அவரே சொல்லிட்டார். இயம்சாயத்து இவ்வளோ இருக்காளே, இவளுக்கு தானே பெருமாள் இப்படிலாம் கஷ்டப்படுறார் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இதோ அஸ்யா கிருதே, இதோ இவருக்காக தான் அன்னைக்கு ஒரு சமயம் வாலி அப்படிங்கிற ஒரு மகாபலிஷ்டனை பெருமாள் சம்ஹாரம் பண்ணார், இதோ இருக்காரே இவருக்காக தான் இன்னொரு சமயம் விராதன பெருமாள் சம்ஹாரம் பண்ணார், இதோ இது இவருக்காக தான் இன்னொரு சமயம் ஜனஸ்தானத்தில் 14,000 பேரை பெருமாள் சம்ஹாரம் பண்ணார், அது மொத்தம் எதுவுமே தப்பு கிடையாது, இவருக்காக எது வேணும்னாலும் செய்யலாம், இவருக்காக எது வேணாலும் செய்யலாம், உலகம் மொத்தத்தையும் புரட்டி போடலாம் பெருமாள், ஜெகத் மொத்தத்தை சம்ஹாரம் பண்ணிட்டு மறுபடியும் சிருஷ்டி பண்ணலாம், இவருக்காக எதை செய்தாலும் யுக்தமித்தேவமே மதிஹி, மொத்தமும் தகும், ஒருத்திக்காக 14,000 பேர் வதம் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம், நான் அப்படிப்பட்டவர் இங்கே இருந்துட்டு இருக்கோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயா நாப்னுயாட்கலாம். ஒரு தராசு தட்டை எடுத்துன்னு அந்த தராசு தட்டில் ஒரு பக்கம் சீதாதேவியும் இன்னொரு பக்கம் த்ரைலோக்கிய ராஜ்யம், மூணு லோகத்து ராஜ்யத்துக்கும் சேர்த்து வச்சாலும் சீதாதேவியுடைய தட்டு தான் தாழ்ந்து இருக்குமா, ஏன்னா அதுக்கு கௌரவம் அதிகம். ராஜ்யம் வா த்ரிஷு லோகேஷு சீதா வா ஜனகாத்மஜா, ராஜ்யமா மூணு லோகத்து ராஜ்யம், ராஜ்யமா சீதாவா அப்படின்னா சீதையினுடைய 1000 ஒரு பங்காகாது ராஜ்யம். த்ரைலோக்கிய ராஜ்யம் சகலம், ஏன்னா இப்படிப்பட்டவர் யாருக்கு கிடைப்பார், வெறும் ராஜ்யம்னா அதெல்லாம் இப்படி வேணா இருக்கும், என்ன வேணா கிடைக்கும், ராஜ்யம் யாருக்கு, பைசா யாருக்கு வேணா கிடைக்கும், இந்த மாதிரி ஒருத்தி யாருக்கு கிடைப்பார். த்ரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயா நாப்னுயாட்கலாம். முன்னாடிக்கு பெருமாளும் பிராட்டி மகா காட்டுக்கு கிளம்பும் போது கௌசல்யா அம்மாவுக்கு மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டம், ஏன்னா ராமன் பெருமாள் காட்டுக்கு பையன் காட்டுக்கு போறானேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்துல அவர் காட்டுக்கு அனுப்புறார். கௌசல்யாமா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு பெருமாள் இப்படி வெளியில் வரும்போது சீதா பிராட்டியோட பேசுகிற, அப்போ நீ இங்கேயே இருந்துன்று அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துக்கோ, தர்மபரையாக இருந்துன்று அப்படின்னா சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு பெருமாள் கிளம்பும் போது சீதா பிராட்டி அழுது, பக்தாம் பிரதிபிரதாம் தீனாம் மாம் சமாம் சுகதுக்க யோகம் நேத்துமருக சிகா குச்தம் சமான சுகதுக்கினியும், உம்ம சுகத்தில் எனக்கு பங்கு கிடையாதா, உம்ம துக்கத்தில் எனக்கு பங்கு கிடையாதா, ஏன் இப்படி பிரித்து பேசுறீர், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், பக்தாம் பதிவிரதாம் தீனாம், நான் பக்த இல்லையா, நான் பதிவிரதம் இல்லையா, நான் ஐயோபாவம் இல்லையா, என்னை விட்டுட்டு போறேங்கிற இடையில கதறல, மாம் சமாம் சுக துக்கையோ, காடெல்லாம் துக்கம் துக்கங்கிற உம்மோட சேர்ந்து இருக்கும்போது உமக்கு சுகம் எதுவோ அதுதான் எனக்கு சுகம், உமக்கு துக்கம் எதுவோ அதுதான் எனக்கு துக்கம், உம்மோட சேர்ந்து இருக்கும்போது சுகமும் துக்கமும் எனக்கு ஒண்ணுதான்ட்டான், உம்மோட சேர்ந்து துக்கம் இருந்துன்னு வச்சுக்கோங்க அது எனக்கு சுகம், உம்மோட பிரிஞ்சு இருந்து சுகம் இருந்து வச்சுக்கோங்க அது எனக்கு துக்கம்,
நேத்துமரிசிகா குஸ்த சமான சுக துக்கினி பெருமாள் ஆலிங்கன பிரண்டு ஓன அழுது அவரோட கூடவே கிளம்புற அருள்யோ. இத கௌசல்யா பார்த்தா என்ன ஒரு பெண், சின்ன பெண், என்ன இப்படி ஒரு நிச்சயத்தோடு இருக்காளே. நானும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், தங்காரியத்தையே சாதிச்சுக்கணும்னு இருக்கா கைகை. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், கைகை மாதிரி தங்காரியத்தை முன்னிட்டு தங்காரியத்தை சாதிச்சுக்கணும் சாதிச்சுக்கணும் அப்படின்னு இருக்கிறவா எத்தனையோ பேர். இல்லை கௌசல்யா மாதிரி சரி நாம சொல்லி என்ன போறது, இதெல்லாம் அதுதான் நடக்கிறது, அதெல்லாம் நடக்க போறது, மொத்தம் நமக்கு கொடுத்து வச்சுது அவ்வளோதான் அப்படின்னு என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக இருந்துருக்கலாம். இல்லை சுமித்திர மாதிரி எதுலையுமே ஈடுபாடு எதுவும் இல்லாமல் பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன என்ன பண்ணுங்க, இருந்தா இருங்க, போகலாம் போனோங்க, என்ன என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்த ஞானத்தோடு கூட இருக்கலாம். இப்படிலாம் தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒருத்தி நம்ம பார்க்குறோம், இப்படி ஒருத்தி வந்து பெருமாளோட கூட பர்த்தாவோட கூட அப்படி நான் அடம் பிடிச்சி நானும் கூட வருவேன், அதுவும் காட்டுக்கு கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரதை பார்த்து கௌசல்யக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது இருந்துருத்துனா பொறுமையே, லோகத்தில் ஒன்றுமே வேண்டாமே, இப்படி ஒரு பாரியே இருக்கான்னு வச்சுக்கோங்க, வேற என்ன வேணும் உலகத்தில், இது இருந்தால் பொறுமையே. அவர் சொன்னார், இல்லது என் இல்லவள் மாண்பானால். இந்த திருக்குறள் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, இல்லது என் இல்லவள் மாண்பானால். இல்லவள்னா அந்த மனைவியானவள் மாண்போடு கூட இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்போ இவனுக்கு இல்லாதது என்ன, மொத்தமாக இவனுக்கு இருக்கு. அவள் நன்னா இருந்துட்டான்னா இவனுக்கு இல்லாததே கிடையாது. அடுத்த வரியில் சொல்கிறார், உள்ளது என் இல்லவள் மானாக்கடை. அப்போ அவருக்கு அந்த மாண்புங்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உள்ளது என், அதுக்கப்புறம் இவன் ஏழு அடுக்கு மாடியில் இருந்தால் கூட சகல ஐஸ்வர்யத்தோடு இருந்தால் கூட ஆகாரத்துக்கு வேண்டிய மொத்தமும் இவனுக்கு என்னென்ன இனிப்போ இனிப்போ எல்லாம் இருந்தால் கூட மனசில் நிம்மதிங்கிறது இல்லாமல் ஒன்றும் அனுபவிக்க பிடிக்காமல் இவன் நொந்து நூலாயிருப்பான் இவன். ஏன்னா இல்லவள் மானாக்கடை, அவள் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அதே அவள் சரியாக இருந்தான்னா குடிசையிலேயே இருந்தால் கூட ஆகாரமே இல்லாமல் இருந்தால் கூட அவள் மாண்போடு கூட இருந்தான்னா இவன் ஆனந்தமாக ஜீவிப்பான். இவனுக்கு தான் மொத்தமும் இருக்குது, அவளுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு அழகாக சொல்கிறார். தர்மத்தை தான் அவர் எடுத்து சொல்கிறார், அது வாஸ்தவம். ஏன்னா ஏழு அடுக்கு மாடிக்கையில் இருந்தால் கூட இவனுக்கு கஷ்டம்தான். அது இதில் யார் கொடுத்தது, நான் தானே கொடுத்ததுன்னு வா, எங்கள் அப்பா தானே கொடுத்த அப்படின்னு வா. அப்போது அந்த மாண்பு, மாண்புனா என்ன கேட்டான்னா தர்மம், தர்மத்தில் ஒரு ருச்சி. இல்லறம் அப்படிங்கிற தமிழில், இல்லறம் இல்லைனா கிரகஸ்தம், அந்த கிரகஸ்த ஆசிரமம் இருக்கொள்ளியோ அது வெறுமை இல்லைன்னு சொல்லாமல் இல்லறம் அப்படிங்கிற அதுவே ஒரு பெரிய தர்மம். கிரகஸ்தாசிரமத்தில் குடும்பம் நடத்துறது ஒரு சிரேஷ்டமான ஒரு தர்மம் அப்படின்னு எடுத்து காமிச்சிருக்காரு. அதில் கூடவே இருந்து குடும்பம் நடத்துறது ரொம்ப சிரேஷ்டமாக இருக்குச்சு. அது அழகாக சீதா பிராட்டிங் அனுசந்த செய்கிறத பார்த்து கௌசல்யா ரொம்ப சந்தோஷத்தில் ஒரு பக்கம் இருக்காளாம். பெருமானும் பிராட்டியுமா அந்த தசரதரை சேவிச்சுட்டு கௌசல்யை சேவிச்சுட்டு கிளம்ப, அப்படி காட்டுக்கு கிளம்பும் போது அப்போ கௌசல்யா ஒரு கேள்வி கேட்டால், அம்மா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத, ஏதோ காட்டுக்கு கூட்டுன்னு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை துக்கம் இருந்தாலும் அவனை தப்பாக நினைக்காத, அவன்கிட்ட தோஷம் சொல்லாத. ஏதாவது தோஷம் சொல்லாமல்லையோ, ஆமாம் தெரியாதா நான் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லலாமல்லையோ, அதெல்லாம் எதுவும் சொல்லாத அப்படின்னாலாம். அதுக்கு சீதா பிராட்டி கையை கூப்பிட்டு அவர் பதில் சொன்னாராம், அம்மா எங்கள் அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணச்சு சில விஷயங்கள்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கா, அது நீங்கள் சொல்கிற விஷயமும் அந்த விஷயமும் ஒன்றா தான் இருக்குது, அதை ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். மிதம் ததாதிஹி பிதா மிதம் மாதா மிதம் சுதா அமித சரீராதாரம் பர்த்தரம் கான பூஜையேது. அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் குழந்தையாகட்டும் எல்லாருமே மிதம்தான்மா, அமிதங்கிறது பர்த்தா தானே, இதை எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்கார், எனக்கு கடைசி வரைக்கும் பர்த்தா தான் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருக்கார், அதனால் நான் ஒரு நாளும் அவர் தப்பாக நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமாளோட கூட சந்தோஷத்தோடு கூட அப்படி உற்சாகத்தில் போகிறாராம் காட்டுக்கு, ரொம்ப உற்சாகத்தில் போகிறார். இப்படி தலையை குனிஞ்சிட்டு ஐயோ காட்டுக்கு போனவேன்னு வருத்தம் இல்லாமல் வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிறார், சுமந்திரர் தேரை வைக்கும்போது சீதா பிரியட்டு தான் முதல்ல போய் உற்சாகத்தோடு போய் தேரில் ஏறிக்கிறாளாம். முன்னாடி ஜன்னலோரம் எனக்கு வேணும் பசங்க இருக்கிறதோ அந்த மாதிரி உற்சாகத்தை போய் இருக்கிறார். இதை பார்த்தால் கௌசல்யா மும்மோச்ச, அப்போ ரொம்ப சத்துவகுணத்தோடு கூட கண்ணில் ஜலம் விட்டு அழுதாடா. ஏன் அழறேன் கேட்டா, இது நாள் வரைக்கும் நான் துக்கத்தில் அழுதேன், இப்போ சுகத்தில் அழுதுறேன், சந்தோஷத்தில் அழறேன். ராமா எம் வயத்தில் நீ வந்து பிறந்தியடா, நீ பாக்யஹீனன், நீ கை கைக்கு பிறந்திருந்தா பரவாயில்ல, எம் வயத்தில் வந்து பிறந்தபடினாலே நீ பாக்கியமே இல்லாதவன் அப்படின்னு நான் நடிச்சுட்டு அழுதுன்றிருந்தேன். இப்போ நான் சொல்கிறேன், என் பையன் ராமனை போல கொடுத்து வச்சவன் லோகத்தில் யாருமே கிடையாது. என்ன இந்த மாதிரி ஒரு பத்திரி இருக்கான் அவனுக்கு,
அவள் கூட குடுத்து வச்சு ஒருத்தர் யாருமே கிடையாது அப்படின்னு சந்தோஷத்தினாலே அழுவேன் அப்படின்னு கைகை சொன்னாள். அந்த ரீதியில் இப்படி ஒரு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவள் போல பாக்கியவான் யார் இருக்க முடியும்? அதனால தான் ஆஞ்சநேயர் சொல்கிறார், இதோ இவளுக்காக லோகத்தையே திருப்பி போட்டாலும் யுக்தம். த்ரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயா நாபுணியாட்கலாம். இப்படிப்பட்ட சீதாதேவியை பார்த்து மமாபி வியதித மனஹா, எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், இன்னும் எப்படி பெருமாட்டாங்கன்னா எனக்கு ஒன்றும் சோகம் துக்கம் ஒன்றும் கிடையாது எனக்கு, ஆனால் எனக்கே மனசு கஷ்டமாக இருக்கேன்னு இதையே நினச்சிண்டு பெருமாள் சீதாம் ஆசிரித்திய தேஜஸ்வி அப்படிங்கிறார் வால்மீகி. சீதாதேவியை பார்த்தப்புறந்தான் அவர் தேஜஸ்வியாரார். சீதாதேவியை பார்த்த சேவிச்சப்புறந்தான் அவர் தேஜஸ்வியாயி விலலாபக ஒன்று அழுதுன்னு இருக்காராம். அந்த மரத்து மேலே இருந்துட்டு ஆஞ்சநேயர் சிந்தைகளை பண்ணிட்டு இருக்கும்போது பிம்மால வேலை ஆகிடுது. இலங்கையில் பிம்மால வேலை இல்லை, வேதாத்தியனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாலும் பிம்மால வேலை அப்படின்னா வேதாத்தியனம் இருக்கணும். குழந்தைகள்லாம் இருந்து வேதம் சொல்ல வேண்டிய சமயம் அந்த சமயம். அந்த சமயத்தில் பஞ்சாயத்து சொன்னால் வச்சுக்கோங்க நல்லா அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் என்ன காத்தாலும் என்ன பழையதுகள் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் இருந்தால் அது அவ்வளோ சுவாரஸ்யம் இல்லை. ஊருக்கே ஒரு அழகு, படிப்பு நல்லா வரும், ஊருக்கும் ஒரு அழகுன்னா. லங்கையில் லங்கையில் கூட இருந்ததுன்னா பரவும், நல்ல ஊரில் இருந்தால் கூட பரவாயில்ல. லங்கையிலே வேதாத்தியானங்கள்லாம் கேட்டுதான். அப்படி ஜல் ஜல்னு ஒரு சத்தம் கேட்டது. என்னன்னு பார்த்தா ராவணன் வந்துட்டுருக்கான், கூட 100 ஸ்திரீகள் வரா. ஆஞ்சநேயர் பார்த்து தன் ரூபத்தை சுருக்கிண்டு அந்த மலை அந்த மரத்துடைய இலை பின்னாடி முன்னா ஒழிஞ்சுட்டான். இந்த பையன் பார்க்கக்கூடாதுன்னு முன்னாடி வந்து பிராட்டி ராவணனை பார்த்தோடனே பிராட்டி நடுங்குறாராம். பிரபாதே கதலி யதா, பெரிய காற்று அடித்தா வானவரம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி உடம்புக்கு ராவணனை பார்த்தோன்னே அப்படியே சீதா பிராட்டி நடுங்கி ஒடுங்கி நிற்கிறாராம். அவன் முன்னாடி வந்து ராட்சசிகள்லாம் வழிவிட பிராட்டி கிட்ட பேசுறான்னு சொல்லக்கூடாது, பிதற்றறான். அவளுடைய அழகையெல்லாம் வந்துச்சு. பார்யா பவ, நீ எல்லாத்துக்கும் ஈஸ்வரியா இருக்கணுமா, உன் காலில் விழுந்து கேட்கிறேன், இந்த லங்கா ராஜ்யம் மொத்தம் உனக்கு சொந்தம், எத்தனை வரம் வாங்கியிருக்கேன் தெரியுமா, எத்தனை பேரை ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா, உன்னை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா, நீ என்னன்னுமோ சொன்னான். சொல்லக்கூடாத வார்த்தை இதெல்லாம் சொல்ற வழக்கம் இல்லை. ராவணவாச்ச அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் சொல்றதுன்னு சொல்ற வழக்கம் கிடையாது. திருணமந்தரத கிருத்வா பிருத்திவாச்ச சுஜிஸ்மிதா, முடித்த உடனே பிராட்டி பேசும்போது ஒரு புல்ல கிள்ளி நடுவில் போட்டாராம், போட்டுட்டு சுச்சிஸ்மிதாங்கிறார். சிரிச்சுட்டே பேசினாராம் பிராட்டி. என்ன சிரிப்பு அப்படின்னா, இப்படி ஒன்று உணர்றது ஜெகன் மாதாவாக இருக்கக்கூடியவர் லோகத்துக்கெல்லாம் தாயாராக பிராட்டியாக இருக்கக்கிட்டு ஒரு அம்மா கிட்ட ஒரு குழந்தை சொல்கிற வார்த்தையாக இது என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு வர்ணனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கே, ஒன்றும் தெரியாத இருக்கேன்னு கஷ்டம். அப்போ அம்மா கிட்ட போய் இந்த மாதிரி குழந்தை பேசிக்கிறா, அந்த அம்மா என்ன பண்ணுவோம், சிரிக்கிறதோ வேண்டா என்னடா பண்ணுறதுன்னு சிரிக்கிறதோ வேறு என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி சிரிக்கிறாளா? அது மாத்திரம் இல்லை, சுச்சி ஸ்மிதா அப்படின்னா அவர் சிரிப்பில் நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். சுச்சினா சுச்சி ஹோ அக்னி அப்படின்னு சொல்கிறது, சுச்சினா நெருப்புன்னு ஒன்று அர்த்தம். நெருப்பு சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறாளா? திருணமந்தரத்தை கிருத்வா, நடுவர் புள்ளக்கிரி போட்டார். என்ன 100 புருஷன் கிட்ட பேசும்போது சாட்சாத்தாக முகத்தை பார்த்து பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நடுவில் புள்ள கிள்ளி போட்டாலும், அதுவும் இதே மாதிரி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கானு இல்லையோ, அவங்ககிட்ட முதல்ல பேசவே கூடாது, அவங்க இருக்கிற இடத்துல நிற்கக்கூடாது. அதனால நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இல்லை, நடுவில் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ள கிள்ளி போட்டாலும், நான் உங்ககிட்ட நேரம் பேசலை, இந்த மாதிரி ஆள் கூட நேரம் பேசக்கூடாது, அதனால ஒரு புள்ள கிள்ளி நடுவில் போட்டாலாம். திருணமந்தரத்தை கிருத்வா பிரத்யுவாச்ச சுசிஸ்மிதா. அது மாத்திரமில்ல ராவணா, நீ என்னென்னமோ, நான் இந்த வீரியம் இருக்கு அந்த வீரியம் இருக்கு, நான் இந்திரனை ஜெயிச்சேன் சந்திரனை ஜெயிச்சேன் குபேரனை ஜெயிச்சேன் இவனை ஜெயிச்சேன் அவனை ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்னியே, இந்த உன்னுடைய வீரங்கள்லாம் பெருமாளுக்கு புல்லுக்கு சமானம்ப்பா அப்படின்னு புல்லு கிளி போட்டான் அந்த இடத்துல. அது மாத்திரமில்ல ராவணா, நான் என்னென்னமோ வரமெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா கிட்ட வரம் வாங்கியிருக்கேன், தேவர்கள் தானவர்கள் யாரும் என்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்லாம் சொன்னியே, உன்னுடைய வரமெல்லாம் அவருக்கு புல்லுக்கு சமானம்ப்பா அப்படின்னு புள்ள கிளி போட்டாதான். ராவணா என்னென்னமோ, நான் இவ்வாறு ஜெயிப்பேன் அவ்வாறு ஜெயிப்பேன், யுத்தத்தில் என்னுடைய சாமர்த்தியம் யாருக்கும் கிடையாது, கைலாச மலையை பிளந்தேன் அப்படின்னு சொன்னியே, பெருமான் ஒரு புல்லை எடுத்தாருன்னா காகாசுரனுக்கு ஆனகதி தாண்டா உனக்கும் ஆகும், அவருக்கு புல்லும் ஆயுதமாகும், ஒன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு புல்லு கிளி போட்டாரா அந்த இடத்துல. ராவணா நான் இவரை ஜெயிச்சிருக்கேன் அவனை ஜெயிச்சிருக்கேன், என்ன மாதிரி சிரேஷ்டனானவன் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றியே, பெருமானை நினைச்சு பார்க்கும்போது நீ புல்லுக்கு தான் சமானம் அப்படின்னு சொல்லிட்டு புள்ள கிளி போட்டாரா. என்ன ஐஸ்வர்யம் இருந்து என்ன அந்த சுவாவத்தை பார்க்கும்போது, எதந்தரம் சிம்ம சிறுகாலையோ ருமனே
எதந்தரம் சிந்தனிகா சமுத்திரையோஹோ அப்படிங்கிறார். சிம்மத்துக்கும் நரிக்கும் என்ன வித்தியாசமோ அந்த வித்தியாசம் அப்படிங்கிறார். அதனால புல்லுக்கு தான் சமானம் அப்படிங்கிறதுக்காக அந்த புல்லை கிள்ளி போட்டார். ராவணா நீ வந்து நான் இந்த காரியத்தை சாதிச்சேன் அந்த காரியத்தை சாதிச்சேன் அப்படின்லாம் சொல்றியன், நீ கடைசியில ஒரு மிருகம் மாதிரி ஒரு காரியத்தை போய் ஒண்ணு வந்திருக்கே, வெறும் தெருவுல போற நாய் பண்ற காரியத்தை போய் என்ன போய் பிடிச்சின்னு வந்திருக்கே நீ. அதனால நீ மிருகம்தான், உனக்குமே இந்த எல்லாம் பெருமை பேசக்கூடாது, பேசாம புல்ல சாப்பிடு அதுதான் உனக்கு லாயக்கு அப்படிங்கிறதுக்காக புள்ள கிள்ளி போட்டாரா. நீ 1000 பேசுறியே இவ்வளவு பேசும்போது என் முன்னாடி நின்னு வந்து அம்மா நீ எனக்கெல்லாம் ஈஸ்வரியா இருக்கணும், உன் காலில் நான் விழறேன் அப்படின்லாம் சொல்றியே, நீ ராட்சச ராஜாடா, நீ பல பேரை ஜெயிச்ச ராஜா, ஒரு பக்கம் பார்த்தா நான் பல பேரை ஜெயிச்சேங்கிற, இன்னொரு பக்கம் உன் காலில் விழறேன் அப்படிங்கிறியே, நீ ராஜாங்கிறத மறந்துட்டே, நீ ராஜாங்கிறத தெரிஞ்சுக்கோ, நீ நிக்க கூடாது உட்காரு, இந்த உனக்கு ஆசனம் அப்படின்னு சொல்லிட்டு புள்ள கிள்ளி திருநத்த ஆசனமா கிள்ளி போட்டார். இந்த மாதிரி பல அர்த்தங்கள் சாதிச்சிருக்க. திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச்சுச்சிஸ்மிதா இக சந்தோலவாசந்தி சதோவா நானுவர்த்தசே ததாஹி விபரீதாதே புத்தி ராஜாரவர்ஜிதா. ராவணா உங்க ஊர்ல நல்லவாளே கிடையாதா? உங்க ஊர்ல சத்சங்கம் மாதிரி நல்ல கதைகள் எடுத்து சொல்றதுக்கு உனக்கு ஆள் கிடையாதா? ஏன் இப்படி உன் புத்தி கெட்டு போச்சு? நல்லவாள் இருந்தா இப்படி கெட்டு போகாதே. இல்ல ஒருவேளை நல்லவாள் இருந்தும் அவளை நீ கேட்கறது இல்லையா? எதுவுமே ஒரு ஊர்ல நல்ல விஷயத்தை சொல்றவன் 4 பேர் இருந்தா ஊர் நல்லா மொத்தமா. அவர் எப்படி போய் அவர் ஒன்னும் சொல்ல கூட வேண்டாம், ஒன்னும் வாய் திறந்து உபதேசங்கள்லாம் பண்ண வேண்டாம், வெறும தர்ப்பக்கட்டை எடுத்து இப்படி போயின்னு இருந்தா வச்சுக்கோங்க. உடனே ஓ பெரியவர் போறார், உடனே அவர் என்ன தர்ப்பக்கட்டை எடுத்து இன்னைக்கு அமாவாசை, அதான் தர்ப்பத்தை எடுத்துன்னு போறார். ஏன்னா நீங்களும் அமாவாசை பண்ணங்களா அப்படின்னா, எது பண்ணமோ இல்லையோ இவரை ஓ அமாவாசையா ஞாபகமே இல்லையே அப்படின்னு அவர். காலங்காத்தால எழுந்தோடனே 6 மணிக்கு தீர்த்தம் ஆடிட்டு அப்படி பெரியவாள்லாம் போனான்னா அந்த காலத்தில் இருக்கிற ஸ்திரீகள்லாம் ஆற்றுக்குள்ள ஓடி போகலாம். முன்னாடி அவர் தீர்த்தம் ஆட்டு வரதை பார்த்து இவாளுக்கு லஜ்ஜை, அதனால நாம் இன்னும் குளிக்காம இருக்கோமே அப்படிங்கிறதுக்காக லஜ்ஜை, அதனால ஓடி ஒழிஞ்சு போகலாம். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டவன், இவர் தீர்த்தம் ஆட்டு ஆற்றுக்கு போகிறதுக்குள்ள இவர் பண்ணுற பாடு இருக்கும் இல்லையோ, இவர் இவ மேலே யார் மேலேயும் படாமல் போனான் பெரும்பாடு அது. அப்படி அவர்கள்லாம் வெளியூர்லேருந்து வரக்கூடியவர்கள்லாம் இந்த ஊருக்காராக கிடையாது, இவ்வாளுக்கு தெரியும், ஸ்ரீரங்கத்துக்காரா காஞ்சிபுரத்துக்காரர்களுக்கெல்லாம் தெரியும். வெளியூரில் வரவாள்லாம் அப்படி அப்படி போகும்போது அவளுக்கு இந்த பக்கம் 10 அடி அந்த பக்கம் 10 அடி விட்டுட்டு தான் நாம் போனோம். நான் அவளுடைய உத்திரியங்கள்லாம் அப்படி அழகாக பறக்கும். இப்படி பெருமாள் கஜேந்திரனை ரட்சிக்கிறதுக்கு பெருமாள் பறந்துச்சு, உத்திரியம் பறந்துதான். அந்த மாதிரி ஒரு உல்லாசத்தோடு தான் போவோம் எல்லாருமே. முன்னாடியெல்லாம் அப்படி அடுக்கி ஒடுக்கி சுருக்கமாக தன்னுடைய வஸ்திரம் இன்னொருத்தர் மேலே பட்டுட போகிறதே அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒடுக்கிண்டு போவாள். இப்போல்லாம் பார்த்தான்னா ஆஹா இந்த மாதிரி இருக்கு. அப்போ இகசந்தோ சத்துக்கள் இருந்தாலே போருமே. சத்துக்கள் ஒரு ஊர்ல என்ன ஆச்சு கேட்டா, ஒருத்தன் பகவத் ராமானுஜர் எழுந்த சமயத்துல ஒருத்தன் நல்ல காரியமே எதுவுமே செய்ய மாட்டான், கோயிலுக்கெல்லாம் போக மாட்டான், அனுஷ்டானங்கள்லாம் பண்ண மாட்டான், காத்தால் எழுந்து குளிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான், காத்தால் எழுந்து பேப்பர் எடுத்துன்னு வாசல்ல உட்காந்து திண்ணையில் உட்காந்து கொஞ்சம் பேப்பர் பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு பேப்பர் பண்றது தான் பாராயணம், அதுதான் பிரம்மயஜ்யம் அவனுக்கு நித்தியம். 8 மணி வரைக்கும் அந்த பிரம்மயஜ்யத்தை பண்ணுவான். இப்படி வந்து இப்படியே இருந்துட்டவன் அப்புறம் மெதுவாக குளிப்பா இப்படியே பண்ணிகிட்டே இருப்பான். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணான்னா, படபடவலான்னு திரும்ப எட்டு நின்றுட்டான். பார்த்தால 6:30 ஆச்சு, திரும்ப எட்டுன்னு நின்றுட்டான். அது பார்த்த உடனே எதாவது ஆச்சு, என்னடா திரும்ப எட்டு நிற்கிறீ, என்ன விசேஷம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க சொன்னால் உனக்கு விஷயம் தெரியாதா, நம்ம ஊருக்கு கூரத்தாழ்வான்னு வந்திருக்க அப்படின்னா. கூரத்தாழ்வாருடைய பிரபாவம், அவரை பார்த்தாலே எல்லாரும் தெரிஞ்சிருவோம். அவரை பார்த்தாலே ஐயோ திருமண் இல்லாமல் நாம் இருக்கோமேன்னு லஜ்ஜப்படுவாளாம், இன்னும் குளிக்காமல் நாம் இருக்கோமேன்னு லஜ்ஜப்படுவாளாம். அப்படிப்பட்ட ஒரு சுத்தாத்மா அவர். அப்படிப்பட்டவா இந்த ஊரில் யாருமே கிடையாதா கேட்குறேன். இக சந்தோ நவா சந்தி சதோ வா நானு வர்த்தசே. ஆனால் மாற்றிக்கிறார், இல்லைன்னு சொல்லக்கூடாது. விபீஷணன் இருக்கார், விபீஷணஸ்து தர்மாத்மா இருக்காரு இல்லையோ, அதனால் விபீஷணன் சொல்கிறது நீ கேட்கறது இல்லையா அப்படிங்கிறார். அடுத்து ததா கி விபரீதாதே புத்தி ராஜார வர்ஜிதா. இப்படி ஒரு புத்தி கிட்டவே இருக்காப்பான், ஏன் நீ இப்படின்னா இருக்க ராவணா? அப்போ மெதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு. யதா தவ ததான்யேஷாம் தாரா ரக்ஷ்யா நிசாச்சனாம் ஆத்மான உபமாம் கிருத்வா ஸ்வேஷுதா தேஷு ரம்யதாம். எத்தனை பத்திரிகள் உனக்கு இருக்கா, உன் பத்னியில் யாராவது ஒருத்தியே இல்லை மந்தோதரியே யாராவது அபகாரம் பண்ணிட்டு போனான்னா நீ உனக்கு எப்படி இருக்கும்? லௌகிகமாக சில வார்த்தைகள் சொல்கிறான், உன் பத்னி அபகாரம் பண்ணால் உனக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தானே மிச்சமே இருக்கும், அதையே நீ நினைச்சு பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு லௌகீகமான வார்த்தைகள்லாம் 2-3 சொல்கிறான். ஆனால் ராவணன் என்ன சொல்கிறான் தெரியுமோ இல்லையோ, எங்களுக்கு இது தர்மம் தான்,
நாங்களா ராட்சசாள் எங்களுக்கு இதுதான் தர்மம் அதான் ஒரு காலத்துல மனுஷ தர்மத்தை பெருமாள் தான் ஸ்தாபனம் பண்றாரு அந்த காலத்தை எடுத்து பார்க்கணும் இந்த குடும்ப தர்மம்ங்கிறது இருக்கோ அது பெருமாள் தான் ஸ்தாபனம் பண்ணிருக்காரு ராவணன் வந்து என்ன சொல்றான் ராட்சசாளுக்கெல்லாம் இதுதான் தர்மம் போற வர ஸ்திரீ பிடிச்சு போட்டா எங்க குலத்துப்படி தப்பு இல்லைன்னுட்டான் அவன் வாலி சுக்ரீவன் தான் தெரியுமே அவன் பாரியாவா போயிட்டு வீணப்படுத்தி இவ பாரியா அவன் எடுத்துக்கிறான் அவன் பாரியம் எடுத்துக்கிறதுன்னு லோகம் முழுக்க இப்படி இருக்கும்போது பெருமாள் அவதாரம் பண்ணி ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை அன்னைக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு பெரிய காரியம் ராமாவதாரங்கிறது வெறும் வேதாந்தங்கள்லாம் மாத்திரம் கிடையாது பக்தியெல்லாம் மாத்திரம் கிடையாது நம்ம பாரத தேசத்துக்கான ஒரு பெரிய கலாச்சாரம் அன்னைக்கு நடந்திருக்கு அந்த இடத்துல அதை வியவஸ்தாபனம் பண்ணப்புறந்தான் இனி வரைக்கும் கிராமத்துல வரைக்கும் மொத்த பேருக்கும் ராமன் சீதையெல்லாம் நல்லா தெரியும் கிராமத்துல கூட போய் கேட்டு பாருங்க பாரத தேசம் எல்லாருக்கும் ராமன் தெரியும் சீதை தெரியும் ராமன் மாதிரி சீதை மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு தான் இல்லாட்டா கூட தன்னுடைய மனைவி சீதை மாதிரி இருக்கணும்னு இவன் எதிர்பார்க்கிறான் என் கணவர் ராமன் மாதிரி இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறான் இன்னைக்கும் அந்த ஒரு வித்து விதை அந்த விதையை விதைச்சவர் நம்ம பாரத தேசத்துல பகவான் ஸ்ரீராமன் ராமாவதாரத்துல அதாவது ஹிஸ்டரியா பார்க்கும்போது மனுஷனுடைய கலாச்சாரம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி நன்னா நன்னா ஆயிண்டே வரும்போது பெருமாள் ஸ்ரீராம அவதாரத்துல இப்படி ஒரு அழகான ஒரு கட்டம் தாண்டி வந்திருக்காரு குடும்ப தர்மம் இஷ்டம் போல மிருகங்கள் போல இஷ்டம் போல இருக்கக்கூடாது மனுஷன் ஒருவனுக்கு ஒரு தீன் இருக்கணுங்கிறத காமிக்கிறது ஒரு தர்மம் அப்போ அதான் பிராட்டி எடுத்து சொல்ற நீ உன் மனைவியை மாத்தி அதே மாதிரி நினைச்சுக்கோ ஆத்மானம் உபமா கிருத்வா சேஷு தாரேஷு ரம்யதாம் மித்திரமௌபைகம் கர்த்தும் ராமஸ்தானம் பரீப்சதா வதஞ்சானிச்சதா கோரம் துவயாசௌ புருஷ ரிஷபா அப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம் நீ இப்போ கூட பெருமாள் ஸ்ரீராமனோட மித்திரன்னு சொல்லிட்டு போய்க்கும் நீ சரணாகதியெல்லாம் பண்ண வேண்டாம் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இந்தாப்போ சீதா பிராட்டி நாம் ரெண்டு பேரும் ரொம்ப மித்திராளாக இருப்போம் இனிமே அப்படின்னு கை கோத்துண்டு இருந்தது சுக்ரீவன் அப்படி தானே இருக்கார் பெருமாள் ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு தானே இருக்கார் அப்போ நீ பொழைச்சு போடாங்கிற வதஞ்சா நிச்சதா பொழைச்சுக்கோ இப்போ வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க உன்னை மொத்தமும் நகரத்தோடு கூட மொத்தமும் பஸ்மமாக்கிடுவார் நீ பொழைச்சு போடா போய் மித்திரன்னு சொல்லிட்டு பொழைச்சுக்கோ அப்படிங்கிற விதித சகி தர்மஜா சரணா கதவத்சலஹா தேன மைத்ரி பவது தே எதி ஜீவிதுமிச்சசி நான் அப்படி போனா அவர் என்ன சேர்த்துப்பாரா அப்படின்னு கேட்டா விதித்த சகி தர்மஜா சரணாகத வத்சலா அவனுக்கு இருக்கக்கூடிய உத்தமமான ஒரு குணம் சரணாகத வாத்சல்யம் வாத்சல்யம்னா என்னன்னு கேட்டா சரணாகதி பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் பண்ண அனந்தமான தோஷங்களை மொத்தத்தையும் க்ஷமிச்சுடுவான் எல்லாத்தையும் அனந்த அபராதான் கிருதான் கிரியமானான் கனிஷ்டமானான் சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ அப்படிங்கிறார் சரணாகதி மம மனோவாக்காயை அனாதிகால பிரவிற்த்த அனாதிகாலமாக மனோவாக்காலங்கனால என்ன என்ன தப்பு நம்மெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ பகவதபஜார பாகவதபஜார அசஹ்யாவத அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவதபஜார பாகவதபஜார அசஹ்யாவஜார நானாவிதானந்தாவஜாரான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ அப்படின்னா சரி அப்படின்னு அடுத்த கால க்ஷமிச்சுக்கிறேன் ஜென்ம ஜென்மாந்தரமாக பண்ணது இதுதான் வாத்சல்யம் யார் பொறுத்துப்பா பஸ்ஸில் போயின்னு இருக்கும்போது பூட்ஸு காலால் மிதிச்சுட்டான் மிதிச்சுட்டு சாரி அப்படின்னா நான் சொன்னேன் இன்னும் பூட்ஸு காலால் மிதிச்சுட்டு சாரி என்று வேண்டி கிடக்கிறது இவன் யாருக்கு என்ன அவர் அவஸ்தப்படுறோம் அவனுக்கு தானே தெரியும் ஆனால் பெருமாள் என்ன எத் பிரம்ம கல்பனை இதேனு பவானி சக்கியம் தற்கில் விஷம் சிருஜதி ஜந்துரிஹ க்ஷணார்த்தே ஏவம் சதா சகல ஜென்ம சுசாபராதம் க்ஷாமியஸ்யஹோ ததபிசந்தி விராம மாத்ராத் பட்டர் அழகா சாதிக்கிறார் எத்தனை இன்னும் பல ஜென்மம் எடுத்து அனுபவிக்க வேண்டிய பாபங்கள்லாம் பண்ணிட்டாங்க எத் பிரம்ம கல்ப நியுதோ அனுபவேன சக்கியம் இன்னும் கல்பகல்ப காலமா எடுத்து அனுபவிக்கணும் இவன் பண்ண பாபம் இருக்கோ இதுக்கு இன்னும் எத்தனையோ கல்பங்கள் எத்தனை கல்பம்னு கணக்கு பண்ண முடியாது காலத்தினுடைய கணக்கு காட்டு மீறி நிற்கிறதான் காலத்தை கூட கணக்கு முடிச்சிடலாம் அந்த பாபத்தினுடைய கணக்கு முடியல அதுக்கும் மீறி நிற்கிறது தற்கில் பிஷம் சிருஜதி ஜந்துரிக க்ஷணார்த்தே ஒரு க்ஷண காலத்தில் இவன் பண்ண பாபம் இதனுடைய பலன் அவ்வளோ அனுபவிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு பாபத்தை பண்றான் ஏவம் சதா சகல ஜென்மசு சாபராதம்
இதே அபராதத்தை சகல ஜென்மத்திலையும் அநாதி காலமா பண்ணிட்டே இருக்கிறவன் அவன் போய் ஒரு சமயம் போய் பகவான் கிட்ட போய் ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இத்தனை நாளா தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் அடியேன் பண்ண மாட்டேன் அப்படின்னா சரிப்பா இனிமே பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் க்ஷமிச்சுக்குவான் ஒன்று பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் மன்னிச்சுடுவான் க்ஷாம்யஸ்யஹோ ததபி சந்தி விராம மஹத்ராத் இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்றான் பெருமாள் சந்தியில போய் அபராத க்ஷாபம் கை கூப்பிட்டு ஏதோ பண்ணிட்டேன் இனிமே பண்ண மாட்டேன் அதான் சில பேர் கண்டத்தில் போட்டுப்பான் கண்டத்தில் போடுறது தோப்புக்கரணம் போடுறது எல்லாம் அதுதான் நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் பெருமாள் சந்திரமே கண்டத்தில் போட்டு வேண்டாம் தோப்புக்கரணம் போட வேண்டாம் அப்படிங்கிற கண்ணத்தில் போட்டுக்கிறாயோ இதுக்காக தப்பு பண்ணிட்டேன் அங்கே போய் அதை தான் சொல்லணும் தப்பு பண்ணிட்டேன் தோப்புக்கரணம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தப்பு பண்ணிட்டேன் இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இத்தனை நாள் பண்ண மொத்தமும் போயிடும் அப்படின்னு அப்போ எப்படிப்பட்ட ஆசிரியர் வாத்சல்யம் அப்போ ராவணன் நீ போனா என்னப்பா விதிதஸ்ஸஹி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹ தேன மைத்ரி பவது தே அப்படின்னு போய் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிக்கோ எது ஜீவித்து மிச்சசி நீ போய் சரணாகதி கூட பண்ண வேண்டாம் ஸ்ரீராமனுடைய காலில் போய் விட வேண்டாம் அவன் கையை கோத்தனே எனக்கு ரொம்ப வேண்டிவர் அப்படின்னு சீதா பிராட்டி ஒப்படைச்சிட்டு சந்தோஷமா ஜீவிச்சுன்றா ஏண்டா இப்படி கஷ்டப்படுற ஏண்டா இப்படி நாசமாறேன் குழந்தைய பார்த்து லோக ஜனனியானவர் லோக மாதாவானவர் ஆச்சரியமான சில வார்த்தைகள்லாம் சொன்னாராம் பெருமாள் ஆஞ்சநேயர் திருவடி பார்த்துட்டு இருக்கார் ராவனுக்கு ஒன்றும் உரைக்கல இன்னும் 2 மாசம் சமயம் கொடுக்குறேன் அதுக்குள்ள நான் சொல்றதை கேட்கலன்னா துண்டு துண்டா வெட்டி போட்டுடுவேன் அப்படின்னு மிரட்டினான் நீங்களாம் சொல்லுங்கண்ணா ராட்சசிகள் கிட்ட சொல்லிட்டு அப்படி கிளம்பி போறார் பிராட்டி நினச்சிக்கிறார் ஒரு க்ஷண காலம் அவன் பஸ்மம் ஆக்கிடுவார் இவரை ஒன்றும் வேண்டாம் நத்வா குர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்ம அருகதே ஜசா பிராட்டி எப்போ கை மேலே பட்டுதோ அப்போவே பஸ்மம் ஆக்கிடுவார் எப்போ இத்தனை வார்த்தை பேசுகிறானோ அந்த இடத்துலையே அவனை சாம்பல் ஆக்கிடுவார் இவருடைய தேஜஸ் உண்டு ஏன் பண்ணலை அப்படின்னா லோக மாதாவானபடினாலே ராவணனுக்கும் அம்மாவானபடினாலே குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ரீதியிலே உபதேசம் பண்ணிட்டு இருக்கார் இப்போ டே நான் வேணா இப்படி உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன் சரத்தை எடுத்துட்டு வந்தார்னா அவர் இந்த உபதேசங்கள்லாம் பண்ண மாட்டாரா அவர் ஒன்று பஸ்மம் ஆக்கிடுவார் அப்படின்னு மனசுக்குள்ள அதை நினைச்சு கஷ்டப்படுறாரு பிராட்டி இப்படி ஒரு குழந்தை கெட்டு போடுது அப்படின்னு அதை நினைச்சு கஷ்டப்படுறாரா பிராட்டி அப்படியே ஆனே ராவணன் போனப்புறம் பக்கத்தில் இருக்கிற ராட்சசிகள்லாம் மிரட்டிட்டு பிராட்டிய உனக்கு என்ன வித்தியாசமே ஒன்றும் தெரியாதா இந்த ராட்சச ராஜா ஒருத்தர் எப்படிப்பட்டவர் அவருக்கு பாரியா இருக்கணும்னா நாங்களாம் சொப்பனம் கண்டு இருக்கோம் நம்மளை கூப்பிடுவாராம்னு பார்த்துட்டோம் அவர் எங்களை லட்சியமே பண்ண மாட்டேங்கிற நீ ஏதோ மனுஷனை பிடிச்சி நிற்கிறிய காட்டில் போயின்னு இருக்கான் ஒருத்தர் சங்கே ஜீவத்திவான் உயிரோடு இருக்கானா என்ன ஒன்றும் தெரியல எவனோ ஒருத்தர் பிடிச்சி நிற்க நீ என்னென்னமோ விசுது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சிலதெல்லாம் பார்த்து எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு கேட்டானா இன்னும் 2 மாசம் டைம் கொடுத்துருக்கார் அவர் இப்பவே சரின்னு சொல்லிட்டா இப்பவே இந்த பிராட்டியை பிடிச்சி சாப்பிடுவேன்ட்டான் பொருத்தி இன்னொருத்தி சொன்னால் இவளை பார்க்க இவள் வந்ததுலேருந்தே நான் இவன் தோளையே பார்த்துட்டுருக்கேன் அந்த தோளை அப்படியே கடிச்சு தாட்டா இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த ராட்சிகள்லாம் இது பேசின்னு இருக்கு காமம் காது தமா சர்வஹா ந கரிஷ்யாமி ஓவச்சா நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்கோ தோளை சாப்பிடுங்கோ கையை சாப்பிடுங்கோ எதை வேணால் சாப்பிடுங்கோ ஆனால் நீங்கள் செய்கிற காரியத்தை மாத்திரம் நீங்கள் சொல்கிற காரியத்தை மாத்திரம் என்னால் செய்ய முடியாது நான் மனசினாலே ராமபத்ரன் மனசால் நினச்சின்னு இருக்கும்போது என்னுடைய கால் விரல் கூட ராவணன் மேலே படாது அப்படின்னு பிராட்டி இதையே சொல்லி அழறாராம் அப்போ திருஜட்டான ஒருத்தி நிறுத்துங்கள் அப்படின்னா என்ன பேசுறங்கள் நீங்கள்லாம் யார் யாரை சாப்பிட்றது ஒன்றும் விஷயம் தெரியாமல் பேசுறங்களே நான் ஒரு சொப்பனம் ஒன்று பார்த்தேன் அப்படின்னு திருஜட்டா சொப்பனம் சொல்கிறார் நான் நேற்று அழகான இப்போ அழகான ஒரு சொப்பனம் ஒன்று பார்த்தேன் அந்த சொப்பனத்தில் ஆச்சரியமாக பல்லக்கில் வரார் ராமன் அப்படிங்கிறவர் வர்றார் வெள்ள யானையில் ஏறி வர்றார் சீதா பிராட்டியை கையில் தூக்கி அந்த யானை மேலே ஏற்றி வச்சுன்னு 2 பேருமாக ஆகாசத்தில் சஞ்சரிக்கிறார் மேகங்கள்லாம் வரும்போது மேகத்தில் கையால் அலைஞ்சுட்டே 2 பேரும் வடக்கு பக்கமாக ஆச்சரியமாக போயின்னு இருக்கார் அங்கே ஒரு புஷ்பக விமானம் ஒன்று இருக்கு அந்த புஷ்பக விமானத்தில் ஏறிண்டு அங்கே சந்தோஷமாக சஞ்சரிச்சுட்டு அழகாக போயின்னு இருக்கார் இவர் வெள்ள வஸ்திரம் அழகாக தரிச்சுன்னு இருக்கார் அவர் பட்டு வஸ்திரம் தரிச்சுன்னு இருக்கார் இப்படி ஆச்சரியமான ஒரு சொப்பனம் பார்த்தேன் அதே சமயம் 100 பக்கம் பார்த்தான்னா எருது வாகனத்தில் ஏறிண்டு ராவணன் போகிறான் தெற்கு பக்கம் நோக்கி போயின்னு இருக்கான் கருப்பு வஸ்திரங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கான் தலையை முண்டனம் தரிச்சுட்டு இருக்கான் இப்படி கொஞ்ச தூரம் போனோம் அங்கிருந்து புத்தர் கீழே விழுந்துட்டான் விழுந்த இடமும் ஒரே கோமயமாக இருக்கு அந்த இடத்துல போய் விழுந்துட்டான் இதெல்லாம் இந்த சொப்பனத்துடைய பலனை வச்சு பார்த்து சொல்கிறேன் இவருக்கு நல்ல க்ஷேமம் நடக்க போகிறது
ராவணன் நாசமாக போறான். ராவணன் நாசமானா அடுத்தது நமக்கெல்லாம் ஆபத்து. ராகவன் இந்த இடத்துக்கு வரப்போறார். ராகவன் வந்தார்னா லங்கை மொத்தமும் நாசமாக்கிடுவார். லங்கை பத்திண்டு எரியறதா நான் சொப்னத்துல பார்த்தேன். இதெல்லாம் பிம்மால வேட சொப்னம். பிம்மால வேட சொப்னம் கட்டாயம் பலிக்கும் அப்படின்னு இருக்கு. அதனால கட்டாயம் பலிக்க போறது இதெல்லாம். ராகவாதி பயங்கோரம் ராட்சசானாம் உபஸ்திதம் அபியாச்சாம வைதேகீம் வேற கதியே கிடையாது. இவள்கிட்ட பிரார்த்திப்போம், சீதா பிராட்டி கிட்ட பிரார்த்திப்போம். நான் சொல்றது கேளுங்கோ, எல்லாரும் தயவு பண்ணி பெரிய ஆபத்து காத்துக்கு சீதா பிராட்டியை கைகூப்பி சரணாகதி பண்ணி நாம எல்லாம் பிரார்த்திப்போம். பிரார்த்திச்சா அவர் கூட்டு போறா அப்படின்னா அலமேஷா பரித்ராதும் கட்டாயம் நம்மளை சேர்த்துப்பார். சேர்த்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். பெருமாள் கிட்டேந்து ராகவன் கிட்டேந்து நம்மளை காப்பாத்துவார். கட்டாயம் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி திருஜட்டாயாடவர் கைகூப்பி சீதா பிராட்டி கிட்ட விஜயாபனம் பண்ற மாதிரி பண்ணாராம். உடனே அடுத்த க்ஷணம் ததஸ்ஸா ஸ்ரீமதி பாலா பர்த்ருர் விஜய ஹர்ஷிதா அவோச்சது யதி தத்தியம் பவேயம் சரணம் ஹிவகா. எத்தனை கஷ்டத்துல இருக்கிற பிராட்டியானவர் அந்த அவர்கள் அப்படி சொன்னதை கேட்ட உடனேயே பவேயம் சரணம் ஹிவா, உங்க மொத்த பேருக்கும் நான் சரணமாக இருக்கேன் ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த இடத்துல எல்லாரையும் காப்பாத்துறேன் அப்படின்னு. இத்தனை கஷ்டத்துல அபயப்பிரதானம் வேற அழகா நடக்குது. இவ்வாறு யாருக்கு அபயப்பிரதானம்னா, யார் பக்கத்திலேயே இருந்து ஹிம்சையே பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு அபயப்பிரதானம் நடக்குது. இங்கதான் சுவாமி தேசிகன் கேள்வி கேட்டுண்ட, திரிஜட்டா வேணா சொன்னார் நம்ம சரணாகதி பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொன்னார். பக்கத்து இருக்கலாம் சரி சொல்லிட்டு கீழ் விழுந்து நமஸ்காரம் பண்ணலாமல்லையோ, இல்ல கைகூப்பி ஏதாவது பண்ணலாமல்லையோ, ஒன்றும் பண்ணல. அதுக்கெல்லாம் பேசாம உட்காந்துருக்கு எல்லாம். ஆனால் பிராட்டி பதில் சொல்லும்போது, இவர் இத்தனை சொல்லும்போது நீங்க கேட்காம இருக்கங்களே, அம்மா திரிஜட்டே உனக்கு நான் அபயம் கொடுக்குறேன் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா பவேயம் சரணம் ஹி வகான்னுட்டார், உங்க எல்லாருக்கும் அபயம் கொடுக்குறேன் அப்படின்ட்டார். இது எப்படி அவள ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னா அழகா சாதிக்கிறார். இப்படி திரிஜட்டை நிவேதனம் செய்த போது ராட்சசிகள் விளக்காத மாற்றே பற்றாசாக கொண்டு அப்படின்னார். அந்த திரிஜட்டை சொல்லும் போது அவள விளக்கலையோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லலையோ, அது போருமா பிராட்டி? அந்த விளக்காததையே பெரிய விஷயமா வச்சுட்டு அவளுக்கெல்லாம் பவேயம் சரணம் ஹி வகா அப்படின்னு சொல்லி, என்ன அழகான விஷயம். அதுதான் இப்ப குழந்தைகளுக்கு சரணாகதி பண்றா. குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இப்போ குழந்தைகளுக்கு சரணாகதி பண்ணனா எப்படி படிக்கிறது? குழந்தைக்கு படிக்கிறதுனா இது விளக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும், பிராட்டியினுடைய அனுகிரகம் கிடைக்கும். எப்படி இவர் அந்த ராட்சசிகளுக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறது யுத்தகாண்டத்தில் வரப்போகுது. அது ஆச்சரியமான ஒரு விஷயம் வரப்போகுது. அதை வச்சுட்டு தான் சுவாமி தேசிகன் அழகாக ஒரு இடத்துல அருள் செய்கிறார். பெருமாள் கோஷ்டிக்கும் ஆகாத நமக்கு பிராட்டி திருவடிகள் ஒழிய தஞ்சமில்லை அப்படின்னு. பெருமாள் நேரம் நமக்கெல்லாம் ராகவன்கிட்டே தான் பயம். நமக்கு பிராட்டி திருவிழி கழித்தவர் வேறு தஞ்சம் கிடையாது. கோயிலுக்கு போகும்போது பிராட்டியை சேவிக்கணும், அப்படி முன்னிட்டு தான் போகணும் அப்படிங்கிறத அழகாக காமிக்கிறேன். அப்படி திரிஜட்டா சொப்ன விற்த்தாந்தம் நிவேதனம் பண்ணார். இது முக்கியமான கட்டம் சுந்தரகாண்டத்தில். இதை தனியாக பாராயணம் பண்ணுறதுண்டு திரிஜட்டா சொப்ன விற்த்தாந்தத்தை. அவர்களுக்கெல்லாம் அபயப்பிரதானம் பண்ணி முடிச்சப்புறம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துட்டார் பிராட்டி. மறுபடியும் துக்கத்தினாலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிராணத்தியாகம் பண்ணலாமா, அதுக்காக மரத்தில் நமக்கு தூக்கு போட்டுக்கலாமா அப்படின்னா பிராட்டி நடிச்சுட்டு இருக்கும்போது, இது என்ன ஒரு மனுஷ பவன் நமக்கு தேவையாக இருக்குது? ஒரு மனுஷன் தான் நினைச்ச போது பிராணத்தியாகம் கூட பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன மனுஷன், இது என்ன ஜென்மம் அப்படிங்கிற. நினைச்ச போது உயிர் விட முடியுமா யாராவது? இப்படி ஒரு ஜென்மம் என்ன தேவையா அப்படின்னு இதை நினச்சி கஷ்டப்பட்டு பிராட்டி ஹான்னு அழுதுன்னு இருக்கும்போது மேலேருந்து ஆஞ்சநேயர் சிந்திச்சார், நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்? பிராட்டியை பார்த்தாச்சு, அடுத்தது என்ன பண்ணலாம்னா இவருக்கு இறங்கி ஆஸ்வாசனம் பண்ணிட்டு போகலாம். எத்தனை துக்கத்தில் இருக்க இவருக்கு ஆஸ்வாசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு தூதனாக இருக்கிறவன் அழகாக காரியத்தை முடிச்சுட்டு வரணும். ஏதோ பிராட்டியை போய் பார்த்துட்டு அங்கே பெருமாள் சந்தியில் போய் பிராட்டியை பார்த்தாச்சா அப்படின்னா பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது. அடுத்த கேள்வி என்ன கேட்பார்னா, பார்த்தே அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்பாரையோ. பார்த்தேன் பேசலை அப்படின்னு சொன்னால் அவருக்கு கோபம் வந்துடும். என்ன பண்ணார், ஒரு பையன் கிளாஸுக்கு லேட்டாக வந்துட்டான், 10 மணிக்கு வரதுக்கு பதிலாக 10:15 வந்தான். வாத்தியாருக்கு கோபம் வந்து போய் பிரின்சிபாலை பார்த்துட்டு வா அப்படின்ட்டார். இவன் நேராக அங்கேருந்து வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி வந்துட்டான்.
உள்ளே வந்துட்டான். ஏண்டா பிரின்ஸிபாலை பார்த்துட்டு வா இல்லை பார்த்தா செல்லாம் அப்படின்னா. சரி பார்த்தே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒன்றும் சொல்லலை அப்படின்னா. என்னடா ஒன்றும் சொல்லலை, நீ என்ன சொன்ன அப்படின்னா, நானும் ஒன்றும் சொல்லலை, பிரின்ஸிபாலை பார்த்துட்டு வந்து சொன்ன ஜன்னலுக்கு வெளியிலேருந்து பார்த்தேன், பார்த்துட்டு வந்துட்டேன் நான் அப்படின்னா. அந்த மாதிரி சீதா பிராட்டியை பார்த்துட்டு வா அப்படின்னா வெறுமை பார்த்துட்டு வரத்துக்காக சொன்னார். சீதா விருத்தாந்த கோவிதா, விருத்தாந்தம் வேணுமோ இல்லையோ, எப்படி இருக்கான்னு பெருமாள் என்ன கேட்குறது தெரியும் இல்லையோ. சீதாதேவி கண்டேன் சீதையின்னு சொன்னப்புறம் பெருமாள் ஒரு கேள்வி கேட்குற, மதுரா மதுரா லாபா கிமாக மம பாமினி, சீதாதேவி என்ன சொன்னார், அவள் சொல்கிற வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குமே, அந்த வார்த்தை அப்படியே எனக்கு சொல்லு, கொஞ்சம் கூட மாற்றாமல் எனக்கு சொல்லு அப்படிங்கிற அதை ஆஞ்சனையை நினச்சி பார்த்து இப்படிலாம் கேட்டால் பதில் சொல்லணுமோ இல்லையோ, அதனால் கொஞ்சம் இவருக்கும் ஆஸ்வாசனம் பண்ணணும், அவருக்கும் பதில் சொல்லணும், அதனால் இறங்கி பேசணும். ஆனால் திடீர்னு பொத்துன்னு மரத்துலேருந்து குதிச்சு நான் தான் வந்திருக்கேன்னு சொன்னால் பயந்து போயிடுவார். ஏன்னா பயஸ்தானம் இந்த இடம், அதனால் மெதுவாக அவருக்கு ஒரு விஸ்வாசத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மரத்து மேலே அப்படியே நின்றுட்டு இருக்கிறவர் சீதா பிராட்டிக்கு விஸ்வாசம் கொடுக்குறோங்கிறதுக்காக ஸ்ரீராம சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சரவாஜிமான் அப்படின்னு, தசரதன் ஒரு ராஜா இருந்தார், யாகத்தில் அப்புறம் நாலு குழந்தைகள் பிறந்தார் அப்படின்னு அந்த கதையை சொல்லி, அதில் ஜேஷ்டனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுக்கு போக அவரும் அவருடைய பத்னியும் அவருடைய தம்பியுமாக காட்டுக்கு நேர கிளம்பி வர, ஜனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது பஞ்சவட்டியில் இருக்கும்போது அந்த பத்னியை அபகரிச்சுட்டு போயிட்டான் ராவணன். அதுக்கப்புறம் பெருமாள் லக்ஷ்மணனோடு கூட அந்த இடத்துலேருந்து கிளம்பி பம்பாதீரத்தில் கிஷ்கிந்தியில் வானர ராஜ்யத்துக்கு வந்து வானரர்களோடு கூட அவர்கள் நட்பு வச்சுக்க, இப்போ வானரங்களை பல இடமும் தேடி அனுப்பிச்ச, பல குரங்குகள் பல பக்கமும் சீதா பிராட்டியை தேடின்னு இருக்கும்போது அதில் ஒரு குரங்கு தெற்கு பக்கம் சமுத்திரத்தை தாண்டி நேரே இங்கே வந்து சீதா பிராட்டியை பார்த்தது அப்படின்னு பார்க்குறோம். உடனே அப்படியே ஆகாசத்தை பார்க்குறேன், இந்த குரலை கேட்ட உடனே இந்த கதையை கேட்ட உடனே, ததர்ஷபிங்காதிபதே ரமாத்யம் வாதாத்மஜம் சூரிய மிபோதயஸ்தம் சாதிரிய குர்தம் சதாபியதஸ்தாதே. உடனே பிராட்டி இப்படி பார்க்குறாரா, இப்படி பார்க்குறா, இந்த பக்கம் பார்க்குறாரா, நாலு பக்கம் பார்க்குறாரா, என்ன ஆச்சரியமான இந்த இடத்துல போய் ராமாயணமா, லங்கையில் ராவணனுடைய கிரகத்தில் போய் ராமாயணமா, இப்படி இப்படி இந்த பக்கம் தான் பார்த்து வேலை பார்க்குற, எங்கேருந்து சத்தம் வருது, யார் இருக்கான்னு மேலே அப்படி பார்க்கும்போது சின்னதாக உட்காந்துருக்கார் அவர். பிராட்டி மேலே பார்த்த உடனே அந்த மரத்துலேருந்து மெதுவாக கீழே இறங்கி குதிக்கலை, மெதுவாக கீழே இறங்கி வந்து கை தப்பி வினயத்தோட கை கூட்டி ரொம்ப அழகாக பேசுகிறேன், எத்தனை அழகுன்னு சொல்ல முடியாது. அம்மா நீங்கள் யார், யாருன்னு தெரியும் இல்லையோ இவருக்கு, சீதா பிராட்டி தெரியும் இல்லையோ, எல்லாம் எனக்கு தெரியும் சீதா பிராட்டி தானே அப்படின்னு கேட்கணுமோ இல்லையோ. நீங்கள் தேவலோகத்திலேருந்து வந்தவரா, தேவஸ்திரீயா, அப்சரஸ்திரீயா, இல்லை ரிஷி பத்னியா, உங்களுடைய தேஜஸை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கே, நீங்கள் சாதாரண மனுஷஸ்திரீன்னு நான் நினைக்கலே, சக்கரவர்த்தி குலத்தில் வந்தவராக இருக்கணும், இல்லை ரிஷி பத்னியாக இருக்கணும், இல்லை தேவ பத்னியாக இருக்கணும், நீங்கள் எங்களுடைய சுவாமி சாட்சாத் ஸ்ரீராமச்சந்திரனுடைய தர்ம பத்னி சீதா பிராட்டியாக இருந்தால் அடியருடைய பிரணாமங்களை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தலைவணங்கி கீழ் விழுந்து சேவிச்சார். சீதா பிராட்டியை பார்த்துட்டு இருக்கார். கிமர்த்தம் தவ நேத்ராபியம் வாரி சிரபதி சோகஜம் புண்டரீக பலாசாபியம் விப்ரகீர் நபிபோதகம். அம்மா உங்களுடைய கண்ணிலேருந்து ஏன் ஜலம் வந்துட்டே இருக்கு, தாமரை இலையில தண்ணி ஒட்டாதுங்கிற மாதிரி உங்க கண்ணு தாமரை இலை மாதிரி இருக்கு, அந்த தாமரை இலையில ஜலம் ஒட்டாமல் ஜலங்கள் கண்ணீர்லாம் சிந்தே இருமா, ஏமா அழுதுன்னு இருக்கு இந்த இடத்துல உட்காந்து, உம் அழுகைக்கு காரணம் என்னன்னு அடைய தெரிஞ்சுக்கலாமா, ரொம்ப அழகா பேசுறேன் சொல்லி முடியாது. கிமர்த்தம், ஏன்னா அந்த அழுகை இருக்கும் இல்லையோ, கிமர்த்தங்கிறதுக்கு அர்த்தம் அழகாக பண்ணுறான், கிமர்த்தம்னா ஏன்னு அர்த்தம் சொன்னார், ஏன் இல்லை எதற்காகனு அர்த்தம், நீர் அழுது எதற்காக அப்படின்னா, அது பெரியவாச்சாம்பிள்ளை சாதிக்கிற யார் குடி வேற இருக்க, இப்படி கண்ணீரும் கம்பளையுமா நிற்பது யார் குடியே வேற இருக்கிறதுக்காக, நீர் இங்கே லங்கையிலிருந்து அழுதுன்னு தானே அந்த குடியே போயிடுவேன், யார் குடி வேற இருக்க இப்படி கண்ணீரும் கம்பளையுமா நிற்பது, யாரை சேத்தனராக்க, இல்லை யாரை சேத்தனராக்க இப்படி கண்ணீரும் கம்பளையுமாய் நிற்பதுன்னு, சேத்தனராக்கன்னா நம்மளை எல்லாம் ஒரு சேத்தனர் ஆக்கின்னு இருக்காரா, நம்மளை எல்லாம் மனுஷன்னா எப்படி இருக்கணும், தாசன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, பகவத் வியோகத்திலே கண்ணீரும் கம்பளையுமாய் இருப்பதிலே ஒரு ஆத்மாவின் சுபாவம், அதுதான் ஆத்மாவுக்கு ஸ்வரூபம்.
பகவத்யோகத்துல இந்த மாதிரி இருக்கணும்ங்கறத நமக்கு கத்து கொடுக்கறாராம். செழு நீர் தடங்கன் கயல் மிளிர்ந்தொப்பசேயரிக்கண் அழுநீர் துடும்ப அலமருகின்றன வாழியரோ முழுநீர் முகில் வண்ணன் கண்ணன் விண்ணாட்டவர் மூதுவராம் தொழுநீரினையடிக்கே அன்பு சூட்டிய சூழ் குழற்கே. நம்மாழ்வாருடைய இரண்டாவது பாசுரம் இது. நம்மாழ்வார் முதல்ல அருளி செய்தது திருவிருத்தம், முன்னுரைத்த திருவிருத்தம் அப்படின்னு பேர். முதல் முதல்ல திருவிருத்தம் தான் பண்ண. அதில் முதல் பாட்டில் அடியேன் செய்யும் விண்ணப்பமே, மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னா, நான் செய்ய போகிற விண்ணப்பத்தை கேட்கணும் அப்படின்னார். என்ன விண்ணப்பம் அப்படின்னா, ரெண்டாவது பாட்டில் அவர் பண்ணுற விண்ணப்பம் அப்படியே ஒரு நாயிகா பாவத்தில் ஆகிட்டது. நம்மாழ்வார் ஒரு ஸ்திரீயாக பெருமானை விட்டு பிரிஞ்சு வியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாயிகை. அந்த நாயிகா பாவத்தில் அவர் மாறுறார். செழு நீர் தடங்கள் கயல் மிளிர்ந்தால் ஒப்ப, அந்த கண்ணில் ஜலம் வருதோ. இது ஒரு ஜலத்தில் மீன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த ஜலத்தில் கண் இருக்கான். அதாவது கண்ணில் ஜலம் இல்லை, ஜலத்தில் கண், கண்ணில் ஜல, கண்ணுக்குள்ளே ஜலம் இல்லை. ஒரு பெரிய சமுத்திரத்திலேயோ இல்லை பெரிய குளத்துலேயோ மீன் இருக்கா மாதிரி, இந்த கண்ணீர் அப்படிங்கிற குளத்தில் இந்த கண்ணுங்கிற மீன் இருக்கான். கயல் மேலிருந்தால் ஒப்பசே எரிக்கண் அடுநீர் துடும்ப அலமருகின்றன வாழியரும். இப்படி கண்ணில் ஜலத்தை வச்சுன்னு பகவத்யோகத்தில் யார் இருக்காளோ வாழியரோ அவர்களுக்கு பல்லாண்டு பாடுற முதல்ல. ஏன்னா முழு நீர் முகில் வண்ணன் கண்ணன் விண்ணாட்டவர் மூதுவரம் தொழு நீரினையடிக்கே. எதுக்காக அழறா அப்படின்னா, அந்த நாயகனான பகவான் காணியோ அவனுடைய திருவடியில் அன்பு சூட்டிய சூழ் குழக்கு, அந்த திருவடியில் சேவை செய்யணும். அதுதான் நாயகைகளுக்கெல்லாம் என்ன கேட்டானா, மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, கேசவ நம்பியை கால் பிடிப்பான் என்னும் இப்பேறு எனக்கு அருள் கண்டாய் அப்படிங்கிற நாச்சியார். கேசவ நம்பியை கால் பிடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பகவானுடைய திருவடியில் ஆசிரிச்சு தான் இத்தனை இத்தனை அழகும் மொத்தம் திருவடியில், திருவடிக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி இதுதானே ஒரு சேத்தனம், இதுதான் நம்மாழ்வார் காட்டி கொடுத்த சேத்தனுடைய ஒரு சுபாவம். அந்த சுபாவத்தை பிராட்டியானவர் இப்போ தான் இங்கே காமிச்சுட்டுருக்கார் இந்த இடத்துல. கிமர்த்தம் தவ நேத்ராபியாம் வாதீஸ்ரவதி சோகஜம் புண்டரீக பதாசாபியாம் விப்ரகீர்ண விபோதகம். எம்மா இப்படி ஜலம் கண்டிருந்து ஜலம் கொட்டுறதே, நான் என்ன பண்ணுவேன், நீர் யாருங்கிறத சொல்லணும் அப்படின்னு திருவடி மெதுவாக விஜாபனம் பண்ண பிராட்டியானவர் தன்னை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். அழகான பிராட்டி அழகாக பேசுகிறார். விஷ்ணுஷா தசரதஸ்யாகம் சத்ரு சைன்ய பிரதாபினஹ துஹிதா ஜனகஸ்யாகம். முதல்ல சொல்லும்போது நான் தசரதருடைய மாட்டு பொண்ணு, அந்த தன்னை சொல்கிற விதத்தை பார்க்கணும் அழகா. விஷ்ணுஷா தசரதஸ்யாகம் என்ன அப்படின்னு கேட்டானா, அந்த பிறந்தகத்திலேருந்து புக்ககம் போயாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ பிறந்தகத்தை நினச்சி பார்க்க மாட்டாளா அவ. அது அழகாக சொல்கிற, பிறந்தகத்திலேருந்து புக்ககம் போயாச்சுன்னா பிறந்தகம் சம்சாரம், புக்ககம் மோட்சம். மோட்சத்துக்கு போனோம் சம்சாரத்தை திரும்பி நினச்சி பார்ப்போனோம். அப்போது நாயகனாய் அப்போ சொல்கிறோம் இல்லையோ, நந்தகோபன் மருமகளே நப்பினாய் அப்படிங்கிற வியாக்கியானத்தில் எடுத்தாத. ஏன் நந்தகோபன் மருமகளே நப்பினாய்னா, நந்தகோபன் மருமகளுக்கு நந்தகோபன் மருமகள்னு சொன்னாதான் இஷ்டம். அவர் கும்பருடைய பொண்ணு, நப்பின்னை பிராட்டி, கும்பருடைய பெண்ணே நப்பின்னாய் அப்படின்னு சொன்னா அவருக்கு பிடிக்காதா? ஏன்னா மோட்சத்துக்கு போனவருக்கு சம்சாரம் பிடிக்குமோ அப்படிங்கிற ஒரு தர்மத்தை காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் ஸ்னுஷா தசரதஸ்யா, தசரதருடைய ஸ்னுஷா ஜனகருடைய பெண்ணு அப்படின்னு தன்னை பற்றி சொல்லி அப்படி ஒரு சமயம் பட்டாபிஷேகத்துக்கு தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லச்ச உடனே பெருமாள் அங்கிருந்து கிளம்பி, தத்யான்ன பிரதிகிருணியாது சத்தியம் ப்ரூயாது நஜாநிருத்தம். எந்த காரியம் எந்த லாபம் வந்தாலும் சரி, எங்கள் ஸ்ரீராமன் இருக்காரோ இல்லையோ அவர் சத்தியத்தில் வியவஸ்தை, அவருக்கு கொடுப்பார் வாங்க மாட்டார், ஒருத்தர்கிட்ட போய் யாச்சனை பண்ண மாட்டார், தயவு செய்து உன் முடிவை மாற்றிக்கோ அப்படின்லாம் கேட்க மாட்டார். ரொம்ப காம்பீரியத்தோ ச பித்துரு வச்சனம் ஸ்ரீமான் அபிஷேக பரம் பிரியம் மனசா பூர்வமாசாத்திய வாச்சா பிரதிகிருஹீதவான். அப்பா சொன்னாரா நீ காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே எங்கள் பெருமாள் என்ன பண்ண தெரியுமோ, உடனே மனசா பூர்வமாசாது முதல்ல மனசனாலே காட்டுக்கு போயிட்டார், போன அப்புறம் தான் நான் போகிறேன்னு வாக்கினால சொல்கிறார்.
மனப்பூர்வ வாக்கு உத்தரகாண்ட் கொள்ளியோ முதல்ல மனசு அப்புறம் தானே வாக்கு வரணும். அப்போது நமக்கு எல்லாம் கேட்டால் முதல்ல வாக்கு வந்துடும், அப்புறம் மனசுனால யோசிப்போம் அப்படி இல்லையா. மனசா பூர்வமா சாத்திய வாச்சா பிரதிகிரகீதமானு தத்யாது ந பிரதிகிரணியாது. அவருடைய சுபாவம் உடனே காட்டுக்கு கிளம்புறவர் ரொம்ப சந்தோஷத்தோடு கிளம்பினார். பூர்வமே வந்து சௌமித்ரிஹி பார்த்தா அங்கே லக்ஷ்மணன் இருக்காரோ, இவருக்கு முன்னாடியே துர்மச்சீரங்கள்லாம் கட்டினா அவர் முன்னாடியே தயாராக இருக்கார். இவரை தானே சொன்னார் அவர் ஏன் தயார் இருக்கார், ஏன்னா பூர்வஜஸ்ய அனுயாத்ரார்த்தி துர்மச்சீரைஹி அலங்கிருதா. அவர் இதுக்கு முன்னாடி மறுபடியெல்லாம் தரிச்சிட்டு அலங்கார் துர்மச்சீரைஹி அலங்கிருதான்னார், அலங்காரம் பண்ணிட்டு கிளம்பிட்டாராம். அலங்காரம் பண்ணுறதுக்கு எங்கன்னா காட்டுக்கு போகிறதுக்கு அலங்காரம், காட்டுக்கு போகிறதுக்கு மர உரியும் ஜடையும் தரிச்சுக்கிறது கொள்ளும் இது அலங்காரம். இந்த அலங்காரம் இது அலங்காரம்னு சொல்கிறோம். இவர் தான் ஏன் அலங்காரம் சொன்னார் அப்படின்னா பகவத் கைங்கரியத்துக்கு அனுரூபமான வேஷம் இதுவோ அது அலங்காரம். நன்னா ஒரு சின்ன குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு வேட்டி உடுத்தி விட்டு தலையை வாரி விட்டு அப்படி முடிச்சு போட்டு விட்டு நெத்தி எட்டு விட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா அந்த குழந்தை அழிச்சிருந்தா அது அலங்காரம். பேண்ட் ஷூட்டெல்லாம் போட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுதானே அலங்காரம். இன்னொரு பக்கம் பார்த்தானா இதெல்லாம் இன்னொரு பக்கம் அலங்காரம்னு எதை நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னா பெரிய பொதிமாடு சுமக்கிற மாதிரி ஒரு பையை எடுத்து சுமத்தி வச்சு அதில் இருக்கிற புக்கெல்லாம் மொத்தத்தையும் சுமத்து அதுக்கப்புறம் வாயில் ரெண்டு இட்லியை திணிச்சு டிஃபன் பாக்ஸில் நாலு இட்லியை திணிச்சு உள்ளுக்குள்ளே போட்டு ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து அதில் சொருகி வச்சு இது மலை ஏறவன் சுமக்கிற மாதிரி சுமந்துட்டு போகும்போது என்ன நன்னா இருக்குது அப்படின்னா இது எங்கே நன்னா இருக்கும். அப்போ இது அலங்காரம் அச்சினா குழந்தை அனாயாசமாக குழந்தை அழகாக வருது இல்லையா. கைங்கரியத்துக்கு எது ரூபமோ அது அலங்காரம் அப்படிங்கிறதாக லக்ஷ்மணனை சுமித்திரை வந்து உடனே ஒரு அலங்காரத்தை பண்ணி அனுப்பிச்சிட்டாளாம். இப்போடா காட்டுக்கு போ காட்டுக்கு போ அப்படின்னு சுமித்திரை அனுப்பிச்சிட்டாளாம். அப்படி லக்ஷ்மணனும் பின்னாடி வர அவர்கள் காட்டுக்கு வர பிராட்டியானவர் தங்க கதையெல்லாம் சொல்கிறார். இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம் இந்த இடத்துல. ஆமாம் ஸ்ரீராமனை பார்த்தேன்னு சொன்னி ராமன் எப்படி இருக்கார் சொல்லுப்பான்னார். கதமூரு கதம் பாகும் ராமன் எப்படி இருக்கார் அவருடைய திருமேனியை கொஞ்சம் வர்ணனம் பண்ணி என் காதால் கேட்டுருக்கேன். எனக்கு பிரியா ராமகதா, ராமகதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதை இத்தனை நாளாக சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, நீயாவது சொல்லேன் அப்படின்னார். திருவடி நினைச்சார் இவருக்கு தெரியாத ராமகதையை நாம் சொல்ல போகிறோம், தெரிஞ்சுட்டே கேட்குற இருந்தாலும் சொல்லுவோம் அப்படின்னு. ராம கமல பத்ராட்சா சத்வ சர்வசத்வ மனோகரா ரூபதாட்சிண்ய சம்பன்னா பிரசூதோ ஜனகாத்மஜே அப்படின்னு ஆரம்பித்து பெருமாளுடைய சௌந்தரிய மொத்தத்தையும் எடுத்து வச்சார். சௌந்தரிய லக்ஷண சாஸ்திரம் இருக்கோ இல்லையோ, அந்த சாஸ்திரத்தில் என்ன இருக்கோ மொத்தமாக அங்கே இருக்குது, வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. அதெல்லாம் கூடமாக நமக்கு புரிய மாட்டேங்கிறது, ஒன்றை பண்ண பார்த்தா தானே புரியும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படி பெருமாளுடைய திவ்ய ரூபத்தை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். பிராட்டியும் கேட்டு சந்தோஷப்படுறார், இவ்வளோ அழகாக இருக்குது சொல்கிறையே. வானரானாம் நரானாஞ்ச கதமாசீத் சமாகமாக, எப்படிவா இந்த வானரமும் நரமும் எப்படிவா ஒன்று சேர்ந்தது, நீ அங்கிருந்து வந்து ஒரு குரங்கு வந்து சொல்லணும்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. லக்ஷ்மணன் தான் வரணும், தூதன் வரணும்னா லக்ஷ்மணன் தான் நியாயமாக இருக்கும். ஒரு குரங்கு ஒன்று அங்கிருந்து வந்து பெருமாளை பற்றி இப்படி ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி சொல்கிறது, வானரங்களும் சாட்சாத் நரசிரேஷ்டரான பெருமாளும் நீங்கள் எப்படி ஒன்று சேர்ந்தங்கோ அப்படின்னு கேட்டார். திருவடி சொல்கிறார், அம்மா நான் எப்படி மாயால் சொல்வேன், உம்முடைய அனுகிரகம் தான், உம் அனுகிரகம் இல்லாட்டா எதுவுமே நடக்காது. அன்னைக்கு ரிஷியமுகத்தில் இருக்கிறதுக்கு இடமில்லாமல் ரிஷியமுகத்தில் நாங்கள் நின்று இருந்தோம், கீழே போனால் வாலி உதச்சுடுவான்னு பயத்தினால. ரிஷியமுகத்தில் இருக்கும்போது அங்கே ராவணன் அபகரிச்சுட்டு போன போது அந்த பக்கம் ஒரு துணியில் சில ஆபரணங்கள்லாம் போட்டு அந்த துணியை முடித்து போட்டு இந்த வானரங்கள் இருக்கிற இடத்துல போட்டு போயிட்டேன். ராவணன் கவனிக்கலையாம் அதை, இந்த வானரங்கள் இருக்கிறத பார்த்து அந்த முடிச்சு அப்படி போட்டு அந்த வானரங்களை ஒரு கடாட்சம் பண்ணிட்டு போயிட்டேன். சுக்ரீவனும் கூட நாலு பேரும் இருக்கான். பிராட்டியனுடைய கட்டாட்சம் அதுதான் சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது. வாலிக்கு கிடைக்கலன்னா பிராட்டி கட்டாட்சம் இருந்தால் தானே கிடைக்கும். அம்மா உம்முடைய கட்டாட்சம் தான் காரணம், அன்னைக்கு இந்த ஆபரணங்கள் எல்லாம் தூக்கி போட்டீர் இல்லையா, உம்முடைய ஆபரணத்தை முன்னிட்டு தான் பெருமாள் கிட்ட நாங்கள் சேர்ந்தோம். ஆச்சரியமாக ரெண்டு பேர் ராமலக்ஷ்மணால் வந்தா, சக்கரவர்த்தி குமாரர்கள் ரெண்டு பேர் வந்தா, சீதா பிராட்டி பற்றி கேட்டுன்னு வந்தா உடனே நாங்கள் கொண்டு போய் அவர்கிட்ட போய் நாங்கள் இந்த மாதிரி ஒருத்தியை பார்த்தோம், அவர் ஆபரணங்கள்லாம் கொண்டு வந்து போட்டார் அப்படின்னா அப்படியானா அந்த ஆபரணங்களை கொண்டு வா அப்படின்னு பெருமாள் சொன்னார். ஆஞ்சநேயர் சொல்றார், அம்மா நான் கொண்டு வந்தேன், என் கையாலே நான் கொண்டு வந்து நான் அந்த மூட்டை வஸ்திரத்தை மெதுவா பிரிச்சு பெருமாள் முன்னாடி காண்பிச்சேன். தேன தேவ பிரகாசேன தேவேன பரிதேவிதம், அதை பார்த்த உடனே அந்த தேவ பிரகாசனாக இருக்கக்கூடிய சாட்சாத் தேவதேவன் ஓன்னு கண்ணில் ஜலம் விட்டு அழுது,
லக்ஷ்மணா இந்த ஆபரணங்கள்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியறடா, மொத்தம் கண் முழுக்க ஜலமா இருக்கு, என்னால பார்க்க முடியலையே, நீயாவது பார்த்து சொல்லு, இந்த ஆபரணங்கள்லாம் சீதா பிராட்டினுடைய ஆபரணங்களாங்கிறத நீ பார்த்து சொல்லு அப்படின்னு லக்ஷ்மணன் கிட்ட மெதுவா அப்படி எடுத்து வச்சாரா, நீ பார்த்து சொல்லுன்னு. உடனே லக்ஷ்மண பெருமாள் அந்த ஆபரணங்களை பார்த்துட்டு, அண்ணா நாகம் ஜானாமி கேயூரே, நாகம் ஜானாமி குண்டலே, நூபுரே த்வபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாது. அண்ணா இந்த கேயூரம் கைவளை இருக்கு, இந்த கைவளையானது சீதா பிராட்டியானது தான் மன்னியுடையதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இல்ல இந்த குண்டலம் இருக்கேன், இது சீதா பிராட்டியோட தான் கேட்டா அதுவும் எனக்கு தெரியாது, நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லைண்ணா. ஆனால் நூபுரம் கால் சலங்கை இருக்கு இல்லையா, அது கட்டாயம் மண்ணினுடையதான் எனக்கு நன்னா தெரியும். நித்திய நான் திருவடியில சேவிச்சுட்டு இருக்கும் போது பார்த்திருக்கேன், இது அவருடைய நூபுரம் தான் அப்படின்னா. நான் அகம் ஜானாமி கேயூரே, நான் எப்படிப்பட்ட ஒரு பாபு, அவருடைய திருவடி மாத்திரம்தான் நான் சேவிச்சிருக்கேன். கையை பார்த்ததில்லை, காலை பார்த்ததில்லை, கையை பார்த்ததில்லை, தோடை பார்த்ததில்லை, காதை பார்த்ததில்லை, என்ன எப்படி இருப்பார் ஒன்றும் தெரியாதுன்னா சீதாது இப்படிப்பட்டவரா சீதா பிராட்டியே சொல்றார். மாத்ருவன் பிதிருவத் வர்த்ததே ராமே மாத்ருவன் மாம் சமாச்சரன்னு. லக்ஷ்மணனை பொறுத்த வரைக்கும் பெருமாள் பிதா மாதிரி, நான் அம்மா மாதிரி, எங்ககிட்ட கொஞ்சம் கூட அவர் மாற்றி நடந்ததே கிடையாது அப்படிங்கிற. அப்படி அம்மா உம்முடைய ஆபரணத்தை முன்னிட்டு பெருமாள் கிட்டவே இந்த ஆபரணத்தை காமிச்சு அப்படிதான் நாங்கள் சேர்ந்தோம். உம்முடைய கடாட்சம் தவிர வேற எதுவும் காரணமில்லை, உன் கடாட்சம் இல்லாதவன் பட்டு போனான் அந்த இடத்துல. தாயாருடைய கடாட்சம் இருந்தாதான் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு ஐஸ்வர்யம் நினைச்சிட்டு இருக்கா எல்லாரும், லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு கேலண்டரை போட்டு அதில் சில்லறையாக கொட்டுற மாதிரி இருக்கு. நித்த காத்தால் ஒரு தரம் பார்த்துட்டு இருக்கான், சில்லறையெல்லாம் கேலண்டரில் கொட்டுறது இந்த மாதத்தில் கொடுத்தினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். உண்மையான லக்ஷ்மி கடாட்சங்கிறது ஐஸ்வர்யம் கூட கிடையாது, நல்ல குணங்கள், நல்ல ஞானம், நல்ல பக்தி, சாத்விகம், இதெல்லாம் தான் பிராட்டி கடாட்சம் இருந்தால் தான் வரும். இல்லாட்டா குணங்களே வராதுன்னா பராசரர் வந்து விஷ்ணு புராணத்தில் சொல்கிறார், தாயாரே நீ யாருக்கிட்ட பிரதிமுகமாக அவரை கடாட்சம் பண்ணாமல் இருக்காரோ அவனுக்கு நல்ல குணங்களே வராது அப்படின்ட்டார். பெருமாளை சேவிக்கணும்னே தோணாதான், தாயார் கடாட்சம் இருந்தால் தான் பெருமாளை சேவிக்கணும்னே தோணும், இல்லாட்டா அந்த எண்ணமே முதல்ல வராது. சுவாமி ராமானுஜர் என்ன பண்ணார் அப்படின்னா பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணணும், சரணாகதி பண்ணுறதுக்காக முதல்ல தாயார்கிட்ட போய் பகவன் நாராயண அபிவதானு ரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வரிய சீலா திரவதிகாதிசயா சங்கேய கல்யாண குணகணம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரண சரணமகம் பிரபத்யே. தாயார்கிட்ட ஒரு சரணாகதி பண்ணார். எதுக்காக இந்த சரணாகதி, தாயார்கிட்ட ஏன் சரணாகதி பண்ணார் அப்படின்னா அவர் சொல்றார், பகவத் சரணால விருந்த சரணாகதி யதாவஸ்திதா அவிரதா அஸ்துமே. அம்மா நான் பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ண போறேன், அந்த சரணாகதி நல்லா நடக்கணுமே நீர் அனுகிரகம் பண்ணணும். பெருமாள் கிட்ட பண்ற சரணாகதி நல்லா நடக்கணும், தாயார் அனுகிரகம் பண்ணணும். பெருமாள் கிட்ட பக்தி நல்லா இருக்கணும்னா கூட தாயார் அனுகிரகம் பண்ணாதான் வரும். வாலிக்கு பெருமாளை சேவிக்கணும்னு தார சொல்லச்சு கூட கேட்கலையே, தாயார் லக்ஷ்மி கடாட்சம் இருந்தானா அது தெரியும், இல்லாட்டா அது தோணவே தோணாது. தாயார் கடாட்சம் இருந்தாதான் தெரியும், எங்களுக்கு உம்ம கடாட்சம் இருந்தது, நாங்கள் பெருமாளோடு சேர்ந்தோம் அப்படின்னு சீதா பிராட்டிக்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணார். சீதா பிராட்டி ஒரு வார்த்தை கேட்டார் இல்லையா, வானராணாம் நராணாம் ச கதம் ஆசீத் சமாகமாக, வானரங்களும் நரங்களும் எப்படி சேர்ந்தது அப்படின்னு கேட்டார் இல்லையோ, இவர் பதில் சொல்லச்சு அதை திருத்தர, அம்மா சேர்ந்தது இல்லை, ராமசுக்ரீவையோரைக்கியம் தேவி ஏவம் சமஜாயத, அம்மா இது சமாகமம் இல்லைம்மா ஐக்கியம், இது ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஐக்கியம் வந்துருது. எந்த அளவு ஐக்கியம் அப்படின்னு கேட்டால், என்ன அனுப்பிச்சிருக்கிற பெருமாள், பெருமாள் லக்ஷ்மணன் தானே அனுப்பணும், லக்ஷ்மணன் அனுப்பாமல் அதாவது மனைவியை பார்க்கறதுக்காக ஒருத்தனை அனுப்புறேன்னா எப்படிப்பட்டவனாக இருக்கணும். அப்போ நாங்கள் இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கோம், ஒரு குரங்கு என்ன பிடிச்சி சீதா பிராட்டியை பார்த்துங்குவான்னு பெருமாள் அனுப்புறாருன்னா லக்ஷ்மணனை கூட அனுப்பாமல் என்ன அனுப்புறார் அப்படின்னா, அப்போ எந்த அளவும் எங்களுக்கு ஐக்கியம் இருக்குது, அதுக்கும் உடைய கடாட்சம் தான் காரணம் அப்படின்னு அது மெதுவாக சொன்ன. பிராட்டி ராமன் எப்படி இருக்க அப்பான்னு ஒரு கேள்வி கேட்டான். தர்மாபதேசா தியஜத ஸ்வராஜ்யம்
மாஞ்சாப்யரண்யம் நயதப்பதாதேஹி நாசீத்யதா யஸ்ய பீர்ணசோகஹ கச்சித்த தைரியம் ஹ்ருதயே கரோஷி. பெருமாள் சௌக்கியமா இருக்காரா, சுக சந்தோஷமா இருக்காரா, துக்கப்படுறாரா? அவருக்கு காட்டுக்கு போ அப்படின்னு அன்னைக்கு தசரத சக்கரவர்த்தி சொல்லச்சு கூட கொஞ்சம் கூட துக்கங்கிறதே கிடையாது. காட்டுக்கு போன்னு சொல்லச்சு கூட தைரியமா காட்டுக்கு போன தீர புருஷன். ஏன்னா தர்மத்தை பரிபாலனம் பண்றோம். தர்மாபதேசா தியஜதஸ்வராஜ்யம். இல்ல காட்டுக்கு போச்ச, என்ன நடத்தி அழிச்சுட்டு போன முடியும். சீதா பிராட்டியை நடத்தி அழிச்சோம்னா சீதா பிராட்டியோட பெருமாளுக்கு எத்தனை இஷ்டம். சீதா பிராட்டினா உயிரும். அப்பாவும் அந்த அசோகவனத்துல பிராட்டி சொல்ற வார்த்தை இருக்கும் இல்லையோ, இன்னொரு ஸ்லோகம் சொல்ல பாருங்க, ரொம்ப அழகான ஸ்லோகம். நச்சாசிய மாதா நபிதா நச்சன்யா ஸ்னேகாத் விசிஷ்டோஸ்தி மமா மயா சமூவா. அங்க ஆஞ்சநேயர் கிட்ட சொல்ற பெருமாளுக்கு என்ன ஆனாலும் அவருடைய அப்பா தசரதரை காட்டிலும் அம்மா கௌசல்யை காட்டிலும் இன்னும் என்னாரே காட்டிலும் நான்னா ரொம்ப உசுர் அப்படின்னு குரங்கு கிட்ட போய் வார்த்தையில சொல்லிட்டுருக்கேன். என்கிட்ட ரொம்ப பிரீத்தி ரொம்ப அப்பா அம்மாலாம் கூட ரெண்டாம் பட்சம்தான், என்கிட்ட அத்தனை ஆசை அவருக்கு அப்படின்னு சொல்ற. பத்து மாதம் கழிச்சு மெதுவாக உட்காந்து இதை நினைச்சு சொல்லி பார்த்துட்டு இருக்கிற ஒரு சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு குழந்தை சொல்லும் இல்லையோ, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஸ்னேகாத் மயா சமூக தாவத் தேகம் தூத திஜி விஷேயம் யாவத் பிரவருத்தியும் சுணுயாம் பிரியசிய அப்படி சொல்றவர். என்னை காட்டு கழிச்சுன்னு போகும்போது கூட மனசுல கஷ்டம் இல்லைப்பா, தீர புருஷனா இருந்தார். அப்படிப்பட்ட தீர புருஷனான பெருமாள் இப்போ இந்த பத்து மாசமா என்னை பிரிஞ்சு அந்த தைரியத்தை மனசுல வச்சுட்டு இருக்காரா, எப்படி இருக்காரு, அதே தீர புருஷனா இருக்காரா அப்படின்னு கேட்டார். திருவடி பதில், திருவடி பதிலாம் இப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். திருவடி என்ன பதில் சொல்லணும்னா, ஆமா அவர் தீர புருஷனா இருக்கார் அப்படின்னு பதில் சொன்னா வச்சுக்கோங்க, இவருக்கு ருச்சிக்காது, இவர் அதை கேட்கல. அப்ப திருவடி பதில் சொல்றார், அம்மா நான் என்ன சொல்றேன், அவர் துக்கத்துக்கு எல்லையே கிடையாது. ஆகாரம் சாப்பிட்றது இல்லை, ராத்திரி தூக்கம் கிடையாது, மதுராம் வாணிம் வியாகரன் பிரதி புத்தியதே, தூங்குறதே கிடையாது. அப்படியே தூக்கம் வரா மாதிரி இருந்தா கூட சீதேங்கிற ரொட்டினி அப்படியே இருக்க, மறுபடியும் சீதே சீதேன்னு இதையே தான் சொல்லிட்டு இருக்கார். நமாம்சம் ராகவோ பும்தே நச்சைவ மதுசேவதே, ஒன்னும் ஆகாரம் எடுக்கிறதே கிடையாது. நல்ல தேனெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா கூட லட்சியமே பண்ணுறது கிடையாது, சீதை இல்லாமல் இந்த தேன் எதுக்கடான்னு ஒதுக்கி தள்ளிடுறாரு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, காட்டில் ராத்திரி கொசு எல்லாம் கடிச்சா கூட ராகவான அப்பனையே காத்ராது துவர்கதேனா அந்தராத்மனா, கொசு கடிச்சா தெரியும், காட்டு கொசுலாம் பெரிய கொசு, கொசு கடிச்சா கூட தெரிகிறது இல்லை. ஏன்னா மனசு முழுக்க உங்ககிட்ட இருக்கச்ச கொசு கடிச்சா எப்படி தெரியும் அப்படிங்கிறது. இங்கே நம்ம எல்லாரும் இருக்கிறதா சொல்கிறாரு, ஒரு சில சீதா பிராட்டி இருக்கிறத நினச்சி நான் எல்லாரும் ரொம்ப பொறுமையோடு இருக்கா. நான் பல இடத்துல பார்த்துருக்கேன், கொசு எல்லா இடத்துலையும் தானே இருக்குது. அப்போ இவர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்க சீமத் ராமாயணம், அப்போ அந்த கொசு என்ன பண்ணுறது, நல்ல புத்திசாலி கொசு கூட இருக்குது. அது என்ன பண்ணுறது, சீமத் ராமாயணத்தை யார் கேட்குறாளோ அவள்லாம் பரம பாகவதாள் இல்லையோ, அதனால் அவளுடைய திருவடியை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து நேரம் வந்து அவள் காலை பிடிச்சிட்டு இருக்கு கொசு. இவாள்லாம் பரம பாகவதாள் ஆச்சேன், இவரும் உடனே அதுக்கு மோட்சத்தை கொடுத்துட்றாரு. திருவடி பிடிச்சாச்சுன்னா மக்களை கொடுக்கணும் இல்லையோ அப்படின்னு அந்த கொசு குரு மோட்சத்தை கொடுத்துறாரு. அந்த மாதிரி பல கொசு ராமாயணத்தில் மோட்சத்துக்கு போயிருக்கு நிறையா. ஆனால் இங்கே மொத்த பேரும் இழுத்து போத்திட்டு எப்படியாவது இந்த இடத்துல இருக்காடா, அது பெரிய ஆச்சரியம், நம்மளாலையும் இருக்க முடியல. பெருமாள் அப்படி இருந்தார், அந்த பிரபாவம் தான் நாம் இருக்கோம் இப்போ. இல்லாட்டா இங்கே உட்காந்துருக்க மாட்டேன், வெளியிலாம் கேட்டால் என்ன ஃபேன் இல்லையா, ஃபேன் இல்லாமல் அங்கேயுமே உட்காரவே முடியல, கீழே பாய் போடலையா, அப்படியே அழுக்காக இருக்கே, கொஞ்சம் பாய் போட்டிருந்தா பரவாயில்லை அப்படின்னா பாய் போட்டான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ராமாயண சுந்தரகாண்டம் முடிகிறதுக்குள்ள பாயில் பத்து பாய் பிஞ்சிருக்கும் அங்கே. இப்போ அதை கேட்ட லட்சணத்தில் அப்போ ராகவஹான்னா அப்பனையே காத்திரத்தை, நம்ம கொசு கடிச்சா தெரியலம்மா, ஈ கடிச்சா தெரியல, ஒன்றும் தெரியல, சீதே சீதேன்னு அதையே சொல்லின்னு இருக்க. தூக்கம் கிடையாது, ஆகாரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் என்ன சொல்வேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்ல, அமிர்தம் விஷசயுக்தம் துவயா வானரபாஷிதம் யச்சனான்யபராராமஹ யச்சனான்யமனாராமஹ யச்சசோகபராயணஹ. ஹனுமான் நீ சொல்றது அமிர்தமா இருக்கு விஷமா இருக்கு. பெருமாள் என்ன பிரிந்து கஷ்டப்படுறான்னு கேட்கும்போது அமிர்தமா இருக்கு, ஆனால் ஆகாரம் கூட இல்லாமல் கஷ்டப்படுறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு
அப்படின்னு ஆச்சரியமான வார்த்தைகள்லாம் பேசின்னு இருக்க. சீதா பிராட்டிக்கு ஒரு விஸ்வாசம் நன்னா வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆஞ்சநேயர் வந்து பெருமாள் கொடுத்த அந்த மோதனம் இருக்கு இல்லையா, அதை பிராட்டி கிட்ட மெதுவா ராமநாமாங்கிதம் சேதம் பஸ்ய தேவி அங்குலீயகம் அப்படின்னு பிராட்டிக்கு விஸ்வாசம் வர்றதுக்காக அடையாளம் அந்த அடையாளத்தை மோதிரத்தை கொடுத்த அந்த மோதிரத்தை கையில் எடுத்து பார்க்கறாரு. கிரகித்வா பிரேக்ஷமாணாச பர்த்துஹு கர விபூஷணம் பர்த்தகிபசம் பிராப்த ஜானகி முதிதா பவது முக்குமால் அடையாளம் அனுமான் என்று உச்சிவேல். அழகா சொல்ற பெரியாழ்வார் இந்த அடையாளத்தை ஒக்குமால் அடையாளம் அனுமான் அப்படிங்கிற என்ன அடையாளம் இது ஆச்சரியப்படாது. ஏன்னா இந்த மோதனம் வகை சாதாரண மோதனம் இல்லை, இது முன்னாடி திக்கு நிறை புகழாளன் தீழ் வேள்வி சென்றொரு நாள் ஜனகனுடைய யாகத்துல அன்னைக்கு போய் வில்லு இருந்து சீதா பிராட்டியை விவாகம் பண்ணிட்ட போது மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு அந்த சபை நடுவில் அப்புறம் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கல்யாணம் நடக்கும்போது மாமனார் ஜனகர் ராமனுக்கு கொடுத்த மோதிரம் அது. அதனால தான் பெருமாள் அதை கொடுத்து வச்சிருக்கேன். இந்த அடையாளமாக கரெக்டாக சொல்லணும் பண்ண முடியும். இதை பார்த்தா இது மோதிரத்தை பார்த்து போய் இது அவரது தானா பார்த்தா அவரது மாதிரி தான் இருக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதை பார்த்த உடனே அவர் ஞாபகம் வரணும். அதனால கல்யாணத்தில் ஜனகர் கொடுத்த மாமனார் கொடுத்த மோதிரம் ராமா அப்படின்னு பெயரோடு இருக்கு. அந்த மோதிரத்தை அவர் கொடுத்து வச்சிருக்காருன்னா இவர்கிட்ட எத்தனை விசுவாசம் ஆஞ்சநேயர்கிட்ட பிராட்டிக்கு சட்டுன்னு விசுவாசம் வரணுங்கிறதுக்காக அதை கொடுத்துட்டார். அதை கிரகித்வா கையில் வச்சுன்னு பார்க்குறாளா பிரேட்சமான ஆசா பிரேட்சமானான்னு பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா அதை பார்க்கும்போதெல்லாம் பழைய கதையெல்லாம் ஞாபகம் வருது, விவாக கதையெல்லாம் ஞாபகம் வருது. இன்னும் மோதிரத்தில் எத்தனையோ கதை இருக்கு, விவாகம் மாத்திரம் பத்து கதை சொல்றது சின்ன மோதிரம். அந்த மோதிர கதைகள்னா இவாளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கதை இருக்கு. இந்த மோதிரத்தை வச்சுட்டு இவாள் பிரிஞ்சிருக்கும்போது சேர்த்த மோதிரமா சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கும்போது அழகாக சொல்றது. ஒரு சமயம் இவா சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கும்போது சேர்த்த மோதிரம் அது அப்படிங்கிற அப்படியெல்லாம் இந்த மோதிரத்தினுடைய கதை அப்படின்னு பல கதைகள் இருக்கான் இவாளுக்குள்ள. அதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள நினைச்சு பார்த்துட்டு பர்த்துகு கர விபூஷணம் பர்த்தார் விபசம் பிராப்தா உடனே அதை என்ன பண்ணா உக்குமால் அடையாளம் அனுமான் என்று உச்சிமேல் தலையில் வச்சுக்கிறார். சுவாமி தேசிகன் வந்து அழகாக சாதிக்கிறார். கம்ச சந்தேசத்தில் அந்த மோதிரத்தை கையில் வச்சுட்டாராம் பிராட்டி. உடனே அந்த பாணிக்கிற காலத்தில் பெருமாளே வந்து கையை பிடிச்சிருந்த மாதிரி இருந்துதான். கையில் வச்சிருந்தோடனே பெருமாள் கையை பிடிச்சது சட்டு அந்த உணர்வு வந்துதான். உடனே அந்த மோதிரத்தை எடுத்து தலையில் கண்ணில் ஒத்திண்டு தலையில் வச்சுருந்தாராம். அப்போ பெருமாளே அவரை உச்சி மோந்த மாதிரி அந்த எண்ணம் வந்துதான். உடனே அந்த மோதிரத்தை நெஞ்சில் வச்சுட்டாராம். அப்போது பெருமாளே வந்து இருக்க ஆலிங்கனம் பண்ணா என்னவோ அந்த எண்ணம் வந்துதான். இப்படி ஒரு ஒரு பெரிய வைபவத்தை அந்த மோதிரம் காண்பிச்சு கொடுக்குது. அத்தனை பிரபாவம் அந்த மோதிரத்துக்கு. அந்த மோதிரத்தை கொடுத்தப்புறம் பிராட்டியும் பதிலுக்காக சூடாமணியை தன்னுடைய சூடாமணியை பெருமாளுக்கு அந்த சூடாமணிக்கும் நிறைய கதைகள் இருக்கும். இப்படி சூடாமணியை கொடுத்து பெருமாள் கிட்ட என்ன சொல்லலாம் அப்படின்னா பிராட்டி சில அடையாளங்கள்லாம் சொல்லி அனுப்புற. மனசிலா யாஸ்திலகோ தண்டபார்ஸ்வே நிவேசிதா துவயா பிரணஷ்டே திலகே தம் கில ஸ்மர்த்து மருகசி. பழைய விற்த்தாந்தங்கள் யாருக்கும் தெரியாத விற்த்தாந்தங்கள்லாம் சொல்கிறேன். அப்பா முன்ன ஒரு சமயம் சித்திரக்கூட்டத்தில் இருக்கும்போது பெருமாள் சீதா பிராட்டி மெதுவாக சாயங்கால வேளையில் பார்த்தாராம். நெத்தியில் திலக்கம் இல்லையா உடனே பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அடாடா நெத்தியில் திலக்கமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திலக்கமா இல்லையா என்ன எடுத்து வேர்வையில் அழிஞ்செடுத்தோ என்னமோ திலக்கம் இல்லாத கூட இருப்பாடானா அப்படின்னா ஆனால் கூட திலக்கம் இல்லாட்டா கூட கொஞ்சம் நன்னா தான் இருக்குது அப்படின்னு பரிகாசம் பண்ணாரா. உடனே இந்த பரிகாசங்கள்லாம் போகும் இப்போ திலக்கத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டானா உடனே திலக்கம் தான் உனக்கு வேணும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கல் ஒன்று இருக்குது மஞ்சக்கல், அதில் மெதுவாக கீறி மஞ்சள் சிவப்போ ஏதோ அதை எடுத்து மனசி நாயா திலக்காக மெதுவாக பிராட்டிக்கு ஒரு திலக்கம் விட்டு விட்டான். யாருக்கும் தெரியாத விஷயம். பிராட்டி ஏன் சொல்கிறேன்னா எப்படி நினச்சி பார்க்குறது பார்க்கணும். அந்த முதல்ல சித்திரக்கூடங்கிறது ரொம்ப சின்ன வயசு, பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ராமன் அப்பா அம்மா விட்டுட்டு காட்டுக்கு வந்த புதுசு அந்த சமயம் நடக்கிற கதை. அப்போ வந்து மெதுவாக ஒரு திலக்கத்தை எனக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் ரொம்ப நன்னா இருக்குது, திருஷ்டியே பட்டுடும் போல இருக்குது, அதனால் இந்த திருஷ்டிக்கு ஒரு திருஷ்டி போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று கழிச்சு அவன் கன்னத்தில் ஒரு பொட்டு ஒன்று வச்சாரான்.
மல்லிகை மாமாலை கொண்டு அங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம். பெருமாள் சொன்ன அடையாளத்தை ராமாயணத்துல இல்ல, ஆழ்வார் அழகா சொல்லிருக்க, சொல்லிச்சு அழகா இருக்கும். அல்லியம்பு மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம், அம்மா அடியருடைய விண்ணப்பத்தை கேட்கணும், சொல்லுகேன் கேட்டருளாய் தொலை மலர்கண் மடமானே. முன்னொரு சமயம் அஸ்தமன காலம் ஆயிடுத்து, ராத்திரி 8 மணி கிட்டத்தட்ட ஆயிடுது. பெருமாள் ராத்திரியில் காரியங்கள்லாம் முடிச்சு பித்து சுசூஷையெல்லாம் முடிச்சுட்டு பிராட்டியோடு கூட ஏகாந்தத்தில் இருக்கிறதுக்கு சீக்கிரம் வந்துடுற வழக்கம். கல்யாணமான புதுசு அன்னைக்கு வரலை, ரொம்ப நாளி ஆயிடுச்சு, 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, இன்னும் பெருமாள் வரலையே வரலையேன்னு இந்த சின்ன பெண்ணு பாவம், என்ன ஆச்சோ தெரியலையே, இன்னும் வரலையே அப்படின்னு சோகத்தில் இருந்துட்டு. அப்போ மெதுவாக அங்கேருந்து வந்து இன்னைக்கு நிறையா காரியம் ஆயிடுத்து சீதை, ரொம்ப காரியங்கள்லாம் நிறையா ஆயிடுத்து, இன்றைக்கி எப்படியோ வரத்துக்குள்ளே போகும் போகணும்னு ஆயிடுத்து அப்படின்னா, எல்லியம் போதில் இதிருத்தல் ஏகாந்தத்தில் இருந்ததோ ஒரு இடவகையில். ஆமாம், இவ்வளோ நாள் கழிச்சு தான் வருதா, எனக்கு எத்தனை வேதனை தெரியுமா, ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு யுகமாக போயிட்டு இருக்கு. பார்த்தாலும் எப்பவும் ராஜகாரியம், அப்போ எப்பவும் ராஜகாரியமா, அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டம், என் கஷ்டத்தை நீங்கள் நினச்சி பார்த்தங்களா அப்படின்னா, ஆமாம்மா தப்பு பண்ணிட்டேன் நான், உன் கஷ்டத்தை நினச்சி பார்த்து நான் முன்னாடியே வந்திருக்கணும், ஏதோ தப்பு பண்ணிட்டேம்மா அப்படின்னா, தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னால் போகாது, தண்டனை என்ன தண்டனை நீ கொடுக்குறியோ நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னார். நம்ம கட்டி போடுறோம், நீ பண்ண தப்புக்கு உங்க கட்டி போடணும் அப்படின்னாலாம் உடனே பெருமாள் சொன்னாரா, அப்படியா என்னை கட்ட முடியுமானா, நீ கட்டு, என்ன கட்டி போடுறதாவது, யார் யார் கட்ட முடியும், சர்வேஸ்வரனாச்சே. அப்போ கிருஷ்ணனை பார்த்து துரியோதனை கட்டி போடணும்னு ஆசைப்பட்டாலும் இல்லையோ, அந்த மாதிரி என்ன கட்டி போடுறியா, சரி கட்டு, நீ எப்படி கட்டி போடணுமோ, நீ என்ன எந்த கயிறால் போட்டு கட்ட போறியா, எதால் போட்டு கட்ட போறியா, எப்படி கட்ட முடியுமோ கட்டு அப்படின்னா, உடனே பிராட்டியானோ நிறைய மல்லிகை பூ சரம் வச்சிருக்கானா, உண்மை எதாலையும் கட்ட முடியாது, என்னுடைய மல்லிகை பூ சரத்தினாலேயே நான் கட்டிடுறேன், எப்படி ஆனால் சூடி கொடுத்த நாச்சியார் தன்னுடைய மாலையினாலேயே பெருமாளை கட்டி போட்டாலோ, அது மாதிரி மாலை கட்டி அப்படின்னு சொன்ன மாதிரி, நான் இந்த மல்லிகை பூ சரத்தினாலேயே உங்க கட்டி போட்டுறேன், அன்னைக்கு சரத்தினாலேயே கட்டி போட்டுட்டாரான். இந்த முடிஞ்சனே பெருமாள் சொன்னாராம், அம்மா சீதே நீ வேற ஏதாவது கட்டி போட்டுருந்தா நான் க்ஷண காலத்துக்கு விடுபட்டுடுவேன், பிரம்மாஸ்திரத்தில் கட்டினா கூட விடுபட்டுடுவேன், இந்திரஜித்து நாகாஸ்திரத்தினாலே கட்டுப்பட்டா கூட விடுபட்டுடுவேன், ஆனால் நீ இப்படி கட்டி போடுறியே இது என்னால் விடுபடவே முடியாது அப்படின்னு பெருமாள் கட்டுப்பட்டு இருந்தாராம். எல்லி எம்போதிலிதிருத்தல் இருந்ததோர் இடவகையில், மல்லிகை மாமாலை கொண்டங்கு ஆர்த்ததும் ஒரு அடையாளம் அப்படின்னு இவர் ஒரு அடையாளம் சொல்கிறார். பிராட்டி சொன்னார், சித்திரக்கூட்டத்தில் ஒரு சமயம் இருந்துட்டு இருக்கச்ச காகாசுரன் ஒருத்தன், அவன் வந்து என்கிட்ட வந்து அபசாரப்பட்டான், பெருமாள் மடியில் படுத்துட்டுருக்கார், அப்போ என்கிட்ட வந்து அபசாரப்பட உடனே மறுபடியும் நான் படுத்தேன், நான் அவன் விரட்டி விட்டுட்டேன், அதுக்கப்புறம் பெருமாள் படுத்துட்டு இருந்தார் அவருக்கு, அதுக்கப்புறம் தாயார் படுத்துட்டு இருந்தார், அதுக்கப்புறம் மறுபடியும் பெருமாள் வந்து திருப்பி படுத்துக்கிறார், தாயார் படுத்துட்டு இருக்கும்போது பெருமாள் பூச்சிட்டு இருக்கார் இல்லையா, அப்போ காகாசுரன் கிட்டேயே வரல, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பெருமாள் படுத்துட்டுருக்கார் சயனத்தில், அப்போ காகாசுரன் திருப்பி வரான், திருப்பி மறுபடியும் பிராட்டிக்கிட்ட வந்து கொத்தணும், மாம்சார்த்தியம் மாம்சத்துக்காக கொத்தணும்னு வரான், இவரை தான் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி வரும்போது விரட்டினா போகலை. உடனே பிராட்டி பெருமாளை எழுப்புறார், சமயா போதித ஸ்ரீமானே சுகசுக்தா பரந்தபா, எத்தனை அழகாக தூங்குறார் அவரை, நான் மெதுவாக எழுப்பினேன், மெதுவாக தொட்டி எழுப்பும்போது அப்படி பார்த்தார் பெருமாள், இங்கே ரத்தம் வரதை பார்த்த உடனே யார் அது அப்படின்னா, எதிர்க்க உதிர கையனாக அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அந்த காக்கா மூக்கில் ரத்தம் சொட்டதான், அப்படி காக்காசுரன் நிற்க உடனே கோபம் வந்து சதர்பம்ஸ்தராக்ரிஹியனுக்குள்ள கிள்ளி போட்டு பிரம்மாஸ்திரத்தை ஜபிச்சு அதில் அவன் மேலே போட, அவன் ஓடு ஓடுன்னு நாடு முழுக்க ஓடி மேலே தேவலோகங்கள்லாம் ஓட அதை துரத்திண்டு இந்த காக்கா இந்த அஸ்திரம் போக போக போக, அப்போ சபித்ரா சுபரித்யக்தா சுரைஷ்ச சமஹரிஷிபிஹி
த்ரீலோகான் சம்பரிக்ரம்ய ராகவம் சரணம் கதஹ. தேவர்கள்ல கதவு அடைச்சுட்டாளாம் மத்த பேரும், ஏன்னா பின்னாடி ராமாஸ்திரம்னா வருது. அதனால தேவர்கள் கதவடைக்க, அவ அப்பா கதவடைக்க, ரிஷிகள்லாம் கதவடைக்க, மூணு லோகத்தையும் சுத்திரவன் கடைசியில் இங்கே தானே வந்தாகணும். எல்லாரும் கதவடைச்சுட்டானா நேரம் வந்து இந்த இடத்துக்கே திருப்பி இந்த ஆசிரமத்துக்குள்ளேயே திருப்பி வந்து பொத்துன்னு வந்து கீழே வந்து விழுந்துட்டானா. எத்திசையும் உழன்று ஓடி இழைத்து விடும் காகம் போல். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அபய பிரதானத்தில், காகாசுரன் அப்படி எப்படி ஓடினவன், கடைசியில் ஏன் சித்திரக்கூட்டத்தில் பெருமாளுடைய பர்ணசாலைக்குள்ளே ஏன் வந்தான் அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு இடம்தான் திறந்திருக்கு, அதனால் வந்தான். வேற எல்லாம் அடைச்சிருக்கு, மொத்தமும் பூட்டியிருக்கு. அப்போ திறந்திருக்கிற ஒரு இடத்துல நுழைஞ்சிட்டான். அது மறுபடியும் தான் அபச்சாரப்பட்ட இடங்கிறதெல்லாம் கவனிக்கலை, எங்கே திறந்திருக்கோ அங்கே தான் நுழையும். அதனால் இந்த ஒன்று தான் திறந்திருக்கு, நேரம் உள்ளே நுழைஞ்சிட்டான். உள்ளே விழுந்தவன் ஏன் பெருமாளுடைய திருவடியில் விழுந்தான் அப்படின்னு கேட்டால், சரணாகதி பண்ணணும் வீழ இத்தனை தூரம் ஓடி வந்தபடினால இழைச்சி போய் விழுந்துட்டான் கீழே. ஓடி வந்தான் கீழே விழுந்தான். அப்போ எத்திசையும் உழன்றோடி இழைத்து விடும் காகம்போல் அப்படின்னு இழைச்சி மொத்தமாக விழுந்தவன் கீழே விழிச்ச தாறு மாறாக விழைச்ச. அப்போ பிராட்டியானவர் அந்த காக்கையை மெதுவாக அப்படி திருப்பி வச்சு பெருமாள் திருவடியில் காக்காவுடைய தலை வரும்படி வச்சு அந்த காக்கை இப்போ சரணாகதி பண்ணிடுத்து இதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னா. அப்போ பெருமாள் கேட்டாராம், இது எங்கே சரணாகதி பண்ணித்து, இங்கே அங்கே இங்கே எங்கே நாலு பக்கம் ஓடி போய் வேறு கதி இல்லாமல் இங்கே வந்து விழுந்திருக்கு, இதை போய் சரணாகதி பண்ணித்துன்னு சொல்லலாமா அப்படின்னாரா. அப்போ பிராட்டி சொன்னாரா, இங்கே அங்கே நாலு இடத்துல ஓடி போய் வேறு கதி இல்லாமல் கீழே விழுறது தானே சரணாகதி, வேறு என்ன சரணாகதி அப்படிங்கிற, அதுதானே சரணாகதி, அந்த சரணாகதி தான் பண்ணிடுத்தேன் அப்படின்னு பிராட்டி புருஷகாரம் பண்ண, உடனே பெருமாள் வந்து பதார்கமபி காகுத்ஸ்தா கிருபையா பரியபாலயது. அந்த காகாசுரனை ரொம்ப பரம கிருப்பையினாலே அந்த காகாசுரனுக்கு பரிபாலனம் பண்ணி பிராணனை கொடுத்து பழச்சுக்கோ அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த கதையை பிராட்டி இங்கே எடுத்து சொல்கிறார். இதுவும் சித்திரக்கூடத்தில் நடந்த கதை, இதுவும் நிறையா பேருக்கு தெரியாது. பிராட்டி இப்போது ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லி, நீ இந்த விஷயத்தை போய் பெருமாள் கிட்டே போய் சொல்லு, சொல்லிட்டு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த கேள்வியை போய் சொல்லு. மற்கிருதே காக்க மாத்திரே தூ பிரம்மாஸ்திரம் சமுதீரிதம், எனக்காக வெறும் காக்காய்க்கு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணார். லோகத்திலேயே காக்காயை விரட்ட பிரம்மாஸ்திரம் போட்டவர் நீ ஒருத்தர் தான் இருக்க முடியும், வேறு யாரும் இருக்க முடியாது. என்கிட்ட எத்தனை ஆசை இருந்தால் ஒரு காக்காய்க்காக பிரம்மாஸ்திரத்தை போட்டிருக்கேன், அப்படி இருக்கிற நீர் இன்னும் ஏன் ராவணனை விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு இந்த கேள்வியை நான் கேட்டேன் போய்க்கிறேன் அப்படின்னு இந்த விஷயத்தையும் சொல்லிட்டேன். இதில் ரெண்டு ரகசியம் இருக்குது. ஏன் இவ்வளோ விளம்பம் அப்படின்னு கேட்குற, இன்னொன்று காகாசுரன் மாதிரி ராவணனே அனுகிரகம் பண்ணணும்னு ஒரு அர்த்தம் உங்களுக்குள்ளே இருக்குது. காகாசுரனுக்கு கிடச்சியில் ரட்சதானே கிடச்சிது, பிரம்மாஸ்திரம் போட்டாரே தவிர, அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணணுங்கிற ஒரு, அதாவது பிராட்டிக்கு அனுகிரகம் தான் முக்கியம் அப்படின்னு அந்த விஷயத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லி, அப்பா ஆஞ்சனையா நீ இன்னும் ரெண்டு நாள் நீங்கள் தங்கிட்டு போயேன், பெருமாளை பிரிஞ்ச சோகம்தான் இத்தனை நாளாக இருந்தது, இனிமேல் ஒன்றை பிரிஞ்ச சோகம் எனக்கு இருக்க போகிறது, அதனால் பேசாமல் இங்கேயே ரெண்டு நாள் இருந்துட்டு நாம் ராமகதைகள்லாம் பேசிகிட்டு இருக்கலாம், இங்கேயே இருந்துட்டு போயேன் அப்படின்னார். ஆனால் மேலே பெருமாள் கிட்டே போய் தெரிவிக்கணும், சீக்கிரம் போகணும், அம்மா இந்த முகூர்த்தத்தோடு உங்கள் துக்கங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் சோகங்கிறதே கிடையாது, இந்த க்ஷணத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த முகூர்த்தத்திலேருந்து ஆரம்பிச்சு மிக உங்களுக்கு சகல சிரேயசு தான். நான் போய் இங்கே சொன்ன உடனேயே அடுத்த க்ஷண காலம் எங்கள் மகாராஜர் சுக்ரீவர் சைன்யத்தை திரட்டின்னு அதை காத்துருக்கார்மா, மகாராஜர் உமக்காக அப்படியே சன்னத்தராக இருந்துட்டுருக்கார், நீர் கவலையே பட வேண்டாம், வேறுனா இப்போவே கொண்டு போய் விட்டுடுறேன், என் தோளில் ஏறிக்கும், நேராக கொண்டு போய் பெருமாள் கிட்ட போய் உன் அப்படியே சமர்ப்பிச்சுடுறேன் அப்படின்னார். உடனே சீதா பிராட்டி, என்னப்பா நீ இக்குநூண்டாக இருந்துட்டு இந்த லங்கையை தாண்டின்னு அந்த பக்கம் கொண்டு போய் விடுறேங்கிறியே அப்படின்னார். ஆஞ்சநேய பதம் என்னது எக்குனுண்டா இருக்கிறதா, நம்மளை பற்றி தெரியல இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூபத்தை காமிச்சார். அப்படி வளர்ந்தாராம். அதை பார்த்து பிராட்டி, வாஸ்தவம் தான் உன்னால் முடியும்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த ராட்சசாலெலாம் யுத்தம் பண்ணுவாள் இல்லையோ, இப்போ யுத்தம் பண்ணால் உன்கிட்ட இருந்து நான் கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது, சமுத்திரத்தை தாண்டி போகணும் இல்லையோ, அப்போ கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது, அதெல்லாம் கூட இருக்கட்டும், நான் பரஸ்பரசம் பண்ண மாட்டேன், உன்னோட ஸ்பர்சம் பண்ணுறது பரஸ்பரம் நான் பண்ண முடியாது, ஏதோ ராவணன் தூக்கின்னு வரைச்சா என் வசம் நான் இல்லை, அவன் வீத்துன்னு வந்துட்டான், ஆனால் தெரிஞ்சு பரஸ்பரம் நான் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் லஜ்ஜையாக இருக்குது, கண்டவாளோட ஸ்கூட்டரில் பின்னாடி உட்காந்து போயிடுவாங்கன்னு
உங்களோட இருந்தால் தான் போவோம், இன்னொருத்தரோட கூட ஸ்கூட்டரில் உட்காந்து போகிற அளவு நான் இல்லை இன்னும். அதனால் அப்படின்னார் ஆஞ்சநேயர் சொன்னார், ஆஹா இந்த மாதிரி பேச உம்மத்தவர் வேற யாராலும் முடியாது, இந்த விஷயத்தை இப்படியே நேர போய் பெருமாள் கிட்ட போய் சொல்கிறேன், அவர் கேட்கணும், அவர் சந்தோஷப்படணும். இந்த விஷயத்தை அவர் தானே கேட்கணும், அவர் கேட்டு அவர் சந்தோஷப்படணும். அது மட்டும் இல்லை, அவர் வந்து யுத்தத்தில் ஜெயிச்சு என்னை கூட்டுண்டு போனால் அவருக்கு பெருமை, நீ வந்து என்னை கூட்டுன்னு போதுன்னா என்ன பெருமை? அழகாக சொல்கிற, ராவணன் ஒரு மிருகத்தை காட்டி கூட்டிட்டு வந்தான், பெருமாள் ஸ்ரீராமன் இன்னொரு மிருகத்தை காட்டி கூட்டிட்டு போனார் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்புறம் ராவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? பின்ன என்ன பண்ணும் கேட்டால், சரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனா மாம் நயேத்யதிகா குத்ஸ்தஹ தத்தஸ்ய சதிருஷம் பவேத். நேர வந்து சரப்பிரயோகம் பண்ணி லங்கையை ஒழிச்சு என்னை கைப்பிடிச்சு அவர் அழிச்சின்னு போனார், அது அவருக்கு பெருமை. அவருக்கு பெருமையை சேர்க்கணுமே தவிர, பெருமாளுக்கு பெருமையை சேர்க்கணுமே தவிர, நம்ம இஷ்டப்பட்டு நடந்துக்கணும். சரணாகதி பண்ணவன் எப்படி இருக்கணும்னு கேட்டால், பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணியாச்சு, சரணாகதி தான் பண்ணியாச்சு, இனிமேல் மோட்சம் கிடைக்க போகுது. அப்போ இனிமேல் இருக்கிற குறை காலம் கொஞ்ச காலம் எப்படி இருந்தால் என்ன, பண்ண வேண்டியது சரணாகதி பண்ணியாச்சு, கிடைக்க வேண்டியது மோட்சம் கிடைக்க போகுது. அப்போ இனிமேல் எப்படி இருந்தால் என்ன, நான் எங்கே போனால் என்ன, யாரை சேவிச்சா என்ன, சந்தியாவந்தன் பண்ணால் என்ன, பண்ணாட்டா என்ன, கோயிலுக்கு போனால் என்ன, இல்லை இன்னொரு கோயிலுக்கு போனால் என்ன, என்ன பண்ணால் என்ன அப்படின்னா, இப்போ சுவாமி தேசிகன் சொல்கிற, நீ அப்படி இருந்தால் உன் சொரூபத்துக்கு சேர்ந்ததில்லை, நீ சரணாகதி பண்ணிட்டே இல்லையோ, பண்ணிட்டா உன் சொரூபம் என்னன்னா அவனுக்கு பெருமை சேர்க்கும், அவன் காலில் விழுந்தப்பறம் அவனுக்கு பெருமை சேர்க்கும். ராஜ மகிஷி மடிப்பிச்சை பூக்கால் ராஜாவுக்கு அவத்தியமாக போலே. ஒரு ராஜ மகிஷி ஒருத்தி, அவள் போய் பிச்சை எடுத்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ ராஜாவுக்கு தானே தோஷம். அப்போ பகவான்கிட்ட போய் ஆத்மாவை ஒப்படைச்சு, அகம் மத்ரக்ஷணபரஹ மத்ரக்ஷண பலம் சொல்லி பகவான்கிட்ட ஆத்மாவை ஒப்படைச்சு இருக்கக்கூடிய பரமபாகவதனாக இருக்கக்கூடிய ஒருத்தன், நான் யார்கிட்ட வேணால் எது வேணால் கேட்பேன் அப்படின்னா அது அவனுக்கு இழுக்கு, பெருமானுக்கு இழுக்கு. அப்புறம் அவன்கிட்ட சமர்ப்பிச்சு அப்படி இருக்கக்கூடாது. அவன் உன் சுரூபத்துக்கும் தப்பு, அவனுடைய சுரூபத்துக்கும் அது சேராது. அதனால் பார்த்து என்ன பண்ணனா, பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு, கைங்கரியத்தால் ஏது என்று இகடே நீயே, பகவானுக்கு கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கணும், அதுதான் உன் சுரூபத்துக்கு ஏற்றது அப்படின்னு சொல்கிற அந்த அதுதான் காமிக்கிறேன் இங்கே பிராட்டி. அதனால் பெருமாள் தான் வந்து என்னை கூட்டுக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் ரொம்ப கொண்டாடுற அந்த சூடாமணி அவர் கொடுக்குற பிராட்டியானவர் இதை பதிலுக்கு அடையாளமாக கொடு அப்படின்னா தலையில் இருக்கிறத கொடுக்குறார் பெருமாளை. தலையினால் வழங்கும் போது தலையில் இருக்கிறத அதை பார்க்குறதா ஒரு அர்த்தம் சொல்கிறான். அது அப்படியே கையில் மெதுவாக கோத்து வச்சுண்டார், பத்திரமாக வச்சுக்கணும் இல்லையோ. அதனால் அங்குல்யா யோஜையா மாச, கையில் விரலில் போய் நன்னா கோர்த்து வச்சுண்டார். அப்படியே பிராட்டி சொன்ன சந்தேசம் மொத்தத்தையும் மனசுக்குள்ளே வாங்கிட்டார். இப்படியே பெருமாள் ஸ்ரீராமன் கிட்டே போய் அப்படியே ஒப்படைச்சு விடணும் எல்லாத்தையும் அப்படின்னு நினச்சிட்டு அனுமதி வாங்கிட்டு அப்படி ஓரமாக போய் கொஞ்சம் யோசிக்கிறார், இது போருமா இல்லை இன்னும் ஏதாவது நாம் செய்ய வேண்டியிருக்கா, இங்கே நம்ம திரும்பி போயிடலாமா அப்படின்னு யோசித்தவர், இந்த படவா ராவணன் நித்தியம் வந்து மிரட்டிட்டு போகிறானோ இவரை, என்னென்ன மாதிரி மிரட்டிட்டு போகிறான், அவனை போய் கொஞ்சம் மிரட்டிட்டு போகலாம் அப்படின்னு தோணி போச்சு. எத்தனை தைரியம் இருந்தால் இங்கே வந்து கொழுப்பு இருந்தால் இவரை வந்து மிரட்டிட்டு இருப்பான், இன்னிலேருந்து ஆரம்பித்து அவன் தூங்கக்கூடாது, அவனுக்கு தூக்கங்கிறது போயிடணும், அவனை மிரட்டணும், இதையும் நம்ம செஞ்சு வைப்போம். பெருமாள் சொல்லலைன்னா கூட சில காரியங்கள் செஞ்சுட்டோம், செஞ்சுட்டா நல்லது, அதனால் அதை செய்யலாம் அப்படிங்கிட்டா ராவனை பார்த்துட்டு தான் போகணும், அவனையும் கொஞ்சம் மிரட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரூபத்தை எடுத்துட்டு அசோகவனத்தில் முறிக்க ஆரம்பித்தார். அந்த இடங்கள்லாம் வனங்கள் மொத்தத்தையும் முறிச்சு போட்டார், எல்லாத்தையும் காட்டு மொத்தத்தையும் முறிச்சு அந்த சைத்திய பிரசாதம் மேலே மேலே கம்பீரமாக நிற்கிறார். அது மாடிக்கு மேலே இன்னொரு மண்டபம் மாதிரி ஒசரமாக நிற்கிறார், ரெண்டு கையும் நீட்டி ராஜா ஜயதி சுக்ரீவஹான்னு கத்துறார். அங்கே ஜயத்யதி பலோ ராமஹா லக்மணஸ்ச மகாபலஹா ராஜா ஜயதி சுக்ரீவஹ ராகவே நாபிபாலித ஜயத்யதி பலோ ராமஹா, ராமன் வாழ்க, லக்மணன் வாழ்க, சுக்ரீவன் வாழ்க, ராவணன் ஒழிக, ராட்சசர்கள் ஒழிக அப்படின்னு. ஏன்னு கேட்டால் எப்போ ராமனோடு கூட உங்களுக்கு வைரம் வந்துருத்தோம், துவேஷம் வந்துருத்தோம், ஒழிஞ்சல் மொத்த பேரும், நான் ஒருத்தன் வந்திருக்கேன் மாத்திரமில்லை, கோடிக்கணக்கான பேர் வரப்போறா ஜாக்கிரதன்னு சத்தம் போட்டார் அந்த இடத்துல.
அது அது பயந்து போயிடுது ராட்சசிகள்லாம் ஏற்கனவே அரைக்குறை தூக்கத்தில் இருக்கு. சீதா பிராட்டி கிட்ட இப்படி சொல்லலை. சீதா பிராட்டி ஒரு கேள்வி கேட்டார், அப்பா எனக்கு மகான் சந்தேகம், பெரிய சந்தேகம் ஒன்று இருக்கு, சமுத்திரத்தை தாண்டி எப்படி வானரங்கள்லாம் வர முடியும்னு கேட்டார். நீ வேணா சமுத்திரத்தை தாண்டி வந்துட்ட, மற்ற குரங்குகள்லாம் சமுத்திரத்தை தாண்டி எப்படி வரும் அப்படின்னு கேட்டார். அப்போ அப்பா அழகா பதில் சொல்றார். இந்த பதில் எப்படி அழகா பதில் சொல்ற சொல்லச்செல்லாம் என்ன பண்ணணும் கேளுங்க, நாமளா இருந்தா என்ன பதில் சொல்வோம் அப்படிங்கறத நம்ம நினைச்சு பார்த்துக்கோம். அப்பதான் அந்த பதிலுடைய கௌரவம் புரியும், நாம அந்த ஸ்தானத்தில் இருக்கணும் வச்சுக்கோம். அப்பா சமுத்திரத்தை தாண்டி எல்லாரும் எப்படி வரணும், அதான் எனக்கே புரியல, ஏதோ வந்துட்டேன், அவெல்லாம் எப்படி வரப்போறாளோ ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனா உண்மையில அதானே, மற்ற மாணவர்கள்லாம் சமுத்திரத்தை தாண்ட முடியாம தானே இவர் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா இவர் என்ன பதில் சொல்றார் அப்படின்னா, அம்மா இது ஒன்றும் விஷயமே கிடையாது, சுக்ரீவன் எங்க மகாராஜர் சுக்ரீவனுடைய சந்நிதியில என்ன காட்டிலும் மோசமானவன் கிடையாது. மத்த பிரத்யவர கஷ்டிது நாஸ்தி சுக்ரீவ சந்நிதம் அகம் தாவதிக பிராப்தா கிம் புனஸ்தே மகாதயா. சுக்ரீவனுடைய வானர சைன்யத்துல என்ன காட்டிலும் மோசமானவன் கிடையாது, நானே இங்க வந்துட்டேன்னா இன்னும் மத்த பேர்லாம் வரத்துக்கு கேட்பாடு, மொத்த பேர் வந்து அப்படி சொல்ற ஒரு விசுவாசத்தை கொடுக்கணும். இல்லையே நானே வந்துட்டேன்னா மிச்சம் எல்லாம் வரத்துக்கு கேட்கணும், எல்லாரும் வந்துடுவான் அப்படின்னா. உடனே சரி ஏதோ ஒரு சால் ஜாபுக்காக இப்படி சொல்றார் அப்படின்னு நினைச்சுன்ற பாரு, அதுக்காக ஒரு காரணம் சொல்றார். நகி பிரகிருஷ்டா பிரேஷியந்தே பிரேஷியந்தே ஹீதரேதனா. அம்மா பாருங்க, அதாவது தான் நான் என்ன அனுப்பிச்சேன், எப்பவுமே ஒரு தூது அனுப்பிச்ச, ஏமாந்த சோனகிரி யாருக்கானோ அவ்வளோதான் அனுப்புவேன், ஏன்னா போனவன் திரும்பி வருவான்னு சொல்ல முடியாது, தூதுக்கு போறவன்னா இருக்க முடியும், அவன் என்ன ஆவான்னு சொல்ல முடியாது. அதனால நல்ல பலசாலியாக பார்த்து ஒருத்தனை அனுப்ப மாட்டான், அவனும் போக மாட்டான், தூது போகிறதுங்கிறது கொஞ்சம் இழப்பம், அது யாரும் போக மாட்டான். இந்த காரியத்தை ரொம்ப அழகாக செய்கிறவன் கிருஷ்ணன் தான், பாண்டவ தூதனாக கிளம்புறான், யாருமே செய்ய மாட்டான். கிருஷ்ணன் தான் ஓலை கட்டி தூது போனாங்கிற அழகா ஆச்சாரியில் கழுத்தில் ஓலை கட்டி நான் பாண்டவ தூதன் அப்படின்னு எல்லாரும் நம்மளாம் போட்டுக்க முடியும், அக்கா கம்பெனியில் வேலை பார்க்குறவள பாருங்க எல்லாரும் பிளாஸ்டிக் உங்கள் கழுத்தில் மாட்டிருக்காங்க, அது ஒரு கௌரவம் அப்படின்னு நான் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு நினச்சிக்கிட்டேன். அவன் ஏதோ பெரியவர் பொண்ணுக்கு டையெல்லாம் கட்டின்னு இருக்கார், கம்பெனியில் வேலை பார்க்குறேன் கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும் என்னங்கிற மெதுவாக கேட்டு பேசி பார்த்தா தெரியும். ஆனால் பெருமாள் என்ன பண்ணாரா, நான் பாண்டவ தூதன் அப்படின்னு கழுத்தில் ஓலையை கட்டி வச்சுட்டு கண்ணன் வந்து தூத்து போகிறானா பாண்டவ தூதன் பெருமாள் எழுதியிருக்கேன். இங்கே இது பெருமையாக சொல்லிக்கிறேன், நான் பெருமாள் நான் தூதன் அப்படின்னு, இன்னார் தூதன் என்றான் எவ்வளவு கிடந்தானே அப்படிங்கிற திருமங்கையார்கள் இன்னார் தூதன் பெயர் அவருக்கு. கிருஷ்ணனுக்கு இப்படி ஒரு பெயர் தேவையா, இன்னார் தூதனா அவ எப்படிப்பட்டவராக இருக்கும், அவருக்கே அவர் ரொம்ப பெரியவர் போல இருக்கு, இவன் தூதன் தான் போல அப்படிதான் நான் நினைச்சிருப்பேன். அப்போ ஆஞ்சநேயர் சொல்றார், தூது அனுப்பிச்ச போய் ஒன்றும் இல்லாதவன் தானே அனுப்புவா, அப்போ என்ன அனுப்பிச்சிருக்கானா, இதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எனக்கிட்ட ஒன்றும் கிடையாது, எங்கள் ராஜா சுக்ரீவனுடைய சன்னதியில் மொத்த பேரும் பலசாலிகள், கோடிக்கணக்கில் மொத்த பேரும் இங்கே வரப்போறா, நீ கவலையை விடும் அப்படின்னு அழகாக சொல்கிறார். அப்புறம் இந்த பிரமதாவனம் மொத்தத்தையும் அப்படியே ஒழிக்க ராவணங்கிட்ட போய் இந்த ராட்சசிகள்லாம் போய் சொல்கிறான், ஒரு குரங்கு ஒன்று நிற்கிறது அது குரங்குன்னு சொல்ல முடியாது, அது பார்க்கறதுக்கு தான் குரங்காக இருக்கே தவிர அது ஏதோ இந்திரனோ சந்திரனோ யாரோ தெரியல, சீதா தேவிகிட்ட அது பேசினா மாதிரி இருக்குது பேசாத மாதிரி இருக்குது, அது பேசித்தா பேசலையா ஒன்றுமே எங்களுக்கு சொல்ல தெரியல, எல்லா மரத்தையும் ஒழிக்கிறதே தவிர அது சீதா பிராட்டி இருக்கிற மரத்துங்கிட்டே போக மாட்டேங்கிறது, ஏன் அந்த மரத்தை மாத்திரம் அதுக்கு பிடுங்க முடியல போல இருக்கு அப்படின்னா, இன்னும் பக்கத்தில் ஒருத்தர் சொன்னால் பிடுங்க முடியாது, ஒன்றாவது சீதா பிராட்டி இருக்காளேன்னு விட்டு வச்சிருக்கு பேசாமல் அப்படின்னா, ஏதாவது மகாராஜா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா சரி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்பு மாலின்னு ஒருத்தன் அவனை அனுப்பிச்சான், நீ போய் அந்த குரங்கை தட்டிட்டு வா அப்படின்னா, போனவன் திரும்பி வரலை, நியூஸ் மாத்திரம் திரும்பி வந்தது, உடனே மறுபடியும் நிறைய பேர் அனுப்பிச்சுட்டான். பஞ்சசேனா கிரக அங்கத்வா சப்த மந்திரி சுதானபி சூரமக்ஷஞ்ச நிஷ்பிஷ்ய கிரகணம் சமுபாகமது. சேனாநாயகர்கள் அஞ்சு பேர், அதில் நீங்கள் அஞ்சு பேர் சேனாநாயகர்கள் போங்கோ அப்படின்னா, அஞ்சு பேர் இன்னும் நிறைய பேரை கூட்டுன்னு போனான். ஆனால் போனால் சப்த மந்திரி சுதான போய் மந்திரி சுதர்கள் மந்திரியுடைய பிள்ளைகள்னு ஏழு பேர் அவளை அனுப்பிச்சான், அவன் போனால் ராவணனுக்கு அப்புறம்தான் புரிஞ்சுது, உடனே சொந்த பிள்ளை அக்ஷன்னு பேர், அக்ஷனை கூட்டு நீ தான் போகணும் அப்படின்னு அக்ஷனை அனுப்பிச்சான். அக்ஷனும் போனான், அவனும் ஒரு கோர யுத்தம் ஒன்று பண்ணிட்டு கடைசியில் அக்ஷனம் போய் சேர்ந்தான். அதுக்கப்புறம் இந்திரஜித்தை கூட்டு
நீ போ அப்படின்னா இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தினால கட்டி போட்டு ஆஞ்சநேயர் கட்டி போட ஆஞ்சநேயர் பிரம்மாஸ்திரத்துக்கு வசப்படுவாராம். அவர் வரம் ஒன்று வாங்கி வச்சிருக்கார். ஆனால் பிரம்மாஸ்திரத்துக்கு வசப்பட்ட மாதிரி நடிக்க அவரை கொண்டு போய் ராவணன் போய் நிறுத்துறார். இதுக்காக தான் கட்டுப்பட்ட அவர் இல்லாட்டா உதவி போயிருப்பார் எப்போ. அது மாத்திரம் இல்லை, அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு மேலே சன்னலை கட்டி எடுத்துங்க கூட இருக்கிறதெல்லாம். பிரம்மாஸ்திரத்துக்கு கூட எதையும் கட்டக்கூடாது, கட்டினா பிரம்மாஸ்திரம் நிற்காது, சரணாகதி மாதிரி இருக்கு. சரணாகதி பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வேற ஒன்றும் பண்ணக்கூடாது, வேற உபாயம் பண்ணக்கூடாது. சரணாகதியும் பண்ணிட்டு இந்துவும் பண்ணிட்டோம் அதுவும் பண்ணிட்டோம், பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணி என் குழந்தை நன்னா இருக்கணும்னு சரணாகதி பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய் டாக்டர் போய் இன்னொன்று பண்ணிட்டு ஆற்றுல போய் ஒரு ஹோமம் பண்ணிட்டோம், இதெல்லாம் பண்ணால் சரணாகதி நிற்காது. விஸ்வாசம் வேணும், கட்டாயம் காப்பாற்றுவோம்னா கட்டாயம் பண்ணுவேன், சந்தேகமே இல்லாமல் காப்பாற்றுவோம். அப்போ அது மாதிரி மேலே கட்டி கூட இவருக்கெல்லாம் வீடு மொத்தத்தை அப்படி அப்படி பண்ணால் தான் மொத்தத்தை வெளியில் வந்துடும். இருந்தால் கூட கட்டுப்பட்டு நின்று நேராக ராவணனுடைய சபையில் போய் அப்படி முன்னாடி நிறுத்தினா ராவணன் மேலே இருக்கான். தமுத்வீக்ஷ மகாபாகும் பிங்காட்சம் புரத ஸ்திதம். ராவணன்கிட்ட வந்தாச்சு அப்படின்னா உடனே பேசலாம் அப்படின்னு ஆஞ்சநேயரோட பார்த்தா ஆஞ்சநேயர் காணும். எங்கேன்னு பார்த்தா வாலால் ஆசனம் கட்டி இவனுக்கு மேலே உட்காந்துருக்கார் அவர். ராவணன் வால்மீகி அழகாக சொல்கிறார், ராவணன் தலையில் நிமிர்ந்து பேசினார் அப்படிங்கிறார். இது வரைக்கும் நான் நூற்று கால் மாதிரி பெரிய இடத்துல உட்காந்துருக்கான் அவன். மகாராஜாக்கள்லாம் தலையை நிமிர்ந்து பேச மாட்டான், மற்ற பேர் தான் தலையை நிமிரணும். ஆனால் இப்போ ஆஞ்சநேயருக்கு அவன் தலையை நிமிர்ந்து பேச வேண்டியதாக போடுது. பிரகஸ்தன் கிட்ட சொல்லி யார் என்ன விசாரி அப்படின்னு பிரகஸ்தன் ஆஞ்சநேயரோட பேச ஆரம்பித்தார். பெருமாள் திருவடியானவர் ராவணனோட என்ன பேசினேங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்றைக்கி ஆச்சரியமான இடத்துல சீதா பிராட்டியை பார்த்து அந்த சந்தோஷத்தில் இவர் இருக்கிறவர். நாளைக்கு ராவணன் மிரட்டுற கதையும் தொடர்ந்து விபீஷண சரணாகதியும் நாளைக்கு வரப்போகும். காத்தால யுத்தகாண்டத்தில் ராவண சம்ஹாரம் பாராட்டு நாளைக்கு. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகீஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்யே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்களம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணபுரசாதினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.